So we will start the session. Don't be afraid to give up the good to go for the great. இதோட அர்த்தம் என்ன? நல்லது கிடைக்கிறதுக்காக, அப்படின்னா ஒரு பெரிய நல்லது கிடைக்கிறதுக்காக இப்போ இருக்கிற சின்ன நல்லது வந்து நீங்க கொஞ்சம் வேணாம்னு சொல்லலாம். அந்த மாதிரி இருக்கும் போதுதான் உங்களுக்கு சக்சஸ் வரும். அப்படின்னா இந்த ஆர்சிஎம் பிசினஸ்க்குள்ள நம்ம எல்லாரும் வேலை செய்யறாங்க. எவ்ரிபடி இஸ் ஒர்க்கிங் ஹார்ட் இன் திஸ் பிசினஸ். எவ்ரிபடி மீன்ஸ் மோஸ்ட் ஆஃப் தி பீப்புள்ஸ் ஆர் ஒர்க்கிங் ஹார்ட் இன் திஸ் பிசினஸ்ல நிறைய ஆளுங்க ஒர்க் பண்றாங்க. ஆனா அந்த ஒர்க் ஹார்ட்னு சொன்னதுல வந்து நம்ம கம்ஃபர்ட் ஜோனுக்குள்ள நமக்கு என்னென்ன பண்ண முடியுமோ அது மட்டும்தான் நம்ம பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. கம்ஃபர்ட் ஜோனு விட்டு யாருமே வந்து ஒரு எக்ஸ்ட்ரா ஒர்க் யாருமே பண்ணதே இல்லை. தட் இஸ் த மெயின் இஷ்யூ. ஸோ நமக்கு இப்ப இருக்கிற கம்ஃபர்ட் ஜோன் அப்படின்னா நமக்கு ஃபேமிலி இருக்காங்க, நமக்கு வந்து குழந்தைகள் இருக்காங்க, நமக்கு வந்து நிறைய விஷயங்கள், நமக்கு பர்சனல் திங்ஸ் லாட் மெனி வில் பி தேர். அண்ட் நிறைய ஆளுங்க வந்து பார்ட் டைமா வேலை செய்யறாங்க, நிறைய ஆளுங்களுக்கு வந்து ஏற்கனவே வேலை இருக்காங்க. ஸோ மேஜர் கான்சன்ட்ரேஷன் வில் பி வித் தட் கிரைட்டீரியா. அப்படின்னா நம்ம ஃபேமிலி, நம்ம இருக்கிற வேலை, இதுதான் நம்ம எல்லாரும் யோசிச்சுக்கிட்டு இருக்குவாங்க. பட் இந்த ஒரே ஒரு வருஷம் வந்து டோன்ட் பி அஃப்ரேட் டு கிவ் அப் த குட். இப்ப நீங்க வாழ்ற வாழ்க்கை நல்ல வாழ்க்கையா இருக்கும், உங்களுக்கு வந்து நல்ல சந்தோஷம் இருக்கும், எல்லாமே உங்களுக்கு இருக்கும். ஆனா ஜஸ்ட் வந்து உங்களுக்கு அதுக்கு மேல ஒரு வாழ்க்கையை கிடைக்கிறதுக்காக இப்ப இருக்கிற வாழ்க்கையை வந்து நீங்க கொஞ்சம் வேணாம் சொல்லணும், கொஞ்சம் டிஸ்கம்ஃபர்ட் நீங்க ஃபீல் பண்ணலாம். எப்பவும் வந்து கம்ஃபர்ட் ஜோனுக்குள்ள இருந்து நம்ம வெளியே வந்தா மட்டும்தான் நமக்கு சக்சஸ் வரும். இப்ப நீங்க போகிற, இப்ப நீங்க வாழ்ந்துகிட்டு இருக்கிற இந்த லைஃப்ல வந்து உங்களுக்கு பிரச்சனைகள் ஒண்ணுமே இல்லைன்னா அதுக்கு அர்த்தம் என்ன? You are not doing an extra work. நீங்க வந்து ஒரு எக்ஸ்ட்ரா ஒர்க் ஒண்ணுமே பண்ணல. There should be struggle. நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கணும் உங்களோட லைஃப்ல. ஐயோ எனக்கு அந்த அந்த வேலை இருக்கு, இந்த வேலை இருக்கு, அது பண்ணணும், இது பண்ணணும், அந்த மாதிரி நம்ம வந்து எப்போ பிஸியா இருக்கணும். நம்ம பிஸியா இருக்கும்போது மட்டும்தான் அதுக்கு நமக்கு சொல்ல முடியும் எஸ் ஐ ஆம் டூயிங் சம்திங். நம்ம ஏதாவது பண்றாங்க. நம்ம வந்து சக்சஸோட பாதையில, சக்சஸ் அடிக்கிறதுக்கு நம்ம எல்லாரும் போயிட்டே இருக்கிறாங்க. வி ஆர் ஆன் த அந்த சக்சஸோட திசைக்கு நம்ம போயிட்டே இருக்கிறாங்க. ஆனா அங்க போகணும்னா ஃபர்ஸ்ட் நம்ம பண்ண வேண்டியது என்ன? இப்ப இருக்கிற இடத்துல இருந்து நம்ம கொஞ்சம் மூவ் பண்ணலாம். நம்ம மூவ் பண்ணாத எப்படி சார் நமக்கு வந்து சக்சஸுக்கு பின்னாடி போக முடியும்? இப்ப இருக்கிற இடம் தான் நம்ம கம்ஃபர்ட் ஜோனு. நம்ம வந்துட்டு நல்ல கம்ஃபர்டா இருக்கிறாங்க, நமக்கு இருக்கிற காசு வச்சு நம்ம நம்ம லேவிஷா லைஃப் நம்ம நமக்கு முன்னாடி கொண்டு போயிட்டே இருக்கிறாங்க. எல்லாமே நமக்கு இருக்கு, நம்ம வந்து ஹாப்பியா தான் இருக்காங்க. ஸோ இப்ப இருக்கிற இடம் விட்டு நீங்க கொஞ்சம் முன்னாடி போனா மட்டும்தான் உங்களுக்கு வந்து அந்த மூமெண்ட் இருக்கும், அந்த மூமெண்ட் இருக்கும். நீங்க வந்து இருக்கிற இடத்திலே இருந்துகிட்டே நமக்கு வந்து நான் வந்து கரெக்ட் திசையில போயிட்டு இருக்காங்கன்னு சொன்னா டெஃபினெட்லி நத்திங் இஸ் கோயிங் டு ஹேப்பன். ஸோ அந்த கம்ஃபர்ட் ஜோனை விட்டு கொஞ்சம் டிஸ்கம்ஃபர்டா இருங்க, கொஞ்சம் அன்கம்ஃபர்டா இருங்க. அந்த மாதிரி இருந்தா மட்டும்தான் நமக்கு வந்து நம்ம போகிற திசை, நம்ம வந்து எங்க போறேங்கிறது ஒரு ஒரு நமக்கு ஒரு 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 டிட்டர்மினேஷன் இருக்கும். இப்ப வந்து நீங்க ரயில்வே ஸ்டேஷன்ல போயிட்டு ட்ரெயின் டிக்கெட் கவுண்டர்ல போயிட்டு சார் எனக்கு ஒரு டிக்கெட் கொடுங்கன்னு சொன்னா எங்கேயாவது உங்களுக்கு டிக்கெட் கிடைக்குமா? டெஃபினெட்லி ஹி இஸ் நாட் கோயிங் டு கிவ் எனி டிக்கெட். அந்த டிக்கெட் கவுண்டர்ல இருந்து அந்த டிக்கெட் கீப்பர் வந்து உங்களுக்கு டிக்கெட் தரப்போறது இல்லை. அவர் ஃபர்ஸ்ட் கேட்க போற கேள்வி என்ன? எங்க போன உங்களுக்கு? அதான் கேட்க போறேன். எங்கேயாவது போன சார் ஒரு டிக்கெட் கொடுங்கன்னு சொன்னா அவர் என்ன பண்ண போறேன்? உங்களுக்கு வந்து ஒரு பிளாட்ஃபார்ம் டிக்கெட் மட்டும் தான் கிடைக்கும். அந்த பிளாட்ஃபார்ம் டிக்கெட் உங்களை கையில கொடுத்துட்டு அவர் உங்ககிட்ட சொல்ல போற நீங்க கொஞ்சம் இங்க உட்கார்ந்து யோசிக்கீங்க எங்க போனோம் உங்களுக்கு. அதுதான் ஃபர்ஸ்ட் அவர் கேட்க போற உங்ககிட்ட, அதான் உங்ககிட்ட சொல்ல போறாரு. ஸோ அதே மாதிரி ஃபர்ஸ்ட் எங்க போனோங்கிற அந்த திசை வந்து உங்களுக்கு தெரியணும், எந்த இடத்துக்கு போனோங்கிற விஷயம் உங்களுக்கு தெரியணும். அந்த இடத்துக்கு போனோம்னா ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன? இப்ப இருக்கிற இடத்துல இருந்து நீங்க கொஞ்சம் மூவ் பண்ணுங்க. இப்ப இருக்கிற கம்ஃபர்ட் ஜோனை விட்டு நீங்க மூவ் பண்ணா மட்டும்தான் உங்களுக்கு என்ன கிடைக்கும்? அந்த ஒரு பெரிய லைஃப் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ டோன்ட் பி அஃப்ரேட் டு கிவ் அப் த குட். இப்ப இருக்கிற நல்ல வாழ்க்கையை கொஞ்சம் தள்ளி விடுறதுக்கு நீங்க வந்து யோசிக்க கூடாது. டு கோ ஃபார் த கிரேட் வாழ்க்கை, ஒரு நல்ல சூப்பரான வாழ்க்கைக்கு நீங்க வந்து வெயிட் பண்ணக்கூடாது. ஓகே, ஸோ வெல்கம் எவ்ரிபடி. ஸோ டைரக்ட் செல்லிங் 2022, நான் உங்ககிட்ட சொல்ல போற விஷயம் 2022 நம்ம டைரக்ட் செல்லிங் இண்டஸ்ட்ரியில் என்னன்னா ஆர்சிஎம் பிசினஸ்க்குள்ள வந்து என்ன ஆக போறேன், வாட் வி ஆர் கோயிங், வாட் இஸ் கோயிங் டு ஹேப்பன் இன் 2022. அதுதான் ஃபர்ஸ்ட் நம்ம எல்லாரும் பார்க்க போறது. 2022 வில் பி த டேர்னிங் பாயிண்ட் இயர் ஃபார் த டைரக்ட் செல்லிங் இண்டஸ்ட்ரி. 2022 அப்படின்னா நெக்ஸ்ட் மந்த் ஆன்வர்ட்ஸ் டைரக்ட் செல்லிங் இண்டஸ்ட்ரியோட ஏற்றும் பெரிய ஒரு டேர்னிங் பாயிண்ட் தான் ஆரம்பிக்க போறாங்க 2022. அதுக்கு என்ன காரணம் நமக்கு பார்ப்போம். In 2020-2021, unsuccessful 20 years converted into the successful 2 years. நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் 2020-2021 காலகட்டத்தில் வந்து நாட் ஓன்லி இன் ஆர்சிஎம் பிசினஸ், ஆர்சிஎம் பிசினஸ்ல மட்டும் இல்லை, டோட்டல் டைரக்ட் செல்லிங் இண்டஸ்ட்ரியில நம்ம பார்த்தா அன்சக்சஸ்ஃபுல்லான, அப்படின்னா விஜயம் இல்லாத, ஜெயம் இல்லாத, வெற்றி அடிக்காத நிறைய ஆளுங்க, அதுவும் 20 வருஷக்கணக்கில் வெற்றி அடிக்காத ஆளுங்க வந்து லாஸ்ட் 2020-2021 காலகட்டத்தில் வந்து பெரிய சக்சஸுக்கு வந்திருக்காங்க இந்த 2 வருஷத்துல.
அதுக்கு நிறைய ரீசன்ஸ் இருக்கு. இட்ஸ் கோயிங் டு பி மோர் ஸ்ட்ராங்கர் இன் திஸ் 2022. அந்த சக்சஸ் வந்து இந்த 2022 வந்து பெரிய லெவல், அதுக்கு மேல ஒரு சக்சஸ் 2022 வர போறாங்க. ஏன்னா 2020-21 காலகட்டத்துல வந்து எல்லா ஆளுங்களுக்கும் அந்த ஒரு டிரான்ஸ்பர்மேஷன் வரல. அப்படின்னா இதுவரைக்கும் 2020 வரைக்கும், 2019 வரைக்கும் இருந்த டைரக்ட் செல்லிங் இண்டஸ்ட்ரி இல்ல 2020-2021 காலகட்டத்துல நம்ம எல்லாரும் பார்த்தது. ஈவன் வந்து இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ள இல்லைன்னா ஆர்சி பிசினஸ்க்குள்ள லாஸ்ட் ஒரு 10 வருஷத்துக்கு மேல சர்வீஸ் இருக்கிற ஆளுங்க, இல்லைன்னா வந்து கிட்டத்தட்ட ஒரு 5-6 வருஷம் சர்வீஸ் இருக்கிற ஆளுங்களுக்கு கரெக்டா தெரியும் 2019 வரைக்கும் இருக்கிற ஆர்சி பிசினஸ் எப்படி இருந்தாங்க. 2020-21 லாஸ்ட் 2 இயர்ஸ்ல வந்து ஆர்சி பிசினஸ் எப்படி மாறிட்டாங்கிற விஷயம் இந்த இவ்வளவு சர்வீஸ் இருக்கிற ஆளுங்களுக்கு கரெக்டா அவருக்கு தெரியும். சோ டெஃபினெட்லி நம்ம எல்லாரும் பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னா, அந்த சேஞ்ச் அக்செப்ட் பண்ண ஆளுங்களுக்கு மட்டும்தான் லாஸ்ட் இயர் வந்து வெற்றி அடிச்சிருக்காங்க. இப்போ ஆர்சிஎம் பிசினஸ்க்குள்ள நிறைய ஆளுங்க ஒர்க் பண்றாங்க, ஈவன் தமிழ்நாட்டுல இருக்கு, கேரளாவில இருக்கு, கர்நாடகா, ஆந்திர பிரதேஷ், ஆல் ஓவர் இந்தியா தேர் ஆர் லாட் மெனி பீப்புள் தோஸ் ஹூ ஆர் 100% டெடிக்கேட்லி ஒர்க்கிங் இன் ஆர்சிஎம் பிசினஸ். இந்த பிசினஸ்க்குள்ள டெடிக்கேட்டட் ஒர்க் பண்ற ஆளுங்க இல்லைன்னா 100% வேற ஒரு வேலையும் இல்லாத ஆர்சிஎம் மட்டும் பண்ற ஆளுங்க இருக்கு. ஆனா அந்த மாதிரி பண்ற ஆளுங்களும் வந்து எல்லா ஆளுங்களும் வெற்றி அடிச்சது இல்ல, அதிலும் வந்து கொஞ்சம் ஆளுங்களுக்கு மட்டும்தான் பெரிய லெவல்ல வெற்றி வந்திருக்காங்க. அவரோட பின் லெவல் பண்ணிருக்காங்க, அவரோட வந்து இன்கம் லெவல் சேஞ்ச் பண்ணது எல்லாம் கொஞ்சம் ஆளுங்க தான். ஏன் வந்து அந்த மாதிரி ஆளுங்களுக்கு மட்டும் அந்த சக்சஸ் வந்ததுன்னு கேட்டா அதுக்கு ஒரே ஒரு ரீசன் மட்டும்தான் இருக்கு, இந்த புது யுகத்துல இல்லைன்னா வந்து ஆர்சிஎம் பிசினஸ்ல இல்லைன்னா டைரக்ட் செல்லிங் இண்டஸ்ட்ரியில வந்து அந்த சேஞ்ச் அக்செப்ட் பண்ணிட்டு அந்த சேஞ்சுக்கு தேவையான விஷயங்கள் கரெக்டா பண்ண ஆளுங்களுக்கு மட்டும்தான் இந்த காலகட்டத்துல வந்து 2020-21 வந்து பெரிய லெவல்ல வெற்றி அடிச்சிருக்காங்க. சோ அதுக்கு என்ன, அதுக்கு என்னென்ன ரீசன் இருக்குன்னு நம்ம பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ரீசன், நோ ஜியோகிராபிக்கல் பவுண்டரிஸ். அப்படின்னா ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து முன்னாடி எல்லாம் வந்து நமக்கு இப்ப தமிழ்நாட்டுல இருக்கிற ஆளுங்களுக்கு வந்து ஒரு பிசினஸ் டெவலப்மெண்ட் பண்ணோம்னா அது தமிழ்நாடு மட்டும்தான் முடியும், வேற எங்கேயும் போயிட்டு பிசினஸ் டெவலப்மெண்ட் பண்ண முடியாது. அப்படின்னா உங்களுக்கு வந்து இப்ப கர்நாடகால ஒரு ஆள் இருக்கு, இல்லைன்னா கேரளாவில் ஒரு ஆள் இருக்குன்னா நீங்க வந்து காரு பிடிச்சி இல்லைன்னா பஸ் பிடிச்சி ட்ரெயின் பிடிச்சி அங்க போய் அங்க ரூம் போட்டு அங்க தங்கி அவருக்கு வந்து ட்ரெயின் விஷயங்கள் சொல்லி கொடுத்து திரும்பி வரணும். சோ இதெல்லாம் வந்து கொஞ்சம் ஹெத்திக்கு விஷயங்கள் தான். அப்படின்னா கொஞ்சம் நம்ம கம்ஃபர்ட் ஜோன் விட்டு வெளியே வந்தா மட்டும்தான் நமக்கு வந்து நம்ம நாடு விட்டு வெளியே போயிட்டு, ஈவன் தமிழ்நாடு இருக்கு, நீங்க வந்து கேரளா கர்நாடகா வேண்டாம், தமிழ்நாட்டுல கூட சென்னையில இருக்கிற ஆளுக்கு வந்து ஈரோடு போயிட்டு டீம் பில்ட் பண்றதுக்கு பயங்கர ஒரு ஒரு லேசினஸ் இருக்கு. ஈவன் ஈரோடுல இருக்கிற ஆளுக்கு வந்து போயிட்டு மதுரையில போயிட்டு எப்படி பண்ணணும் அந்த மாதிரி, ஏன்னா நமக்கு நம்ம வீடு விட்டு நம்ம சுற்று இருக்கிற இடம் விட்டு நமக்கு வேற எங்கேயும் போக முடியாது. எனக்கு வீட்டுக்குள்ளே இருந்து பிசினஸ் டெவலப் பண்ணணும், இல்லைன்னா எங்க சுற்றுல இருக்கிற ஆளுங்களை வச்சு நான் பிசினஸ் டெவலப் பண்ணுவேன் அந்த மாதிரி யோசிக்கிற நிறைய ஆளுங்க. அப்படின்னா மெஜாரிட்டி ஆஃப் பீப்புள் அந்த மாதிரி தான் இருந்தாங்க. ஆனா இப்ப இந்த காலகட்டத்துல 2020-2021 காலகட்டத்துல வந்து யாருக்குமே வெளியே போக முடியாத அளவுக்கு நம்ம எல்லாரும் லாக் ஆயிட்டேன், லாக்டவுன் வந்துட்டேன். சோ இந்த காலகட்டத்துல வந்து என்னாச்சு, நமக்கு வந்து இந்த மாதிரி ஆன்லைன் ஜூம் மீட்டிங்ஸ் எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் என்னன்னா மேக்சிமம் வந்து போன் கோல்ல வந்து நமக்கு ஒரு பிசினஸ் கட் ஆஃப் பண்ண முடியும், அப்படின்னா நமக்கு ஒரு ஆளை கன்வின்ஸ் பண்ண முடியும். இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நமக்கு புரிஞ்சது எந்த காலகட்டத்துல, இந்த 2020-2021 காலகட்டத்துல. அப்படின்னா நமக்கு வந்து ஜூம் மீட்டிங்ல நம்ம தமிழ்நாட்டுல இருந்து உங்களுக்கு வேணும்னா காஷ்மீர்ல இருக்கிற ஒரு 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 தமிழ் தமிழிலும் கூட உங்களுக்கு என்ன பண்ண முடியும், இந்த பிசினஸ் சொல்லி கொடுக்க முடியும். உங்களுக்கு வந்து நம்ம இருக்க கன்னியாகுமரியில இருக்கிற ஆளா இருந்தாலும், நம்ம குஜராத்ல இருக்கிற ஆளா இருந்தாலும், எங்க இருக்கிற ஆளா இருந்தாலும் உங்களுக்கு வந்து என்ன பண்ண முடியும், உங்க வீட்டுல இருந்து உங்களுக்கு பிசினஸ் டெவலப்மெண்ட் பண்ண முடியும். சோ இந்த விஷயம் வந்து நிறைய ஆளுங்க யூட்டிலைஸ் பண்ணாங்க. எஸ்பெஷலி இப்ப வந்து நம்ம பார்க்கும்போது ஏற்கனவே நிறைய ஆளுங்களுக்கு வந்து நிறைய இடத்துல வந்து ஆளுங்க இருக்காங்க. ஆனா அப்படின்னா இப்ப வந்து ஆந்திர பிரதேசில டீம் இருக்கிற ஆளு இருக்கு, கர்நாடகில டீம் இருக்கிற ஆளு இருக்கு, ஈவன் கேரளாவில டீம் இருக்கிற ஆளுங்க இருக்கு, இந்த மாதிரி நிறைய ஆளுங்க இருக்கு. ஆனா எப்பவும் வந்து அவருக்கு கரெக்ட் சர்வீஸ் இது வரைக்கும் கொடுக்க முடியல, ஏன்னா வந்து அதுக்காக நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் 100% வந்து நமக்கு அங்க போய் அவருக்கு கரெக்டா டைம் ஸ்பெண்ட் பண்ணா மட்டும்தான் நமக்கு அந்த பிசினஸ் நமக்கு டெவலப்மெண்ட் பண்ண முடியும். ஆனா இந்த காலகட்டத்துல என்னாச்சு, நிறைய ஆளுங்க வந்து யாருக்குமே வெளியே போக முடியாது, அதனால இந்த ஜூம் மீட்டிங் ஜூம் லிங்க் அமைச்சு கொடுத்துட்டு அவர் எல்லாம் வந்து எல்லா இடத்துலயும் வந்து என்ன பண்ணாங்க, இந்த பிசினஸ் டெவலப்மெண்ட் எல்லா இடத்துக்கும் பண்ணாங்க. சோ திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் ரீசன், நோ ஜியோகிராபிக்கல் பவுண்டரிஸ். எல்லா இடத்துலயும் சிம்பிளா வீட்லயே உட்கார்ந்து எல்லா ஆளுங்களும் என்ன பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க, டைரக்ட் செல்லிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க. தட் இஸ் த ஃபர்ஸ்ட் திங். இது மாதிரி பண்ண ஆளுங்களுக்கு மட்டும்தான், தெர் இஸ் நோ ஜியோகிராபிக்கல் பேரியர் அட் ஆல். இன்டர்நெட் யூஸ் பண்ணிட்டு நமக்கு உலகத்துல இருக்கிற எப்படின்னா உங்களுக்கு கனடாவில் இருக்கிற ஆளுக்கு கூட என்ன பண்ண முடியும், நம்ம ஆர்சி பிசினஸ் பத்தி சொல்லி கொடுக்க முடியும். இதுதான் நிறைய ஆளுங்க வந்து கரெக்டா யூட்டிலைஸ் பண்ணிட்டு லாஸ்ட் இயர் 2020-21 சக்சஸ் அடிச்சிருக்காங்க. அண்ட் த செகண்ட் திங், ரீசன் 2, எஃபெக்டிவ் யூசேஜ் ஆஃப் சோசியல் மீடியாஸ் இன் டைரக்ட் செல்லிங்.
டைரக்ட் செல்லிங்ல வந்து நமக்கு சோசியல் மீடியாஸ் சொன்னா நமக்கு நிறைய சோசியல் மீடியாஸ் இருக்கு, ஃபேஸ்புக் இருக்கு, இன்ஸ்டாகிராம் இருக்கு, வாட்ஸ்அப் இருக்கு, ட்விட்டர் இருக்கு, ஸ்னாப் சாட் இருக்கு, நிறைய விஷயங்கள் இருக்கு. இது வரைக்கும் 2019 வரைக்கும் இந்த சோசியல் மீடியாஸ் எல்லாம் இன்க்ளூடிங் யூடியூப் நம்ம எல்லாரும் யூஸ் பண்றதுக்கு, நம்ம பிஸி டைம்ல இருந்து கொஞ்சம் லெஷர் டைமுக்கு போகிறதுக்கு தான் நம்ம எல்லாரும் ஃபேஸ்புக்கு, வாட்ஸ்அப், யூடியூப் எல்லாமே நம்ம இது வரைக்கும் யூஸ் பண்ணது. ஆனா இப்ப லாஸ்ட் 2 இயர்ஸ் நம்ம பார்த்தா மெயின்லி வந்து இந்த பிளாட்ஃபார்ம் எல்லாரும் யூஸ் பண்றது இருக்கு. நமக்கு இருக்கிற நம்ம பிசினஸ் டெவலப் பண்றதுக்கு, நம்ம டீம் பில்டிங் பண்றதுக்கு தான் நிறைய ஆளுங்க இதெல்லாம் யூஸ் பண்ணது. அப்படின்னா யோசிச்சு பாருங்க, இப்ப வந்து நம்ம இப்ப என்ன நான் ஒரு இப்போ காமராஜ் சார் சொன்னேன் அவரு காரு வாங்கியிருக்கேன்னு சொன்னாங்க காமராஜ் சார் கிருபாகரன். அப்ப ஒரு கார் வாங்கினதுக்கு அப்புறம் அந்த காரோட போட்டோ வந்து காமராஜ் சார் அந்த ஃபேஸ்புக்ல போட்டு எஸ் வித் ஆர்சியன் பிசினஸ்ல நான் வேலை செய்ததுனால எனக்கு வந்து ஒரு கார் வாங்க முடிஞ்சதுன்னு சொல்லிட்டு அந்த காரு கூட நல்ல ஒரு போட்டோ வந்து அவர் ஃபேஸ்புக்ல போஸ்ட் பண்ணா எவ்வளவு ஆளுங்க அது பார்க்க போறாங்க. ஈவன் வந்து இது வரைக்கும் வந்து காமராஜ் சார் கிட்ட ஐயோ ஏதோ தப்பான பிசினஸ் பண்றாங்க காமராஜ் சார், ஏதோ ஆர்சியம் ஏதோ நெட்வொர்க் மார்க்கெட்டிங் ஆளை சேர்த்துற வேலைதான் அவர் பண்ணிக்கிட்டே இருக்காங்கன்னு சொல்ற ஆளுங்க கூட அவரு பார்க்க போறாங்க. ஐயோ அப்படியா காமராஜ் சார் வந்து அவர் பண்ற அந்த பிசினஸ்ல இருந்து காரு கூட வாங்கியிருக்கான்னு 100 பேருக்கு மோட்டிவேஷன் கிடைக்கும். இதே மாதிரி நம்ம வந்து வாட்ஸ்அப் நம்ம யூஸ் பண்றாங்க, இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்றாங்க. சோ இதே மாதிரி நம்ம பிசினஸ் டெவலப்மெண்ட் பண்றதுக்கு இப்ப லாஸ்ட் டே இப்ப ஈவன் வந்து நம்ம குரூப்ல கூட நான் நம்ம ராஜு சாரை பாராட்டிட்டேன். ராஜு சார் வந்து நம்ம குரூப்ல இருக்கிற ரன்னர் ராஜு சார் அவரு வந்து அவரோட இன்ஸ்டாகிராம்ல வந்து ஒரு போஸ்ட் போட்டிருக்காங்க நியூட்ரிசார்ஜ் கிளைசமே பத்திட்டு உங்களோட நம்ம இது சர்க்கரை நோய் நமக்கு உங்களுக்கு டயபெட்டிஸ் இருந்தா டயபெட்டிஸ் வந்து நீங்க வந்து இந்த போர்டர் லைன்ல இருக்குன்னா அது வந்து நீங்க செக் பண்ணணும். அது செக் பண்ணிட்டு நீங்க அது இப்பவே வந்து நீங்க அதுக்காக ஒரு ஒரு இம்யூன் பவர் நீங்க ஜெனரேட் பண்ணலன்னா நீங்க வந்து பெரிய லெவல்ல அது பாதிக்க போகுது. அப்ப உங்களுக்கு இதே பற்றி 100% தெரியும்னா இந்த நம்பர்ல கால் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ஒரு இன்ஸ்டாகிராம் போஸ்ட் வந்து நம்ம ராஜு சார் வந்து போஸ்டிங் பண்ணிருக்காங்க. சோ ஹீஸ் யூசிங் த டிஜிட்டல் இந்த பிளாட்ஃபார்ம் இந்த டிஜிட்டல் பிளாட் இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் எல்லாம் வந்து இதுக்காக அவர் யூஸ் பண்றாங்க. சோ இது இட் இஸ் நாட் இன் த ஃபர்ஸ்ட் டைம், இது இப்போ இல்ல, லாஸ்ட் 2 இயர்ஸ்ல வந்து நிறைய ஆளுங்க இந்த பிளாட்ஃபார்ம்ஸ் எல்லாம் வந்து அவரோட பிசினஸ் டெவலப்மெண்ட்டுக்காக அவர் யூஸ் பண்ணிருக்காங்க. யார் யாரு வந்து இந்த பிளாட்ஃபார்ம் இப்ப யூடியூப் 2 வருஷம் முன்னாடி வந்து தமிழ்நாடுக்காக இல்லைன்னா கேரளாக்காக வந்து நமக்கு ஒரு யூடியூப் சேனலே கிடையாது. இப்ப பாருங்க இப்ப வந்து நமக்கு ஏது விஷயத்தை பற்றி உங்களுக்கு பேசணும்னாலும் எது விஷயத்தை பற்றி உங்களுக்கு படிக்கணும்னாலும் வி கோ டு யூடியூப் சேனல். நமக்கு தமிழ்நாட்டிலே யூடியூப் சேனல் இருக்கு. ஆனா அது வந்து எவ்வளவு ஆளுங்க யூஸ் பண்றாங்க? ஜெயிக்கணும், எனக்கு வந்து இந்த பொருளை பற்றி தெரியணும், எனக்கு வந்து கம்பெனியோட ரூல்ஸை பற்றி தெரியணும், பிளானை பற்றி தெரியணும், இதை பற்றி தெரியணும்னு ஆசை இருக்கிற ஆளுங்க வந்து பிசிக்கல் மீட்டிங்காக யாருமே வெயிட் பண்ணல. எல்லா ஆளுங்களும் இந்த யூடியூப் யூஸ் பண்ணிட்டு அதுல இருந்து அகெயின் அண்ட் அகெயின் வாட்ச் பண்ணி அதை பற்றி படிச்சு ஆளுங்க கிட்ட சொல்றாங்க. இந்த யூடியூப் வீடியோஸ் வந்து ஆளுங்களுக்கு சென்ட் பண்ணி கொடுக்குறாங்க. ஏன்னா இது வந்து வேற ஆளுக்கு சென்ட் பண்ணி கொடுத்து அவருக்கு பார்க்கும்போது ஆல்ரெடி வந்து இந்த நம்ம பொருளை பற்றிட்டு அவருக்கு விசுவாசம் இருக்கு. So all these things are happening in the last 2 years. இந்த 2 வருஷத்துல வந்து இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்றாங்க. அதனாலதான் இந்த 2 வருஷத்துல நிறைய ஆளுங்களுக்கு வந்து ஒரு எக்ஸ்ட்ரா இன்கம், ஒரு எக்ஸ்ட்ரா பிசினஸ் வந்து சேர்ந்திருக்காங்க. அண்ட் ரீசன் நம்பர் 3, நம்பர் ஆஃப் யங்ஸ்டர்ஸ் அண்ட் லேடிஸ் இன்வால்மெண்ட். லாஸ்ட் 2 வருஷத்துல நமக்கு எல்லாருக்கும் தெரியும் நிறைய ஆளுங்களுக்கு வந்து வேலை இல்லாத ஆளுங்களுக்கு நிறைய வந்தது லாஸ்ட் 2 இயர்ஸ்ல தான். இந்த கொரோனா காலகட்டத்தில் நிறைய ஆளுங்களுக்கு வேலை போயிருக்கு, ஏற்கனவே வேலை இருக்கிற ஆளுங்களுக்கு வந்து கரெக்டான சேலரி இல்லை, இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் நிறைய வந்தது லாஸ்ட் 2 வருஷத்துல 2020-2021 காலகட்டத்தில் தான். இந்த 2 வருஷத்துல தான் எல்லா ஆளுங்களுக்கும் வந்து எப்படி வந்து நமக்கு நம்ம ஆர்சியம் பிசினஸ் கான்சன்ட்ரேட் பண்ணணும் அந்த மாதிரி யோசனைக்கு வந்தது. அண்ட் டெஃபினெட்லி லாட் மெனி யங்ஸ்டர்ஸ் ஸ்டார்டட் this one promoting RCM. நிறைய யங்ஸ்டர்ஸ் நல்ல 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 சொகசொகப்பா இருக்கிற நல்ல யங்ஸ்டர்ஸ் வந்து RCM business லாஸ்ட் 2 இயர்ஸ் ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. அண்ட் இதுல இருந்து ஒரு இன்கம் ஜென்ரேட் பண்ணதுக்கு அப்புறம் நிறைய ஆளுங்க வந்து என்ன பண்ணாங்க, இது ஒரு எனக்கு வந்து இனி இதுதான் RCM business மட்டும்தான் எனக்கு வந்து நெக்ஸ்ட் வரப்போற என்னோட காலகட்டத்துல வந்து என்னோட வேலை இதுதான் சொல்லிட்டு ஒரு ஒரு கன்ஃபர்மேஷனுக்கு வந்திருக்காங்க. அது மட்டும் இல்ல, நிறைய லேடிஸ் வந்து இந்த காலகட்டத்துல தான் RCM businessக்குள்ள வந்திருக்காங்க. ஏன்னா இப்ப வீட்டுல சும்மா இருக்கிற அப்படின்னா நம்ம இந்த கொரோனா காலகட்டத்துல நிறைய ஆளுங்க வீட்டுல இருந்து பிசினஸ் பண்ணும்போது ஏன் வந்து எனக்கு கூட இதே மாதிரி வீட்டுல இருந்து உட்கார்ந்து பண்ற மாதிரி பிசினஸ் ஏன் வந்து பண்ணக்கூடாது? இல்லைன்னா இப்ப இருக்கிற என்னோட ஹஸ்பண்டுக்கு வந்து இப்ப கரெக்டான இன்கம் கிடைக்கல, அவரோட சேலரி கரெக்ட் டைமுக்கு அவருக்கு கிடைக்கல. சோ எனக்கு வந்து நான் கூட இன்கம் ஜெனரேட் பண்ணா மட்டும்தான் என்னோட வாழ்க்கை வந்து நல்லா இருக்கும். அந்த மாதிரி யோசிச்சு நிறைய ஆளுங்க என்ன பண்ணாங்க, நிறைய லேடிஸ் வந்து இந்த
நம்ம ஆர்சிஎம் பிசினஸ் இந்த லாஸ்ட் டூ இயர்ஸ் 2020-2021 காலகட்டத்தில் தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ இதெல்லாம் வந்து பெரிய லெவல்ல அப்படின்னா ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் நம்ம டீமுக்கு வர்றதுக்காக ஒரு காரணமா இருக்கு. லேடிஸ் அண்ட் யங்ஸ்டர்ஸ் நிறைய அங்க வந்தாங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்து லேர்னிங்ஸ் அண்ட் ட்ரைனிங்ஸ் பிகம் வெரி ஈஸி. நெக்ஸ்ட் நான் முன்னாடி சொன்ன மாதிரி முன்னாடி எல்லாம் வந்து நமக்கு ஏதாவது வந்து படிக்கணும்னா நமக்கு பெரிய பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னா ஆறு மாசத்துக்குள்ள வந்து ஒரு மூர்த்தி சாரு இல்லைன்னா வந்து கோபகுமார் சாரு இல்லைன்னா ஏதாவது பெரிய லீடர்ஸ் இல்லைன்னா சுரேஷ் சாரு நம்ம அரவிந்த் சாகி சார் இதே மாதிரி யாராவது வந்து 6 மாசம் 1 இயருக்குள்ள 1, 2, 3 மீட்டிங் மட்டும்தான் நமக்கு கிடைக்கிறாங்க. இந்த மூணு மீட்டிங்ல நமக்கு கிடைக்கிற எஜுகேஷன் மட்டும்தான் வந்து நமக்கு கிடைச்சுக்கிட்டே இருந்தாங்க. ஆனா இப்ப பாருங்க நமக்கு படிக்கிறதுக்கு பிரச்சனையே இல்லை. எஸ்பெஷலி இன் தமிழ்நாடு நமக்கு என்ன பண்றாங்க, டெய்லி வந்து நமக்கு எஜுகேஷன் கிளாஸஸ் இருக்கு, நமக்கு யூடியூப் சேனல் இருக்கு, எல்லாமே இருக்கு. ஈவன் வந்து உங்களுக்கு கேரளாவில எல்லாம் பார்த்தா காலையில 5:45 இருந்து நைட்டு 12 மணி வரைக்கும் இந்த ஜூம் பிளாட்ஃபார்ம் பிஸியா தான் இருக்காங்க. 24 hours அப்படின்னா ஃபுல் டைம், நைட்டு தூங்குற அந்த டைம் விட்டா பேலன்ஸ் ஃபுல் டைம் வந்து என்ன பண்றாங்க, இந்த நமக்கு நிறைய ட்ரைனிங்ஸ் நமக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்காங்க. ஸோ இந்த ட்ரைனிங்ஸ் யூட்டிலைஸ் பண்ணோம், எனக்கு வந்து படிக்கணும் அந்த மாதிரி ஆசை இருக்கிற எல்லா ஆளுங்களும் வந்து பெரிய லெவல்ல வெற்றி அடிச்சதும் இந்த 2 வருஷ காலகட்டத்தில் தான். அண்ட் 5வது ரீசன், தேர்ட் பார்ட்டி இன்வால்மெண்ட் இன்க்ரீஸ். நம்ம டயர்ட் சீலிங் இண்டஸ்ட்ரியில ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்கு, நிறைய ஆளுங்களுக்கு தெரியும். ஏன்னா நம்ம வந்து ஒரு எனக்கு தெரிஞ்ச ஒரு ஆள் என்னோட ரிலேட்டிவே வந்து இந்த பிசினஸுக்குள்ள கொண்டு வரணும்னா இட் இஸ் நாட் சோ ஈஸி. எனக்கு தெரிஞ்ச ஒரு ஆள் என்னோட ஃப்ரெண்டு எனக்கு வந்து நல்லா தெரியுற ஆளுக்கிட்ட போய் ஆர்சிஎம் பிசினஸ் சொல்லி கொடுத்து அவரே ஜாயின் பண்ண வைக்கிறது பயங்கர கஷ்டம் தான். ஆனா என்னை பற்றி தெரியாத ஒரு ஆளுக்கு வந்து சிம்பிளா வந்து எனக்கு ஆர்சிஎம் பிசினஸை பற்றி சொல்லி கொடுக்கறதுக்கும் அதே மாதிரி அவரை கன்வின்ஸ் பண்றதுக்கும் இட் இஸ் வெரி மச் ஈஸி. அது எனக்கு மட்டும் இல்ல, டைரக்ட் செல்லிங் இண்டஸ்ட்ரியில இருக்கிற எல்லா ஆளுங்களும் அதே மாதிரி தான். சோ அந்த மாதிரி ஆளுங்க கிட்ட நம்ம பண்ண வேண்டியது என்ன, தேர்ட் பார்ட்டி இன்வால்மெண்ட் சொல்லுவீங்க அப்படின்னா 3வது ஆளை கொண்டு போயிட்டு அவர்கிட்ட பேச வைக்கணும். அப்படின்னா நான் வந்து என்னோட ஒரு ரிலேட்டிவ் என்னோட கசினை வந்து நான் பேசிட்டு அவருக்கு வந்து அதுக்கு விசுவாசம் இல்லைன்னா நான் என்ன பண்ண போறாங்க, நான் வந்து சிஆர்என் மூர்த்தி சாரை கூட்டி கொண்டு போயிட்டு அவர்கிட்ட சொல்ல போறாங்க இது வந்து ஒரு பெரிய லீடரு, இந்த ஆள் வந்து வேற சேர பிசினஸ்ல பெரிய லீடரா இருக்காங்க, அவருக்கு இவ்வளவு இன்கம் கிடைக்குது. ஸோ அந்த மாதிரி விஷயங்க சொன்னதுக்கு அப்புறம் சிஆர்என் மூர்த்தி சார் அவர்கிட்ட பேசும்போது ஆட்டோமேட்டிக்கலி அவர்கிட்ட விசுவாசம் வரும். ஏன்னா அவருக்கு இது என்ன தெரியும், நான் வந்து சும்மா வந்து ஒரு ஆளை கொண்டு போயிட்டு அவர்கிட்ட பேச மாட்டேன், ஏன்னா அது என்னோட நண்பர் இல்லைன்னா என்னோட ஃப்ரெண்டுன்னு அவருக்கு நல்லா தெரியும். ஸோ அதனால வந்து தேர்ட் பார்ட்டி இன்ஃபுளுன்ஸ் வந்து பெரிய லெவல்ல நமக்கு பிசினஸ் டெவலப்மெண்ட் பண்றதுக்கு ஒரு இன்ஃபுளுன்ஸ் தான் இருக்கு. ஸோ லாஸ்ட் 2 இயர்ஸ்ல என்னாச்சு, இந்த தேர்ட் பார்ட்டி இன்ஃபுளுன்ஸ் பயங்கரமா இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. அப்படின்னா நமக்கு நிறைய யூடியூப் சேனல்ஸ் ஜூம் மீட்டிங்ஸ் எல்லாம் வந்து நம்ம என்ன பண்ணாங்க, நிறைய ஆளுங்க இந்த தேர்ட் பார்ட்டி இன்வால்மெண்ட் மாதிரி அவர் யூஸ் பண்ணாங்க. அப்படின்னா ஒரு யூடியூப்ல வந்து காமா ஒரிஜினலை பற்றி இருக்கிற ஒரு தமிழ் ஒரு ப்ரோக்ராம் நீங்க சென்ட் பண்ணி கொடுத்தா அதுல அவருக்கு விசுவாசம் இருக்கு. நீங்க வந்து டைரக்ட்லி வந்து இது காமா ஒரிஜினோட நல்ல டேப்லெட், நீங்க அதை பற்றி நீங்க அதை சாப்பிட்டா உங்களுக்கு வந்து நிறைய புற்றுநோய் உங்களுக்கு வராது அது இதுன்னு சொன்னா அவருக்கு நல்லா தெரியும். என்னன்னா நீங்க வந்து ஒரு சயின்ஸ் ஸ்டூடெண்ட் இல்லை, உங்களுக்கு நீங்க வந்து அது உங்களோட ப்ரொடக்ட் பொருளை கிடையாது, வேற ஏதோ ஒரு கம்பெனியோட பொருள் நீங்க பேசுறாங்க, அந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்கு. ஆனா நீங்க ஒரு யூடியூப் சேனல், நீங்க வந்து யூடியூப்ல இருக்கிற ஒரு ப்ரோக்ராம் நீங்க சென்ட் பண்ணி கொடுத்து அந்த ப்ரோக்ராம் அவர் வாட்ச் பண்ணும்போது அவருக்கு ஆட்டோமேட்டிக்கலி அந்த பொருள் மேல ஒரு விசுவாசம் வரும். எஸ் இது வந்து என்னோட ஃப்ரெண்ட் இல்லை, இது வந்து இதை பற்றி ஆதென்டிசிட்டி இருக்கிற யாரோ வந்து பேசுறாங்க இவ்வளவு. அது மட்டும் இல்லை, நமக்கு வந்து பேசுறதுக்கு லிமிடேஷன் இருக்கு. ஆனா ஒரு யூடியூப் சேனல்ல வந்து டோட்டல் இந்த அந்த பொருளை பற்றி பேசும்போது தெர் இஸ் நோ லிமிடேஷன், நிறைய விஷயங்கள் அதுல பேசிக்கிட்டே இருக்கும். ஸோ ஆட்டோமேட்டிக்கலி என்ன ஆகும், அவருக்கு வந்து இந்த தேர்ட் பார்ட்டி இன்ஃபுளுன்ஸ் வந்து லாஸ்ட் 2 இயர்ஸ்ல பெரிய லெவல்ல வந்து இங்கிலீஷ் ஆயிருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு பெரிய ரீசன் ஆயிடுச்சு நிறைய பிசினஸ் இம்ப்ரூவ்மெண்ட் பண்றதுக்கு. ஸோ தேர் ஷுட் பி ஏ தேர்ட் பார்ட்டி. இப்போ வந்து நமக்கு இந்த எல்லா ஆப்பர்ச்சுனிட்டிஸும் வந்து லாஸ்ட் 2020-2021 மட்டும் இல்லை, 2020-2021 காலகட்டங்களில் மட்டும் இல்லை, இனி வரப்போற காலகட்டங்களிலும் அப்படின்னா 2022 இதே ஆப்பர்ச்சுனிட்டி தான் பண்ணப்போறாங்க. நோ நீட் டு கிரியேட் மார்க்கெட் ஃபார் டைரக்ட் செல்லிங், இது மற்றொரு ரீசன். அப்படின்னா நமக்கு எல்லாருக்கும் தெரியும் இப்ப இந்த காலகட்டத்துல வந்து இந்தியாவில் இருக்கிற எல்லா ஆளுங்களும் ஒரே மாதிரி பாதிக்கப்பட்டிருக்காங்க. எல்லா ஆளுங்களுக்கும் வந்து ஃபினான்சியல் கிரைசிஸ் இருந்தாங்க, எல்லா ஆளுங்களுக்கும் வந்து இம்யூனிட்டி தேவை இருந்தாங்க, நிறைய ஆளுங்களுக்கு வந்து வேலை போயிருந்தாங்க,
நிறைய ஆளுங்க வந்து வீட்டுல சும்மா உட்காந்து வந்து மொபைல் யூடியூப் இதெல்லாம் பார்த்தா இருந்தாங்க. சோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து ஆட்டோமேட்டிக்கலி இந்தியாவில இருக்கிற ஒவ்வொரு ஆளுங்களுக்கும் சேம் ஆயிருந்தாங்க. சோ இந்த காலகட்டத்துல வந்து நமக்கு என்ன வேணும், நமக்கு வந்து நல்ல ஆரோக்கியம் தேவையிருக்கு, நமக்கு இம்யூனிட்டி நோய் எதிர்ப்பு சக்தி தேவையிருக்கு, நமக்கு வந்து ஒரு ஒரு விவசாயம் தேவை அப்படின்னா நமக்கு வந்து ஒரு ஒரு பிசினஸ் நமக்கு தேவையிருக்கு, நமக்கு இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாத காசு கிடைக்கிற. சோ இது காலகட்டத்தோடு ஒரு பிசினஸா மாறி போச்சு. அதனால வந்து டைரக்ட் செல்லிங் இண்டஸ்ட்ரியில என்ன ஆச்சு, நிறைய ஆளுங்க வந்து 2020 2021 காலகட்டத்துல ஜாயின் பண்ணாங்க. சோ ஆல் திஸ் அப்படின்னா நீட் ஆஃப் த மார்க்கெட், மார்க்கெட்டுக்கு இது நம்ம வந்து ப்ரமோட் பண்ண தேவையே இல்லை, ஆல்ரெடி வந்து மார்க்கெட்டுக்கு இந்த மாதிரி ஒரு பிசினஸ் இந்த மாதிரி பொருள் பொருளுகள் தான் தேவையிருந்தாங்க, பயங்கர கம்மி பிரைஸே கிடைக்கிறது. சோ இந்த எல்லா ரீசன்ஸும் வந்து லாஸ்ட் 2021 வந்து பெரிய லெவல்ல டைரக்ட் செல்லிங் இண்டஸ்ட்ரியோட பிசினஸ் இன்க்ரீஸ் ஆக்கிட்டாங்க. சோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து நம்ம 2022 இருக்கு. அப்படின்னா நான் முன்னாடி ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி இட் இஸ் கோயிங் டு பி மோர் ஸ்ட்ராங்கர் இன் திஸ் இயர் 2022. 2022 வந்து இந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாம் வந்து பயங்கரமா இன்க்ரீஸ் ஆக போறாங்க. ஏன்னா லாஸ்ட் 2 வருஷம் இந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் யூஸ் பண்ணாம ஆளுங்க, அப்படின்னா இது வரைக்கும் இந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் யூஸ் பண்ணாத வெற்றி அடிக்காத ஆளுங்க இந்த 2022 வந்து எகெயின் இதெல்லாம் யூஸ் பண்ண போறாங்க. ஆல்ரெடி 2020 2021 காலகட்டங்கள்ல இதெல்லாம் யூஸ் பண்ணிட்டு வெற்றி அடிச்ச ஆளுங்களுக்கு வந்து தேவர் எக்ஸ்பீரியன்ஸ், அவருக்கு வந்து பயங்கர எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிருக்கு இது எப்படி பண்ணுங்கிற விஷயம். சோ நிறைய ஜூம் மீட்டிங் அவர் கண்டக்ட் பண்ண போறாங்க, நிறைய சோசியல் மீடியாஸ் வந்து கரெக்டான விஷயத்தை சொல்லிட்டு அவருக்கு யூஸ் பண்ண போறாங்க. இப்ப சொன்ன நிறைய லேடிஸ் நிறைய யங்ஸ்டர்ஸையும் அவரு போய் அப்ரோச் பண்ண போறாங்க. ஏன்னா 2 வருஷம் அவருக்கு வந்து அதோட ட்ரைனிங் கிடைச்சிருக்கு, எப்படி வந்து நம்ம வெற்றி அடிக்கணும் இந்த சிஸ்டம்ஸ் வச்சுட்டு அவருக்கு தெரியும். சோ இந்த ஆளுங்களை எல்லாம் வந்து 2022 காலகட்டத்துல தான் பெரிய லெவல்ல வெற்றி அடிக்க போறாங்க. சோ இஃப் யூ யூஸ் ஆல் தீஸ் திங்ஸ், நீங்க வந்து பாருங்க எவ்வளவு ஆளுங்க ஜூம் மீட்டிங் அட்டெண்ட் பண்றாங்க, எவ்வளவு ஆளுங்க நம்ம தமிழ்நாட்டுக்கு வெளியே போயிட்டு பிசினஸ் டெவலப்மெண்ட் பண்ண பண்ணாங்க, உங்களோட டீம்ல எவ்வளவு யங்ஸ்டர்ஸ் புதுசா ஜாயின் பண்ணிருக்காங்க, எவ்வளவு லேடிஸ் வந்து இன்வால்மெண்ட் பண்ணிருக்காங்க, நீங்க உங்களோட டீம்ல யோசிச்சு பாருங்க. இப்ப இதுல சொன்ன விஷயங்கள் எவ்வளவு யூடியூப் சேனல் பார்த்து நீங்க படிச்சிருக்காங்க, எவ்வளவு பேருக்கு நீங்க யூடியூப் லிங்க் நீங்க ஷேர் பண்ணி கொடுத்துருக்காங்க, இந்த விஷயங்கள் எல்லாம் நீங்க யோசிச்சு பாருங்க. இஃப் யூ ஹேவ் நாட் டன் திஸ், நீங்க வந்து இந்த மாதிரி ஒண்ணுமே பண்ணலன்னா உங்களுக்கு வெற்றி அடிக்காததுக்கு காரணமே இதுதான். ஏன்னா லாஸ்ட் 2 வருஷத்துல இதெல்லாம் யூஸ் பண்ணிதான் நிறைய ஆளுங்க வந்து பெரிய லெவல்ல பிசினஸ் டெவலப்மெண்ட் பண்ணிருக்காங்க. டெஃபினெட்லி ஆர்சிஎம் வில் கண்டினியூ த லெகசி. நமக்கு தெரியும் 2021 மார்ச் மாசத்துல வந்து இந்தியாவில இருக்கிற எல்லா டைரக்ட் செல்லிங் கம்பெனிஸையும் விட ஆர்சிஎம் பிசினஸ் வந்து நம்பர் ஒன்னா மாறி இருக்காங்க. அவ்வளவு பிசினஸ் ஆர்சிஎம் பிசினஸ்க்குள்ள வந்திருக்கு. அண்ட் டெஃபினெட்லி இந்த 2022 வந்து ஆர்சிஎம் பிசினஸ் மட்டும்தான் இருக்கும் நம்பர் ஒன் கம்பெனியா இருக்கிறது. ஏன்னா நம்பர் ஆஃப் ப்ரொடக்ட்ஸ் அண்ட் யூனிக்னஸ் அது வந்து எடுத்து சொல்ல வேண்டிய விஷயம். நம்ம ஆர்சிஎம் பிசினஸ்க்குள்ள இருக்கிற அந்த அளவுக்கு பொருள் இனி யாருக்குமே கொண்டு வரவும் முடியாது. இப்ப இருக்கிற அந்த அளவுக்கு பொருள் இப்ப ஒரு கம்பெனிக்கு இல்லைனாலும் சோ டெஃபினெட்லி வந்து வரப்போற காலகட்டத்திலும் நம்ம கம்பெனியில தான் மேக்சிமம் பொருள் இருக்கும். அது மட்டும் இல்ல நமக்கு இருக்கிற யூனிக்னஸ், இப்போ காமராசர் ஸ்டார்டிங்ல சொன்ன மாதிரி வெஜ் ஒமேகா நமக்கு மீன் எண்ணெய் குடிக்கான்னு சொல்லிட்டு நம்ம கொடுக்குற அந்த அந்த இது வந்து வெஜிடேரியன் இருக்கிறது நமக்கு மட்டும்தான். 8 அவார்ட்ஸ் கிடைச்சிருக்கிற ரைஸ் பிரான் அவருக்கு இருக்கிறது நம்ம கையில தான். சோ தேர் ஆர் லாட் மெனி யூனிக்னஸ். நமக்கு இருக்கிற துளசி பெயிண்ட், துளசி பெயிண்ட் ஒரு பெயிண்ட் வித் டிண்டிங் மிஷின் டைரக்ட் செல்லிங்ல கொடுக்குற ஒரே ஒரு கம்பெனி வந்து நம்ம ஆர்சிஎம் பிசினஸ் தான். சோ தேர் ஆர் லாட் அண்ட் லாட் மெனி யூனிக்னஸ் தர். சோ இந்த மாதிரி யூனிக்னஸ் நமக்கு இருக்கிறதுனால வரப்போற காலகட்டத்திலும் ஆர்சிஎம் பிசினஸ்ல மட்டும்தான் வந்து வெற்றி அடிக்க போறாங்க. இந்த வருஷம் வந்து நம்ம பார்த்தா ஆர்சிஎம் பிசினஸ் தான் நம்பர் ஒன்னா இருக்கும். அண்ட் நம்பர் ஆஃப் டைரக்ட் செல்லர்ஸ் பேரன்ஸ் இருக்கிற இல்ல நிறைய டைரக்ட் செல்லிங் கம்பெனிஸ் இருக்கு. ஆனா எல்லா டைரக்ட் செல்லிங் கம்பெனியிலும் எல்லா ஆளுங்களுக்கும் போய் ஜாயின் பண்ண முடியாது. ஏன்னா ஜாயினிங்கே வந்து அவர் 12,000 ரூபாய் 20,000 ரூபாய் கேட்கிறாங்க. சோ நம்ம ஆர்சிஎம் பிசினஸ்க்குள்ள வரும் 2,000 ரூபாயோட உங்களோட வீட்டுக்கு தேவையான பொருளை மட்டும் நீங்க பர்ச்சேஸ் பண்ணா எல்லா ஆளுங்களுக்கும் வந்து ஜாயின் பண்ண முடியும். அது மட்டும் இல்ல நம்ம கம்பெனி வந்து கிட்டத்தட்ட 40-48 வருஷம் நமக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற கம்பெனி, 49 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற கம்பெனி. நம்ம கம்பேர் பண்ணி பார்த்தா இந்தியாவில வந்து வேற ஒரு டைரக்ட் செல்லிங் கம்பெனிக்கும் நமக்கு அந்த கம்பேரிசனே இல்லை. சோ அந்த மாதிரி ஏன்னா நிறைய ஆளுங்க வந்து ஜாயின் பண்ண போற கம்பெனி எதுன்னு கேட்டா நம்ம ஆர்சிஎம் பிசினஸ் மட்டும்தான் இருக்கும். அண்ட் த டிஸ்பிளே வால் ஆப்பர்ச்சுனிட்டி நிறைய தடவை நான் சொன்ன விஷயம் தான், ஆர்சிஎம் பிசினஸ் இருக்கிற இந்த டிஸ்பிளே வால் ஆப்பர்ச்சுனிட்டி இஸ் கோயிங் டு பிகம் த ஹையஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி இன் த வேர்ல்ட். உலகத்திலே வந்து ஏற்றும் பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி நம்ம சொல்லும் கூட ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான் டிஸ்பிளே வால் ஆப்பர்ச்சுனிட்டி. ஏன்னா இன்னைக்கு வந்து ஆர்சிஎம் பிசினஸ் இ காமர்ஸ்ல இல்ல, ஆன்லைன்ல நமக்கு ஆர்சிஎம்ல வந்து பொருள் இப்போ பர்ச்சேஸ் பண்ண முடியாது பிளிப்கார்ட் அமேசான் மாதிரி. ஆனா நாளைக்கு வந்து ஆர்சிஎம் பிசினஸ் அமேசான் பிளிப்கார்ட் மாதிரி இ காமர்ஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கலி ஏற்றும் அதிகம் பிசினஸ் வரப்போறது டிஸ்பிளே வால் இருக்கிற ஆளுங்களுக்கு தான். இன்னைக்கு டிஸ்பிளே வால் ஓபன் பண்ணி டிஸ்பிளே வால்ல பொருள் இருக்கிற ஆளுங்களுக்கு தான் மேக்சிமம் ஆப்பர்ச்சுனிட்டி வர போறாங்க. பிகாஸ் ஆர்சிஎம் வில் பி த ஃபாஸ்டஸ்ட் டெலிவரி சிஸ்டம் இன் த வேர்ல்ட்.
உலகத்திலே ஏற்றும் ஃபாஸ்டாய் பொருள் டெலிவரி பண்ற ஒரு சிஸ்டம் ஆகி ஆர்சிஎம் மாற போறாங்க. வென் ஆர்சிஎம் கேம் டு திஸ் இகாமர்ஸ், இகாமர்ஸுக்குள்ள வரும்போது அது மட்டும் இல்ல, ஏற்றும் அதிகம் டெய்லி யூசபிள் பொருள் இகாமர்ஸ்ல கொடுக்கிற ஒரு கம்பெனி கூட நம்ம ஆர்சிஎம் பிசினஸ் தான் இருக்கும், வேற ஒரு கம்பெனியே இருக்காது. சோ இந்த மாதிரி பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாம் வந்து நம்ம டிஸ்ப்ளே வால் ஓபன் பண்ணிருக்கிற ஆளுங்களுக்கு வர போறாங்க. சோ இ லெகசி இதே மாதிரி நம்ம கண்டினியூ பண்ணுவீங்க. வீராங்கனாஸ் அண்ட் வி அண்ட் மெனி மோர் எஸ்பெஷலி இன் சவுத், நமக்கு எல்லாருக்கும் தெரியும். இப்ப வந்து பார்த்தா வீராங்கனாஸ் அண்ட் வீர், நமக்கு வந்து லேடிஸுக்காக ஒரு ஸ்பெஷல் ஒரு கன்செப்ட், ஒரு கிளப் எல்லாம் கொண்டு வந்தது இந்தியாவிலே ஒரே ஒரு கம்பெனி மட்டும்தான் இருக்கு, நம்ம ஆர்சிஎம் பிசினஸ். வேற எங்கேயும் உங்களுக்கு இந்த மாதிரி லேடிஸுக்காக ஒரு கிளப் நம்ம இது பண்ணிட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டு ஒவ்வொரு லேடிஸுக்கும் வந்து லட்சக்கணக்கில் ரூபாய் சம்பாதிக்கிறதுக்கான ஒரு வழி, அவருக்கு அதுக்காக ட்ரைனிங், இந்த மாதிரி பண்ற ஏது கம்பெனி இருக்கு சார் இந்த உலகத்திலே வந்து? அப்படின்னா இந்தியாவில வந்து 100% அந்த மாதிரி ஒரு கம்பெனியும் இல்லை, நம்ம கையில மட்டும்தான் இருக்காங்க. அண்ட் டெஃபினெட்லி வித் தட் இந்த மாதிரி நம்ம லேடிஸ் ப்ரமோட் பண்ணும்போது நிறைய வீட்டில் வந்து ஆளுங்களுக்கு ஆரோக்கியம் கிடைக்கும். பிகாஸ் இன் வீராங்கனா இன் வீர் கிளப் வாட் வி ஆர் கோயிங் டு டூ, நம்ம என்ன பண்ண போறாங்க, வி ஆர் கோயிங் டு ப்ரமோட் நியூட்ரிசார்ஜ். இந்தியாவில் கிடைக்கிற ஏற்றம் நல்ல குவாலிட்டி நியூட்ரிஷன் பொருள் தான் நம்ம இந்த வீராங்கனா கிளப்புக்குள்ள போயிட்டு நம்ம ப்ரொமோட் பண்ண போறாங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்கலி வந்து ஏற்றம் பெரிய லெவலில் மேக்சிமம் லேடிஸ் வந்து ஜாயின் பண்ண போற ஒரு கம்பெனி கூட எதுன்னு கேட்டா நம்ம ஆர்சிஎம் பிசினஸ் தான் இருக்கும். அண்ட் டெஃபினெட்லி ஆஃபர்ஸ் அண்ட் டார்கெட்ஸ், நமக்கு வந்து இப்ப இருக்கிற முன்னாடி சொன்ன எல்லா ஃபெசிலிட்டிஸும் நமக்கு இருக்கு. அது மட்டும் இல்லாம நமக்கு என்ன இருக்கு, நமக்கு வந்து நிறைய ஆஃபர்ஸ் அண்ட் டார்கெட்ஸ் கம்பெனி கொடுக்குறாங்க. நமக்கு நியூட்ரி சார்ஜோட சகுன் ஆஃபர் இருக்கு, லக்கி ட்ரோ ஆஃபர்ஸ் இருக்கு, உதய்பூர் ட்ரிப் நம்ம குட் அவுட் கொண்டு வந்து தந்திருக்காங்க. ஸோ இந்த 2022 வந்து இது இன்க்ரீஸ் ஆதான் போறாங்க. இப்ப இருக்கிற ஆஃபர்ஸும் டார்கெட்ஸும் வந்து கம்பெனி க்ளோஸ் பண்ண போறது இல்லைன்னு மட்டும் இல்ல, இப்ப முன்னாடி வந்து நமக்கு நியூட்ரி சார்ஜோட ஆஃபர் மட்டும் தான் இருந்தாங்க, இப்ப வந்து என்னாச்சு நமக்கு குட் அவுட் கூட எல்லா மாதிரி நமக்கு ஆஃபர்ஸ் தந்துகிட்டே இருக்கிறாங்க. அதே மாதிரி ஒவ்வொரு பொருளும் வந்து நம்ம முரியாவோட அந்த குரூப், கீசோலோட குரூப் எல்லாரும் வந்து நிறைய ஆஃபர்ஸும் டார்கெட்ஸும் நமக்கு கொண்டு தர போறாங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்கலி வந்து பெரிய லெவல்ல நம்ம பிசினஸ் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு. பட் தோஸ் ஹூ ஆர் யூட்டிலைசிங் ஆல் தீஸ் திங்ஸ், இந்த ஆஃபர்ஸ் இருந்தாலும் டார்கெட் இருந்தாலும் ஆட்டோமேட்டிக்கலி பிசினஸ் இம்ப்ரூவ் ஆக போறதில்லை. இது யூஸ் பண்ற ஆளுங்களுக்கு மட்டும்தான் இதை வச்சு பிசினஸ் இம்ப்ரூவ் பண்ண முடியும். ஒன்ஸ் அகெயின் ஐ வாண்ட் டு டெல் யூ ஒன் திங், இந்த ஆஃபர்ஸ் இப்ப நமக்கு இருக்கிற ஆஃபர்ஸ் 2500 பிசினஸ் வால்யூம், 5000 பிசினஸ் வால்யூம், இந்த மாதிரி சின்ன சின்ன ஆஃபர்ஸ் தான் இருக்காங்க. இந்த மாதிரி ஆஃபர்ஸ் வந்து இப்ப நீங்க உங்களோட டீமுக்குள்ள நீங்க ப்ரமோட் பண்ணிட்டு உங்களோட டீம்ல இருக்கிற ஆளுங்களை பண்ண வைக்கலன்னா நாளைக்கு வந்து கம்பெனி பெரிய ஆஃபர்ஸ், அப்படின்னா இப்ப தாய்லாந்து ட்ரிப் இருக்கிற மாதிரி நாளைக்கு கனடா ட்ரிப், அமெரிக்கா ட்ரிப், இந்த மாதிரி ட்ரிப் எல்லாம் கம்பெனி கொடுக்க போறாங்க. டெஃபினெட்லி கம்பெனி இஸ் கோயிங் டு கிவ் யூ தட் டைப் ஆஃப் ட்ரிப், எஸ்பெஷலி நியூட்ரிசார்ஜ். ஏன்னா நியூட்ரிசார்ஜ் வந்து இப்கா லேபரேட்டரிஸோட பொருள், எனக்கு தெரியும் இப்கா லேபரேட்டரிஸ் என்னென்ன ட்ரிப் கொடுக்குன்னு எனக்கு நல்லா தெரியும். ஏற்கனவே வந்து நான் கோதா சார் டைரக்ட்லி போய் மீட் பண்ணி தான் வந்திருக்காங்க. ஸோ கம்பெனி இஸ் பிளானிங் ஏ பிக் வே ஃபார் நியூட்ரிசார்ஜ். நியூட்ரிசார்ஜ் வீராங்கனா வீர் கிளப் மட்டும் இல்லை, வேற நேரம் நிறைய விஷயங்கள் வந்து கம்பெனி கொண்டு வர போறாங்க. கனடா ட்ரிப்பும் அமெரிக்கா ட்ரிப்பும் எல்லாம் பண்ண போறாங்க. ஸோ இப்போ வந்து நீங்க இந்த சின்ன சின்ன டார்கெட்டு கூட உங்களோட டீம்ல நீங்க ப்ரமோட் பண்ணாம இருந்தா ஆட்டோமேட்டிக்கலி என்ன ஆகும், பெரிய டார்கெட் கம்பெனி கொடுக்கும்போது அவருக்கு யாருக்குமே அந்த டார்கெட்டை பற்றி யோசிக்க கூட முடியாத லெவலுக்கு வரும். ஏன்னா ஏற்கனவே வந்து 2500 பிசினஸ் வால்யூமே டார்கெட்டே பண்ணாத ஆளுங்க எப்படி சார் வந்து 20000 பிசினஸ் வால்யூம் பண்ண போறேன், ஏற்கனவே வந்து ஒரு 5000 பிசினஸ் 2500 பண்ணாங்க, அதுக்கப்புறம் 5000 பிசினஸ் வால்யூம் பண்ணாங்க, தென் அவருக்கு நம்ம இது வீர் கிளப்ல ஜாயின் பண்ணாங்க, இந்த மாதிரி ஒரு ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பா வந்துகிட்டே இருக்கிற ஆளுங்களுக்கு நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு வருது. இட் இஸ் வெரி வெரி ஈஸி, ஈஸியா வந்து அடுத்த ஸ்டெப்புக்கு போக முடியும். உங்க டோட்டல் டீமுக்கு வந்து அமெரிக்கா ட்ரிப்பு, சிங்கப்பூர் ட்ரிப், இந்த மாதிரி பெரிய ட்ரிப்புக்கெல்லாம் நமக்கு போக முடியும். ஆனா இப்பவே வந்து ஐயோ இது 2500 கூட என்னோட டீம்ல யாருக்குமே பண்ண முடியாது, அப்ப எதுக்கு நான் வந்து ப்ரமோட் பண்ணணும்னு நினைச்சு நீங்க ப்ரமோட் பண்ணாம இருந்தா டெஃபினெட்லி நாளைக்கு நீங்க எல்லாரும் ரிக்ரெட் பண்ண போறாங்க. ஏன்னா கம்பெனி பெரிய டார்கெட் கொடுக்கும் போது இந்த சின்ன சின்ன டார்கெட் பண்ண ஆளுங்களுக்கு மட்டும்தான் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும். ஏன்னா அவருக்கு வந்து எக்ஸ்டெண்ட் பண்றதுக்கு கொஞ்சம் தான் வால்யூம் ஜாஸ்தி தேவை இருக்கு. ஆனா ஒண்ணுமே பண்ணாத 500 பிசினஸ் வால்யூம் மட்டும் பண்ற ஆளுங்களுக்கு வந்து அந்த பெரிய 10,000 பிசினஸ் வால்யூம் பண்றது ஒரு பெரிய விஷயமா இருக்கும். ஸோ ஆட்டோமேட்டிக்கலி என்ன ஆகும், நம்ம இப்ப டார்கெட் அச்சீவ் பண்ணாத ஆளுங்களுக்கு எல்லாம் பெரிய பெரிய ஆஃபர்ஸ் வந்து மிஸ் ஆக போகுது. ஸோ இப்ப வந்து கொஞ்சம் ப்ரெஷர் போட்டாலும் பிரச்சனை இல்லை, உங்க டீம்ல இருக்கிற எல்லா ஆளுங்ககிட்டையும் இந்த சின்ன சின்ன டார்கெட் 2500 பிசினஸ் வால்யூம், குட் அவுட்டோட 250 பிசினஸ் வால்யூம், இந்த மாதிரி பிசினஸ் வால்யூம் எல்லாம் நீங்க பண்ண வைக்கணும். ஈச் அண்ட் எவ்ரிபடி தோஸ் ஹூ ஹேவ் ஜாயின்ட் வித் யூ, உங்க டீம்ல அவர் ஜாயின் பண்ணா இந்த டார்கெட் பண்ணி தான் ஆகணும். அந்த மாதிரி நீங்க ப்ரமோட் பண்ணா மட்டும்தான் நாளைக்கு வந்து பெரிய ஆஃபர்ஸ் எல்லாம் உங்களோட டீமுக்கு கிடைக்கும். ட்ரைனிங்ஸ் அண்ட் எஜுகேஷன் எஸ்பெஷலி இன் சவுத், நமக்கு வந்து
டெய்லி வந்து ஜூம் மீட்டிங் இருக்காங்க. நமக்கு தமிழ்நாட்டுல இப்போ வந்து 2 மணி ப்ரோக்ராம் இருக்கு, நைட்டு 7:30 ப்ரோக்ராம் இருக்கு. அது மட்டும் இல்ல, வேற மேக்ஸிமம் எவ்வளவு ஈவன் 4:30 வந்து சம்டைம்ஸ் ஐ ஆம் கோயிங் டு கிவ் தி ப்ரோக்ராம், 6:30 வந்து நியூட்ரிசா டாஸ்க் ஃபோர்ஸ் சொல்லிட்டு வேற ப்ரோக்ராம் இருக்கு. ஸோ ட்ரைனிங்ஸும் எஜுகேஷனும் வந்து இப்ப இருக்கிறதுக்கு மேலதான் 2022 வேற போறாங்க. ஸோ ஆர்சிஎம் பிசினஸ்ல மட்டும்தான் இவ்வளவு ஆப்பர்ச்சுனிட்டி. எல்லா டைரக்ட் செல்லிங் கம்பெனிஸ்லயும் இந்த மாதிரி லேர்னிங் ப்ரோக்ராம்ஸ் ட்ரைனிங்ஸ் கிடைக்கிறது இல்லை. அது மட்டும் இல்ல, கம்பெனி வந்து நம்ம நியூட்ரிசாஸ் எல்லாம் நமக்கு கொடுக்குற சின்ன சின்ன ட்ரைனிங்ஸ், நம்ம சின்ன சின்ன டார்கெட் நம்ம பண்ணும்போது பெரிய பெரிய ட்ரைனிங்ஸ் தான் கிடைக்கிறாங்க. அப்படின்னா முன்னாடி எல்லாம் ஒரு 25,000-50,000 கொடுத்து இல்லைன்னா 1,00,000 rupees கொடுத்தா மட்டும் நமக்கு என்ட்ரி இருக்கிற ட்ரைனிங்ஸ் தான். ஒரு 2,500 பிசினஸ் போடுங்க, நீங்க 3 மாசம் பண்ணி உங்களோட ஆரோக்கியத்தை நீங்க காப்பாத்துங்க, அப்போ உங்களுக்கு தெரிய சொல்லிட்டு கம்பெனி கொடுக்கறது. ஈவன் நம்ம சந்தோஷ் நாயர் சாரோட ப்ரோக்ராம், உஜ்ஜல் பாட்னி சாரோட ப்ரோக்ராம், இவருடைய ஒரு ப்ரோக்ராம் நமக்கு அட்டன் பண்ணோம்னா அவரு அவருக்கு அவரு வாங்குற சார்ஜ் வந்து 50,000 rupees பர் ஹெட், அதே மாதிரி 1,00,000 rupees பர் ஹெட், அந்த மாதிரி தான் ட்ரைனிங் கொடுக்குறாங்க. சோ அதே ட்ரைனிங் தான் நமக்கு எப்படி கிடைக்குது, சிம்பிளா வந்து ஒரு 2,500 பிசினஸ் போல நம்ம பண்ணும்போது கிடைக்குது. சோ இந்த ட்ரைனிங்ஸ் அண்ட் எஜுகேஷன் சிஸ்டம் வில் பி கண்டினியூங், எஸ்பெஷலி சவுத்துக்கு வந்து ஸ்பெஷல் கொடுக்குறாங்க. இவன் கேரளாக்கெல்லாம் வந்து 2 ப்ரோக்ராம், ஹிந்தி ப்ரோக்ராமும் மலையாளத்துல அகைன் வேற ப்ரோக்ராம் கூடி கொடுக்குறாங்க. தமிழ்நாட்டிலும் வந்த நிறைய ஆளுங்க இந்த டார்கெட்டுக்குள்ள வந்தா டெஃபினெட் தமிழ்நாடு வில் ஆல்சோ கோயிங் டு கெட் லாட் மெனி ஆஃபர்ஸ். இதே மாதிரி நமக்கு தமிழ்லயே வந்து ட்ரைனிங் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சோ அதுக்கெல்லாம் நம்ம பண்ண வேண்டியது என்ன, நிறைய ஆளுங்களை நம்ம ஆஃபர் பண்ண வைக்கணும், அதான் பண்ண வேண்டியது. வண்டர் வேர்ல்ஸ் அண்ட் வண்டர் வேர்ல்டு கியூப்ஸ் நமக்கு எல்லாருக்கும் தெரியும். இப்ப வந்து 2 வருஷம் முன்னாடி நமக்கு வண்டர் வேர்ல்டு வண்டர் வேர்ல்டு கியூப் இல்ல, பிக்கப் சென்டர் மட்டும்தான் இருந்தாங்க. ஆனா இப்ப கம்பெனி கொடுத்திருக்கிற வாய்ப்பு என்ன, கம்பெனி இருக்கிற மேக்சிமம் பொருளும் நம்ம பர்ச்சேஸ் பண்ணோம், அந்த மாதிரி பர்ச்சேஸ் பண்ணா மட்டும்தான் ஒரு கரெக்டான பிக்கப் சென்டரா இருக்கும், அது கம்பெனிக்கு நல்லா தெரியும். அதனால என்ன பண்ணிருக்காங்க, மினிமம் 5 லட்சம் ரூபாயோட ஸ்டாக் நமக்கு வச்சுதான் ஒரு பிக்கப் சென்டர் ஓபன் பண்ண முடியும். அதுக்கு ஒரு வந்து ஒரு யுனானிமஸா வந்து எல்லாத்துக்கும் வண்டர் வேர்ல்டு வண்டர் வேர்ல்டு கியூப்னு சொல்லி பேரு கூட கொடுத்துருக்காங்க. இப்ப சவுத் இந்தியால பார்த்தா நமக்கு வந்து இப்போ 4 வண்டர் வேர்ல்ட்ஸ் இருக்கு. அப்படின்னா ஒரு மாலு ஆர்சிஎம்மோட எல்லா பொருளும் இருக்கிற 4 மாலு வந்து நமக்கு இப்போ ஆர்சிஎம் பிசினஸ்க்குள்ள நமக்கு இருக்கு. அது வந்து 3 அண்ணன் கேரளாவில் இருக்கு, 1 வந்து பெங்களூர்ல இருக்காங்க. நம்ம வந்து இந்த மாசம் 22ஆம் தேதி பண்ண போற அந்த நம்ம ஸ்டார் அண்ட் டபுள் லீடர்ஸ் மீட்டிங்ல நம்ம எல்லாரும் போயிட்டு அந்த பெங்களூர் வண்டர் வேர்ல்டு பார்க்க போறேன். ஸோ எனிபடி கேன் கம் அண்ட் என்ஜாய் தட், ஹவ் வாட் இஸ் ஏ வண்டர் வேர்ல்டு, வண்டர் வேர்ல்டு என்னன்னு தெரியாத ஆளுங்களுக்கு வந்து திஸ் இஸ் த பெஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாம் இப்போ வந்து நமக்கு 2020-21 காலகட்டத்தில் நமக்கு வெறும் 4 வண்டர் வேர்ல்டு மட்டும்தான் கிடைச்சிருக்குன்னா 2022 வந்து நமக்கு எகெயின் வந்து 10 வண்டர் வேர்ல்டு கூட வரும். ஈவன் வந்து கேரளா கண்ணூரில் வந்து நெக்ஸ்ட் வண்டர் வேர்ல்டு ஓப்பன் பண்ண போறாங்க, ட்ரிவாண்டரத்தில் எகெயின் வந்து ஒரு வண்டர் வேர்ல்டோட ஓப்பனிங் இருக்கு. ஸோ வண்டர் வேர்ல்ட்ஸ் ஆர் கமிங், நாட் வண்டர் வேர்ல்டு கியூப்ஸ். ஈவன் பிக்கப் சென்டர்ல ஆளுங்க மறந்துட்டாங்க, அந்த அளவுக்கு வந்து வண்டர் வேர்ல்டு ஓப்பன் பண்றாங்க. அண்ட் இன் தமிழ்நாடு டெஃபினெட்லி வி காட் த மேக்ஸிமம் சான்ஸ், ஏன்னா தமிழ்நாட்டில் வந்து நமக்கு வண்டர் வேர்ல்டு கியூக்கும் கம்மியா இருக்காங்க, வண்டர் வேர்ல்டும் கம்மியா இருக்காங்க. ஸோ நமக்கு வந்து கரெக்டான விஷயங்கள் ஆளுங்க கிட்ட சொல்லி கொடுத்தா ஆட்டோமேட்டிக்கலி தமிழ்நாடு பூரா வந்து நமக்கு நம்ம கையில் எடுக்க முடியும். ஸோ ப்ளீஸ் பி அலர்ட். 8வது விஷயம் வந்து நம்பர் ஆஃப் அச்சீவர்ஸ் ஏற்றும் அதிகம். லாஸ்ட் 2020-2021 பார்த்தா நமக்கு வந்து ஒரு சஃபேர் பின் அச்சீவரை கூட நம்ம டீம்லேயே கிடைச்சிருக்காங்க. முன்னாடி எல்லாம் வந்து ஒரு சஃபேர் பின் இல்லை ஒரு ஸ்டார் ரூபி பின் அச்சீவரை நமக்கு காமிச்சு கொடுக்கணும்னா நமக்கு வந்து அங்கே பில்வாரா போனா மட்டும்தான் நமக்கு காமிக்க முடியும், கம்பெனியோட ஆஃபீஸ் போனோம். அல்லாத நமக்கு சஃபேர் பின் அச்சீவர் அதே மாதிரி ஸ்டார் ரூபி பின் அச்சீவர் இன்னும் பார்க்கவே முடியாது. ஆனா இப்ப நமக்கு இருக்கிற ஏற்றும் பெரிய வாய்ப்பு என்ன, ஏன்னா நம்ம ஒரு சும்மா பேசுறது மட்டும் இல்லை, நம்ம டீமுக்குள்ளே யாரு இருக்கு, ஒரு சஃபேர் பின் அச்சீவர் இருக்கு. அப்படின்னா கிட்டத்தட்ட 8 லட்சம் ரூபாய் பெர் மந்த் இன்கம் வாங்குற ஆளு நம்ம டீமுக்குள்ளே இருக்குங்கிற விஷயம் நமக்கு சொல்ல முடியும். யூ ஹாவ் டு என்கேஷ் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. நமக்கு இருக்கிற அச்சீவர்ஸ் நமக்கு உங்களுக்கு ஒரு ரூபி பின் அச்சீவர் இருக்காங்க, 2 ரூபி பின் அச்சீவர் உங்களுக்கு அப்ளைனா இருக்காங்க, உங்களுக்கு வந்து சஃபேர் பின் அச்சீவர் அப்ளைனா இருக்காங்க, உங்களுக்கு வந்து ஸ்டார் ரூபி பின் அச்சீவர் அப்ளைனா இருக்காங்க, ஒரு டைமண்ட் பின் அச்சீவர் சுரேந்திர வட் சார் கூட நம்ம டீம் கூடதான் இருக்காங்க. ஸோ எல்லாமே உங்களோட டீம்ல இருக்கு. யாராவது வந்து ஆர்சிஎம் பிசினஸ்க்குள்ள காசு கிடைக்குமான்னு கேட்டா டெஃபினெட்லி உங்களுக்கு யாரும் காமிச்சு கொடுக்க முடியும், ஜஸ்ட் மூர்த்தி சார் கூட நம்பர் கொடுங்க பேச சொல்லுங்க, என்னோட நம்பர் கொடுங்க எங்கிட்ட பேச, ரஞ்சித் சார் கிட்ட பேச சொல்லுங்க, சுஜித் குமார் சார் ஸ்டார் ரூபி பின்ல இருக்காங்க, எந்த பின் லெவல் உங்களுக்கு தேவை இருக்கு அந்த எல்லா பின் லெவலும் வந்து நம்ம டீம்ல இருக்காங்க, அவர்கிட்ட பேசுங்க, முர்சார் கிட்ட பேசுங்க. பெர் மந்த் 8 லட்சம் ரூபாய் வாங்குற ஆளு நம்ம கூட இருக்கு. இனி பெர் மந்த் 50 லட்சம் ரூபாய்க்கு மேல வாங்குற ஆளு உங்களுக்கு தேவை இருக்கா, பர் உங்க டைமண்ட் வட்ஸ்ஆப் கிட்ட பேசுங்க, அவரோட நம்பர் கொடுங்க. ஸோ எவ்ரிபடி இஸ் தேர், நம்ம டீமுக்குள்ள எல்லா ஆளுங்களும் இருக்கு. இதுவும் நமக்கு கிடைச்ச ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி. இதெல்லாம் நீங்க என்ன பண்ணணும், யூ ஹாவ் டு என்கேஜ் திஸ் ஒன். ஏன்னா நிறைய ஆளுங்களுக்கு வந்து டைரக்ட் செல்லிங் இண்டஸ்ட்ரியில காசு கிடைக்குமா இல்லையான்னு நிறைய கன்ஃபியூஷன் இருக்கு. பிகாஸ் ஆளுங்களுக்கு வந்து நிறைய சீட்டிங் கம்பெனிஸ் இருக்கிறதுனால அவருக்கு பேசுறது மட்டும்தான் தெரியும், காசு கொடுக்கறது தெரியாது.
சோ அதனால என்ன ஆகும், ஆளுங்களுக்கு வந்து பேலன்ஸ் இருக்கிற கம்பெனி வச்சு நம்ம ஆர்சிஎம் பிசினஸ் கம்பேர் பண்ணும்போது இந்த பிசினஸ் இவரும் அவர் சொல்ற மாதிரி பொய் சொல்லிக்கிட்டு இருக்கு, மேபி இவரும் வந்து பொய் சொல்லிக்கிட்டு தான் இருக்கும், அப்ப அந்த மாதிரி விசுவாசம் இருக்காது. சோ நமக்கு காமிச்சு கொடுக்கறதுக்கு எல்லா அச்சீவர்ஸும் நம்ம டீமுக்குள்ளே இருக்காங்க. சோ ஏற்றம் அதிகம் அச்சீவர்ஸ் நமக்கு கிடைச்சது எந்த வருஷம், இந்த லாஸ்ட் 2020-21 காலகட்டத்துல தான் நமக்கு கிடைச்சிருக்காங்க. சோ திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி ஆல்சோ வில் பி கண்டினியூங், இதும் வந்து அடுத்த வருஷம் இதே மாதிரி கண்டினியூ பண்ணுவாங்க. 2022 நிறைய கோர் லீடர்ஸ் வந்து நமக்கு கிடைக்க போறாங்க இந்த ஆர்சிஎம் பிசினஸ்க்குள்ள. சோ இதெல்லாம் நமக்கு வந்து 100% பெனிஃபிட்டா இருக்கும். அண்ட் கைட்லைன்ஸ் ஃபார் டைரக்ட் செல்லிங் பிகம் ஸ்ட்ராங்கர். ஆர்சிஎம் பிசினஸ் தான் எகெயின் வந்து நமக்கு நம்பர் ஒன்னா இருக்கிறதுக்கு சொல்றதுக்கு வேற ஒரு காரணம் என்னன்னு கேட்டா, நம்ம டைரக்ட் செல்லிங் இண்டஸ்ட்ரீஸுக்கு வந்து கைட்லைன்ஸ் வந்த விஷயம் எல்லா ஆளுங்களுக்கும் தெரியும் நினைக்கிறேன். ஏன்னா இப்ப வந்து முன்னாடி இருக்கிற மாதிரி இல்ல, நிறைய தப்பான கம்பெனிஸ் எல்லாம் வந்து கம்பெனி எல்லாரும் க்ளோஸ் பண்றாங்க. ஏன்னா கவர்மெண்ட் அந்த லெவலுக்கு இப்போ இந்த டைரக்ட் செல்லிங் இண்டஸ்ட்ரிக்கு பாதுகாப்பு கொடுக்குறாங்க. சோ டெஃபினெட்லி நமக்கு சொல்ல முடியும் வரப்போற 2-3 வருஷத்துக்குள்ள அப்படின்னா 2025 நிறைய தப்பான கம்பெனிகளை வந்து க்ளோஸ் பண்ண போறாங்க. அப்படின்னா இந்த மாதிரி சின்ன சின்ன அப்படி இம்மிடியட்லி காசு கிடைக்கிற மாதிரி இல்லைன்னா வேற ஏதாவது பொருள் எடுத்து அவரோட பொருள் மாதிரி விற்கிற கம்பெனிகள், இந்த மாதிரி கம்பெனிஸ் சொந்தமா ஃபேக்டரிஸ் இல்லாத கம்பெனிகள், கரெக்டான மணி பேக்கப் பேமெண்ட் கொடுக்காத கம்பெனிகள், இந்த மாதிரி எல்லா கம்பெனிஸும் வந்து வரப்போற 3 வருஷத்துக்குள்ள க்ளோஸ் பண்ண போறாங்க. ஆனா நம்ம ஆர்சிஎம் பிசினஸ் மட்டும் 100% நமக்கு அங்கே இப்ப இருக்கிறதுக்கு மேல நிக்கும் நமக்கு சொல்ல முடியும். அதுக்கு காரணம் என்னன்னு கேட்டா ஒரே ஒரு காரணம் மட்டும்தான் இருக்கு, நம்ம டைமண்ட் சுரேந்திரவட் சார். ஏன்னா இந்த கைட்லைன்ஸோட டைரக்டரி வந்து நம்ம டைமண்ட் சுரேந்திரவட் சார் தான். இவருக்கு தெரியாத ஆர்சிஎம் இந்த டைரக்ட் செல்லிங் இண்டஸ்ட்ரி இந்தியாவில வந்து எங்கும் மூவே பண்ண மாட்டேன். இவருதான் வந்து எல்லா கைட்லைன்ஸ் உருவாக்குறதும் எல்லா கைட்லைன்ஸ் இம்ப்ளிமெண்ட் பண்றதும் கவர்மெண்ட் கிட்ட பேசுறதும் எல்லாமே வந்து நம்ம ஆர்சிஎம் பிசினஸ் நம்ம அப்ளைனான நம்ம டைமண்ட் டாக்டர் சுரேந்திரவட் சார் தான். சோ அவர் வந்து இந்த பொசிஷன் அவர் மட்டும் இந்த பொசிஷனுக்கு இவ்வளவு வருஷமா இருக்கிறதுக்கும் காரணம் இருக்கு. ஏன்னா வேற ஏதாவது டைரக்ட் செல்லிங் கம்பெனியோட ஆளுக்கு வந்து அந்த அந்த பொசிஷன்ல வந்து இருந்தா அவருக்கு வந்து ஃபர்ஸ்ட் மூட வேண்டியது அதே கம்பெனியா இருக்கும். ஏன்னா கரெக்ட் வந்து கைட்லைன்ஸ் பண்ணி ஒர்க் பண்ற ஒரே ஒரு கம்பெனி சொல்றது நம்ம ஆர்சிஎம் பிசினஸ் மட்டும்தான். வேற ஒரு கம்பெனிக்கும் வந்து 100% கைட்லைன்ஸ் இம்ப்ளிமெண்ட் பண்றது நமக்கு சொல்ல முடியாது. சோ ஆட்டோமேட்டிக்கலி என்ன ஆகும், வரப்போற காலகட்டத்தில் எவ்வளவு கம்பெனி 1000 கம்பெனி இருந்தால் 1000 கம்பெனி முடிட்டாலும் ஆர்சிஎம் பிசினஸ் மட்டும் 100% நிற்குங்கிற விஷயத்துல தேர் இஸ் நோ டவுட் அட் ஆல். சோ இதுவும் வந்து நமக்கு வந்து 100% ஆர்சிஎம் பிசினஸ் தான் நம்பர் ஒன்னா இருக்குங்கிற விஷயத்துல நமக்கு கன்ஃபர்மிட்டி இருக்கு. அண்ட் ஆர்சிஎம் இஸ் த ரிக்குவயர்மெண்ட் ஆஃப் த பீரியட். முன்னாடி நான் சொன்ன மாதிரி நேரத்தை சொன்ன டைரக்ட் செல்லிங் இண்டஸ்ட்ரி வந்து இந்த காலகட்டத்தில் நம்ம மார்க்கெட்டிங் பண்ண தேவையில்லை, எல்லா ஆளுங்களுக்கும் இதே மாதிரி ஒரு பிசினஸ் தேவை இருக்கு, அதனால எல்லாரும் சர்ச் பண்ணிட்டு இருக்கேன்னு சொன்னா எல்லா டைரக்ட் செல்லிங் இண்டஸ்ட்ரியும் வந்து எல்லாருக்கும் ஜாயின் பண்ண முடியாது. ஆர்சிஎம் பிசினஸ் மாதிரி இருக்கு அப்படின்னா சீப்பஸ்ட் பொருள் வித் ஹை குவாலிட்டி பொருள் வித் லாட் மெனி டெய்லி யூசிங் குட்ஸ், இந்த ஒரு காம்பினேஷன் வந்து வேற எங்கேயும் வேற ஒரு டைரக்ட் செல்லிங் இண்டஸ்ட்ரியில் உங்களுக்கு கிடைக்கவே மாட்டேன். ஸோ ஆட்டோமேட்டிக்கலி என்ன ஆகும், ஆர்சிஎம் பிசினஸ் வில் பி நம்பர் ஒன் அகெயின் 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 அண்ட் அகெயின். நம்ம மட்டும்தான் எப்பவும் வந்து நம்பர் ஒன் ஆகும். சோ இப்ப வந்து ஆர்சிஎம் பிசினஸ் நம்பர் ஒன் ஆகும், டெஃபினெட்லி டைரக்ட் செல்லிங் இண்டஸ்ட்ரி வில் பி பூவிங், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லிட்டேன். ஆர்சிஎம் பிசினஸ் நம்பர் ஒன் ஆனாலும் டைரக்ட் செல்லிங் இண்டஸ்ட்ரி நம்பர் ஒன் ஆனாலும் எனக்கு ஏதாவது பிரயோஜனம் எடுக்கும், நமக்கு ஏதாவது பிரயோஜனம் எடுக்கும். 100% ஆர்சிஎம் நம்பர் ஒன் ஆனா நமக்கு பிரயோஜனம் இல்லை, டைரக்ட் செல்லிங் இண்டஸ்ட்ரி வந்து நிறைய ஆளுங்க ஜாயின் பண்ணாலும் நமக்கு பிரயோஜனம் இல்லை. இந்த பெனிஃபிட் நமக்கு கிடைக்கணும்னா இந்த பிரயோஜனம் இந்த பெனிஃபிட் வந்து நம்ம டீமுக்குள்ள வரணும். நம்ம டீம்ல இருக்கிற ஒவ்வொரு ஆளுங்களுக்கும் இந்த பெனிஃபிட் நீங்க கொண்டு போய் கொடுத்தா மட்டும்தான் அதோட ஒரு பெர்சன்டேஜ் ஆஃப் பெனிஃபிட் எனக்கும் கிடைக்கும். இல்லாத வந்து நான் வந்து ஈவன் தமிழ்நாடு நாளைக்கு வந்து ஆல் இந்தியா நம்பர் 3 இல்ல நம்பர் 2 இல்ல நம்பர் 1 பொசிஷனுக்கு வந்தாலும் எனக்கு சொல்ல முடியாது இன்னைக்கு இந்த கூட்டம் அட்டன் பண்ற எல்லா ஆளுங்களுக்கும் அதோட பெனிஃபிட் கிடைக்கும்னு சொல்ல முடியாது. ஏன்னா அந்த பெனிஃபிட்டுக்கு வேலை செய்யற ஆளுங்களுக்கு மட்டும்தான் அதோட பெனிஃபிட் கிடைக்கும். வி ஹாவ் டு யூட்டிலைஸ் ஆல் தீஸ் திங்ஸ். இப்ப இந்த 2 பேஜ் நான் உங்ககிட்ட சொன்ன எல்லா விஷயங்களும் வந்து நமக்கு கம்பெனி கொடுத்திருக்கிற வாய்ப்பு, நமக்கு டைரக்ட் செல்லிங் இண்டஸ்ட்ரி கொடுத்திருக்கிற ஏற்றும் பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி, இந்த காலகட்டம் இந்த யுகம் கொடுத்திருக்கிற ஏற்றும் பெரிய ஒரு விஷயம் தான் இதுவரைக்கும் நான் சொன்ன விஷயம். சோ இந்த விஷயங்களை வந்து கரெக்டா யூட்டிலைஸ் பண்ற ஆளுங்களுக்கு மட்டும்தான் இதோட பெனிஃபிட் கிடைக்கும். அல்லாத ஆளுங்களுக்கு வந்து இதோட 0 பெனிஃபிட் மட்டும்தான். நமக்கு சொல்லலாம் எஸ் தமிழ்நாடு வந்து நான் இருக்கிற தமிழ்நாடு இல்லைன்னா நான் ஒர்க் பண்ற ஆர்சிஎம் பிசினஸ் வந்து ஆல் இந்தியால நம்பர் 1 இல்லைன்னா நான் இருக்கிற தமிழ்நாடு வந்து ஆல் இந்தியா நம்பர் 1 ஆயிட்டு நமக்கு சும்மா பேச முடியும். ஆனா அது நம்ம இன்கம் வந்து நம்ம அக்கௌண்ட்ல வந்து அதுக்காக ஆர்சிஎம் நம்பர் 1 ஆனாலோ தமிழ்நாடு நம்பர் 1 ஆனாலோ அக்கௌண்ட்ல காசு வராது. அதுக்கு யாரு நம்பர் 1 ஆகணும், நம்ம செல்ஃப் தான் நம்பர் 1 ஆகணும். தட் இஸ் த மெயின் திங். அண்ட் இப்ப நான் சொல்லி கொடுக்க போறது கொஞ்சம் லீடர்ஷிப் சக்சஸ் டிப்ஸ் தான் உங்களுக்கு சொல்லி கொடுக்க போறது. சக்சஸ் பாத்வே
இது வந்து நெக்ஸ்ட் வரப்போற ஒரு ஒன் இயர் நீங்க கரெக்டா இந்த விஷயங்களை நீங்க பார்த்தா ஆட்டோமேட்டிக்கலி வந்து இந்த நான் சொன்ன மாதிரி டோட்டல் ஆர்சிஎம் பிசினஸ் நம்பர் ஒன் ஆகும் கேரண்டி. நமக்கு வந்து டைரக்ட் செல்லிங் இண்டஸ்ட்ரி இந்தியாவில நம்பர் ஒன் ஆகும், அதுவும் கேரண்டி. நீங்க நம்பர் ஒன் ஆகணும்னா நான் சொல்ல போற விஷயங்கள் வந்து கரெக்டா நீங்க ஜஸ்ட் நோட் பண்ணிக்கோங்க. இந்த விஷயங்கள் நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணதுக்கு தயாரா இருங்க. ஆட்டோமேட்டிக்கலி வந்து ஆல் இந்தியா லெவல்ல தமிழ்நாட்டில் இருக்கிற ஒவ்வொரு லீடர்ஸோடய பேரு நம்ம டிசிஜிக்கு தெரியற மாதிரி நமக்கு ஆர்சிஎம் பிசினஸ் டெவலப் பண்ண முடியும். ஓகே, சோ ஃபர்ஸ்ட் திங் பி டெடிக்கேட்டட் டு யுவர் டெய்லி ரூட்டீன். ஃபர்ஸ்ட் பண்ண வேண்டிய விஷயங்கள் நீங்க பண்ணணும், அதுதான் வெரி வெரி சிம்பிள் திங். நான் இப்ப உங்ககிட்ட சொல்ல போற எல்லா விஷயமும் வந்து வெரி 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 சிம்பிள் திங் பட் நோட் ஈஸி. ஆர்சிஎம் நம்ம கோபகுமார் சார் சப்போஸ் சொல்றாங்க, ஆர்சிஎம் இஸ் வெரி வெரி ஈஸி பட் நாட் சிம்பிள். ஏன்னா ஆர்சிஎம் இஸ் வெரி சிம்பிள் பட் நாட் ஈஸி. பண்றது வந்து பயங்கர கஷ்டம், ஆனா இட் இஸ் வெரி ஈஸி. பண்ணணும்னு நினைக்கிற ஆளுங்களுக்கு வளர ஈஸி தான். பி டெடிக்கேட்டட் டு யுவர் டெய்லி ரூட்டீன். நமக்கு எல்லாருக்கும் தெரியும், நமக்கு பிசினஸ்ல வந்து நிறைய விஷயங்கள் நமக்கு நம்ம பண்றாங்க. காலையில் நம்ம எழுந்திரிச்சதுக்கு அப்புறம் நம்ம வந்து நிறைய ஆளுங்களுக்கு கால் பண்றாங்க, நிறைய ஆளுக்கு வந்து ஆர்சிஎம் பிசினஸ் பத்தி சொல்லி கொடுக்குறாங்க, நம்ம ஆர்சிஎம்மோட பொருளை யூஸ் பண்றாங்க, நிறைய விஷயங்கள் பண்றாங்க. பட் நம்ம பண்ண வேண்டிய விஷயம் என்ன, பண்ணக்கூடாத விஷயம் என்னங்கிறது நீங்க எப்போ யோசிச்சுதான் பண்ணணும். அப்படின்னா நமக்கு இந்த பிசினஸுக்குள்ள நம்ம இன்வெஸ்ட் பண்றது ஜஸ்ட் டைம் மட்டும்தான். வி ஆர் ஜஸ்ட் இன்வெஸ்டிங் அவர் டைம். ஸோ கொடுக்குற அந்த டைம் வந்து கரெக்டான விஷயத்துக்கு நீங்க கொடுங்க. தேவையில்லாத விஷயம் தேவை இருக்கிற விஷயம் தமிழ் உங்களுக்கு வந்து ஒரு 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 மேட்சிங் இருக்கணும். அப்படின்னா தேவையில்லாத விஷயம் எவ்வளவு சிம்பிள் ஆனாலும் நீங்க பண்ணக்கூடாது. ஆனா தேவை இருக்கிற விஷயம் ஆர்சிஎம் பிசினஸ்க்குள்ள வந்து நமக்கு ப்ராஸ்பெக்ட கால் பண்ணணும், நமக்கு லிஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணணும், நமக்கு ஆளுங்க கிட்ட போயிட்டு பிளான் ப்ரெசன்டேஷன் கொடுக்கணும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள். அது வந்து இட் இஸ் யுவர் டெய்லி ரூட்டீன். நீங்க வந்து இது பண்ணா மட்டும்தான் ஆர்சிஎம்ல ஜெயிக்க முடியும். இல்லாத ஆளுங்க எவ்வளவு ஆளுங்களை நீங்க பார்க்க போறதோ அதுதான் உங்களோட வெற்றிக்கு காரணம். நீங்க மினிமம் பண்ண வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கு. நீங்க வந்து நிறைய விஷயங்கள் படிக்கணும், ப்ராடக்டை பற்றி உங்களுக்கு தெரியணும், உங்களுக்கு பிளான் ப்ரெசன்டேஷன் தெரியணும், ஆளுங்க கிட்ட எப்படி பிஹேவ் பண்ணணும்னு தெரியணும், இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். சோ மினிமம் நம்ம பண்ண வேண்டிய நிறைய விஷயங்கள் எல்லா ஆளுங்களுக்கு மார்க்கெட் பிசினஸ் இருக்கிற எல்லா ஆளுங்களுக்கு தெரியும். அது உங்களுக்கு எவ்வளவு கஷ்டமா இருந்தாலும் அது நீங்க பண்ணிதாகணும். அப்படின்னா ரிக்வயர்டு திங்ஸ், மினிமம் ரிக்வயர்மெண்ட், நமக்கு தேவை இருக்கிற விஷயம் எவ்வளவு கஷ்டமா இருந்தாலும் நீங்க பண்ணணும். தேவையில்லாத விஷயம் அது வந்து எவ்வளவு சிம்பிளான விஷயமா இருந்தாலும் நீங்க அதுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணக்கூடாது. அப்படின்னா வந்து நம்ம பிக்கப் சென்டர்ல போய் சும்மா இருந்து கப்ஷப் அடிக்கிறது, அதே மாதிரி நம்ம ஆர்சிஎம் பிசினஸை பற்றி நமக்கு ஆல்ரெடி பிசினஸுக்குள்ளே இருக்கிற ஆளுங்க கிட்ட போயிட்டு ஆர்சிஎம் பிசினஸை பற்றி பேசிக்கிட்டே இருக்கிறது, இதெல்லாம் தேவையில்லாத விஷயம். ஏன்னா உங்களுக்கு தெரியும் அந்த ஆள் வந்து லாஸ்ட் 10 வருஷமா ஆர்சிஎம் பிசினஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. அந்த ஆளுக்கிட்ட போய் நீங்க நீ மோட்டிவேட் பண்ண தேவையில்லை, அவருக்கு எல்லாமே தெரியும். அந்த ஆளுக்கு போய் லெக்சர் அடிச்சுட்டு விஷயம் இல்லை. ஆனா இட் இஸ் வெரி ஈஸி. நமக்கு வந்து அது சிம்பிளா நமக்கு பண்ண முடியுற விஷயமா இருந்தாலும் நம்ம என்ன பண்ணுவோங்க, நமக்கு எப்பவும் பிடிக்கிற 4-5 பேர்கிட்ட எகெயின் அண்ட் எகெயின் அண்ட் எகெயின் பேசிக்கிட்டே இருக்கும். எகெயின் அந்த ஆளுங்களையும் கூப்பிட்டு அந்த ஆளுங்களுக்கு வீக்லி மீட்டிங்கு, அந்த ஆளுங்க வந்து நீங்க மீட்டிங் கொடுத்தாலும் மீட்டிங் கொடுக்கலனாலும் அந்த பிசினஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும். நீங்க மீட்டிங் கொடுக்க வேண்டியது அந்த ஆளுங்களுக்கு இல்ல, கரெக்டா. இதுவரை ஆர்சிஎம் பிசினஸ்க்குள்ள வராத ஆளுங்க, இதுவரை ஆர்சிஎம் சீரியஸா எடுக்காத ஆளுங்க, அந்த ஆளுக்கு தான் நீங்க மீட்டிங் கொடுக்கணும். சும்மா வந்து நம்ம என்ன யோசிக்கிறேன், நான் வந்து பயங்கர ஹார்ட் ஒர்க் பண்றாங்க, எவ்ரிடே ஐம் கோயிங் கிவிங் த மீட்டிங், எல்லா திவசமும் நான் வந்து மீட்டிங் கொடுத்துக்கிட்டே இருக்கேன், என்ன பிரயோஜனம்? அது தேவையில்லாத மீட்டிங். நீங்க வந்து தேவையில்லாத, ஆனா அது வந்து இட் இஸ் வெரி ஈஸி அண்ட் நமக்கு வந்து கொஞ்சம் சந்தோஷம் குடிக்கிறதுக்கு. ஏன்னா நமக்கு பிடிச்ச ஆளுங்க நம்ம முன்னாடி இருக்கிறாங்க, நமக்கு நிறைய விஷயங்கள் சொல்லி கொடுக்க தேவையில்லை, ஏன்னா அவருக்கு நம்ம பத்தி நல்லா தெரியும். சோ அதனால நம்ம என்ன சொல்லி சொன்னாலும் சூப்பர் சார் சொல்லுவீங்க. சோ இதுக்கெல்லாம் வேண்டி நம்ம என்ன பண்றீங்க, எகெயின் அண்ட் எகெயின் வந்து நம்ம இன்வெஸ்ட் பண்ற டைம் வந்து வேஸ்டான ஆளுங்ககிட்ட இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. சோ சிம்பிளான நமக்கு தேவையில்லாத விஷயம் எவ்வளவு சிம்பிளானாலும் எவ்வளவு உங்களுக்கு சந்தோஷம் கிடைச்சாலும் தேவையில்லாத விஷயம் நீங்க பண்ணக்கூடாது. தேவையா இருக்கிற விஷயங்கள் எவ்வளவு கஷ்டமா இருந்தாலும் அந்த விஷயம் நீங்க பண்ணிதான் ஆகணும். புது ஆளுங்களை கொண்டு வந்து மீட்டிங் அட்டன் பண்ண, இப்ப இன்னைக்கு பாருங்க நம்ம ஜூம் மீட்டிங்ல நிறைய ஆளுங்களை டைரக்ட்லி போன் பண்ணிட்டு இந்த மீட்டிங் அட்டன் பண்ணுங்க, இன்னைக்கு நல்ல லீடர்ஷிப் ட்ரைனிங் இருக்கு. இது போன் பண்ணி சொல்றது வந்து கஷ்டம் தான், இட் இஸ் நாட் ஈஸி. ஆனா போன் பண்றது சிம்பிள் நமக்கு தெரியும், ஆனா அந்த மாதிரி பண்றது கொஞ்சம் கஷ்டம் தான், எனக்கும் தெரியும். ஆனா இட் இஸ் வெரி நெசசரி, அது தேவையான விஷயம். அது நீங்க பண்ணும் போது அட்லீஸ்ட் நீங்க 10 பேரை போன் பண்ணா ஒரு ஆளுக்கு வந்து ஆமா இந்த பிசினஸ்ல ஏதோ இருக்கு, ஏதாவது இந்த மாசத்துல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம், அந்த மாதிரி ஒரு நினைப்புக்கு அவர் வரும். சோ அந்த தேவையான விஷயத்துக்காக நீங்க டைம் ஸ்பெண்டுங்க, தேவையில்லாத விஷயத்துக்கு நீங்க டைம் ஸ்பெண்ட் கூடாது. வெறுப்பு ஒரு வருஷம் டூ டைரக்ட் செல்லிங் ஆஸ் எ ஜாப் ஃபார் நெக்ஸ்ட் 1 இயர். வெறுப்போற ஒரு வருஷம் நீங்க வந்து இந்த பிசினஸ்
ஒரு ஜாப் பண்ற மாதிரி பண்ணுங்க. ஒரு டெய்லி நீங்க வந்து நம்ம மார்சியன் பிசினஸ் இல்லாத இருக்கிற வேலை இல்லை, அந்த வேலை பண்ற மாதிரி நீங்க அட்லீஸ்ட் ஃபார் ஒன் இயர் இந்த வேலை நீங்க பண்ணுங்க. நிறைய ஆளுங்க யோசிக்குவீங்க, நான் வந்து இதுவரைக்கும் மார்சியன் பிசினஸ் பண்றது என்னோட வேலை மாதிரி தான் பண்ணிட்டே இருக்காங்க, அந்த ஒரு டெடிக்கேஷன் எனக்கு இருக்குன்னு நிறைய ஆளுங்க யோசிக்குவீங்க. பட் வேலைன்னு சொல்லும் போது அதுல நிறைய விஷயங்கள் இருக்கு. நம்ம ஒரு ஜாபுக்கு போகும்போது ஃபர்ஸ்ட் நமக்கு தேவையானது என்ன, ஃபிக்ஸ் ஒர்க்கிங் அவர்ஸ். நமக்கு வந்து ஒரு நம்ம வந்து ஒரு ஒரு கம்பெனியில வேலைக்கு போகும்போது கரெக்ட் காலையில 8 மணிக்கு நம்ம அந்த வேலையில நம்ம ஜாயின் பண்ணணும், இல்லைன்னா 9 மணிக்கு நம்ம ஜாயின் பண்ணணும். ஈவினிங் 5 மணி வரைக்கும் இல்லைன்னா 6 மணி வரைக்கும் வந்து கண்டிப்பா அந்த இடத்துல உட்காந்துதான் ஆகணும். தெர் இஸ் நோ அதர் ஆப்ஷன். நீங்க வந்து 1 hour லேட் ஆகி போனாலும் உங்களுக்கு வந்து அன்னைக்கு ஒன் டே உங்களுக்கு இன்கம் கிடைக்காத, ஒரு 1 hour முன்னாடி நீங்க அங்கிருந்து வெளியே போனாலும் உங்களுக்கு வந்து இன்கம் கிடைக்க மாட்டேன். அதனால நீங்க என்ன பண்ணுவீங்க, எப்படியானாலும் அது ஏதாவது பஸ் பிடிச்சு ட்ரெயின் பிடிச்சு நம்ம ட்ரெயின்ல ஏறி எப்படியாவது அந்த டைமுக்குள்ள நீங்க போய் ஃபங்க்ஷன் நீங்க பண்றாங்க. ஏன், ஏன்னா உங்களுக்கு தெரியும் அந்த கரெக்ட் டைம்ல நீங்க ஸ்டார்ட் பண்ணலனா உங்களுக்கு வந்து காசு கிடைக்காது. ஆர்சிஎம் பிசினஸுக்குள்ள நீங்க பண்ண வேண்டிய விஷயம் என்ன, இதே மாதிரி ஃபிக்ஸ் ஒர்க்கிங் அவர்ஸ். நீங்க வந்து எப்படியானாலும் காலையில இந்த டைம்ல இருந்து ஒரு 10 மணில இருந்து இல்லைன்னா ஈவினிங் ஒரு சாயங்காலம் ஒரு 6 மணி வரைக்கும் 7 மணி வரைக்கும் நான் ஆர்சிஎம் பண்ணுவேன், அந்த மாதிரி டிசிஷன் எடுங்க. இனி யாராவது வந்து ஏதாவது வேலையில இருக்கிற ஆளா இருந்தா, பார்ட் டைமா ஆர்சிஎம் பண்ற ஆளா இருந்தாலும் அட்லீஸ்ட் 1 மணிக்கு 1 hour 2 hour வந்து எவ்ரி டே ஐ வில் டூ ஆர்சிஎம். 2 hours வந்து என்ன வந்தாலும் நான் ஆர்சிஎம் பண்ணிதான் ஆகணும், அந்த மாதிரி டிசிஷன் எடுங்க. அந்த மாதிரி டிசிஷன் எடுத்து நீங்க ஒர்க் பண்ணா மட்டும்தான் நமக்கு இது வேலைக்காகும், இல்லைன்னா வந்து நீங்க நினைக்கிற மாதிரி சக்சஸ் இருக்காது. Everybody has to take a decision. ரெண்டாவது வந்து result oriented work. நான் முன்னாடி சொன்ன மாதிரி தேவையான விஷயங்கள் உங்களுக்கு பிடிக்கலைன்னா கூட நீங்க பண்ணுங்க. தேவையான விஷயங்கள் நிறைய விஷயங்கள் இருக்கு. ஈவன் லீடர்ஸ் நான் வந்து அதை பற்றி 100% என்னென்ன தேவை இருக்கு அந்த மாதிரி விஷயத்தை பற்றி நான் பேச மாட்டேன், உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். ஸோ தேவையான விஷயங்கள் உங்களோட ப்ராஸ்பெக்டிங் லிஸ்ட்ல இருந்து எவ்வளவு ஆளுங்க டெய்லி நீங்க அப்டேட் பண்ணணும், இந்த மாதிரி விஷயங்கள்ல இருந்து எல்லா விஷயங்களும் தேவையான விஷயங்க, பிக்கப் சென்டர் போய் மீட் பண்றது, டிஸ்பிளே வால் ஓபன் பண்றது, உங்களுக்கு வந்து டைமண்ட் கிளப் உருவாக்குறது, இதெல்லாம் தேவையான விஷயங்கள். கம்பெனியில் இருக்கிற ஆபீஸை பற்றி சொல்லி கொடுக்கறது, வீராங்கனை கிளப்பில் ஆளுங்களை கொண்டு வர்றது, இதெல்லாம் தேவையான விஷயங்க. நீங்க ஒவ்வொரு செகண்டும் நீங்க ஸ்பெண்ட் பண்ணும் போது நீங்க யோசிக்க வேண்டியது, இப்ப நான் பண்ற விஷயத்துல வந்து எனக்கு ஏதாவது இன்கம் ஜென்ரேட் ஆகுதா, இல்லைன்னா என்னோட டீம்ல வந்து யாருக்காவது நான் அது பண்ணதுனால ஏதாவது பெனிஃபிட் கிடைக்குதா, இந்த விஷயம் நீங்க யோசிச்சு மட்டும்தான் நீங்க ஒவ்வொரு செகண்டும் ஸ்பெண்ட் பண்ணணும். அல்லாட்டி நீங்க வந்து சும்மா ஆர்சிஎம் பிசினஸ்க்குள்ள எவ்வளவு நாள் ஒர்க் பண்ணாலும் இட் இஸ் நாட் கோயிங் டு பெனிஃபிட். ஏன்னா இப்ப வந்து நீங்க நார்மல் வேலையில ஆகும்போது, நார்மல் நீங்க ஒரு ஜாப் பண்ணும்போது நீங்க வந்து ரிசல்ட் ஓரியன்டா இல்லையா, உங்களுக்கு நீங்க ஒரு கிளர்க் வேலையை செய்தா அந்த கிளர்க்கோட வேலையை நீங்க பண்ணணும். நீங்க அந்த சீட்ல சும்மா போய் உட்கார்ந்து ஈவினிங் திரும்பி வந்தா உங்களுக்கு வேலை இருக்குமா? டெஃபினெட்லி வித்தின் 1 or 2 months கம்பெனி இஸ் கோயிங் டு டெர்மினேட் யூ. கம்பெனி வந்து உங்களை டெர்மினேட் பண்ண போறாங்க. ஏன்னா நீங்க அங்க உட்காரதுக்கு யாருமே காசு தர போறதில்லை, அங்க இருந்து வேலை செய்தா மட்டும்தான் காசு கிடைக்கும்னு உங்களுக்கு தெரியும். அதனால எவ்வளவு கஷ்டமா இருந்தாலும் அந்த வேலை நீங்க செய்துதான் இருக்கும். அதே மாதிரி ஆர்சிஎம் பிசினஸ்க்குள்ள மினிமம் செய்ய வேண்டிய வேலை நீங்க செய்யதான் செய்யணும், இல்லைன்னா வந்து சக்சஸ் இருக்காது. பங்க்சுவாலிட்டி, நமக்கு வந்து ஏது பிசினஸா இருந்தாலும் நமக்கு ஃபர்ஸ்ட் தேவையானது பங்க்சுவாலிட்டி. நம்ம ஏது மீட்டிங் கூப்பிட்டாலும் எப்போ ஆளுங்க வந்து 10 minutes 15 minutes லேட்டா வர்றாங்க. ஈவன் பிசிக்கல் மீட்டிங்ஸ்ல கூட எல்லாரும் யோசிக்கிற விஷயம், நான் அங்க போனா கூட ஆஃப்டர் ஒரு 1 hour அப்புறம் தான் மீட்டிங் ஸ்டார்ட் ஆகும், அப்ப எதுக்கு வந்து நான் கரெக்ட் டைம்ல அங்க போகணும், அந்த மாதிரி யோசிக்கிட்டே இருக்கிறாங்க. சார் எல்லா ஆளுங்களும் அந்த மாதிரி யோசிக்கனாலதான் எப்பவும் வந்து நம்ம டிலே ஆகுறாங்க. நம்ம கோபகுமார் சார் எப்ப நம்ம ஜூம் மீட்டிங் 2 மணிக்கு வந்தாலும் கரெக்ட் 2 மணிக்கு ஸ்டார்ட் பண்ண சொல்லுவீங்க. தே ஹி வில் நாட் வெயிட் ஃபார் எனிபடி. அது 2 பேரா இருந்தா ஸ்டார்ட் பண்ணுங்க, அந்த 2 பேருக்கு வந்து நம்ம மதிப்பு கொடுக்கணும்னு சொல்லுவீங்க. சோ வை நீங்க வந்து ஏன் வந்து டிலே பண்றீங்க? கரெக்ட் பங்க்சுவாலிட்டி வந்து எப்பவும் கீக் பண்ணும். நான் எங்க போனாலும் எப்பவும் 10 நிமிஷம் முன்னாடிதான் போகும், இல்லாத வந்து நான் கரெக்ட் டைமுக்கு கூட நான் அங்க இருக்க மாட்டேன். எப்பவும் 10 நிமிஷம் முன்னாடி ஜாயின் பண்ற மாதிரி பழக்காது. இப்போ இல்ல, என்னோட ஸ்டார்டிங் டைம்ல இருந்து இருக்காங்க. பங்க்சுவாலிட்டி எப்போ நான் கீப் பண்றது, இன்கேஸ் வந்து ஏதாவது விஷயத்தினால நான் லேட் ஆகும்னா நான் அவரை போன் பண்ணி சொல்லுவீங்க, சார் பிகாஸ் ஆஃப் திஸ் இஷ்யூ ஐ குடன்ட் ஏபிள் டு கம், இல்லைன்னா எனக்கு வந்து கொஞ்சம் டிலே வரும், நான் போன் பண்ணி சொல்லுவீங்க. அந்த அளவுக்கு நான் பங்க்சுவாலிட்டி வந்து நான் மெயின்டைன் பண்றாங்க. ஸோ பங்க்சுவாலிட்டி மெயின்டைன் பண்ணா ஆட்டோமேட்டிக்லி நமக்கு சக்சஸ் வரும். அது பங்க்சுவாலிட்டிங்கிற விஷயம் வந்து நிறைய ஆளுங்க வெளியூர் ஒரு கேர்லெஸ்ஸா விட்டுருக்காங்க. பங்க்சுவாலிட்டிக்கு எல்லாம் என்ன விஷயம் இருக்குன்னு எல்லாரும் நினைக்கிறாங்க, பட் இட் இஸ் நாட் லைக் தட். பங்க்சுவலாய் பாருங்க, ஆட்டோமேட்டிக்லி அதோட பெனிஃபிட் உங்களுக்கு கிடைச்சதாகணும். யூ ஷுட் கெட் சம் பெனிஃபிட். ஸோ அது மட்டும் இல்லை, நார்மல் ஜாப்ல வந்து நீங்க பங்க்சுவலா இருக்கணும், கரெக்ட் டைம்ல நீங்க போனா மட்டும்தான் உங்களுக்கு வந்து இன்கம் கிடைக்கும். ஸோ அதே மாதிரி கரெக்டான பங்க்சுவாலிட்டி நீங்க மெயின்டைன் பண்ணுங்க அண்ட் டூ மேக்ஸிமம் எஃபர்ட். நம்ம இப்ப இந்த பிசினஸ்க்குள்ள இருக்கிற ஆளுங்க கிட்ட நம்ம கேட்டா எவ்வளவு ஆளுங்க வந்து மேக்ஸிமம் எஃபர்ட், இப்ப நீங்க இப்ப ஆர்சிஎம் பண்ணிக்கிட்டு இருக்கிறது உங்களுக்கு முடியற அந்த அளவுக்கு நீங்க பண்றீங்களா? திஸ் இஸ் த மேக்ஸிமம். இதுக்கு மேல உங்களுக்கு பண்ணவே முடியலையா?
என்ன கேட்டா நிறைய ஆளுங்க என்ன சொல்லுவீங்க, இல்ல சார் நான் வந்து அப்ப அப்படி ஒன்றும் இல்லை, இனியும் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா உங்களுக்கு அந்த கம்ஃபர்ட் ஜோனுக்குள்ள நமக்கு பண்ண முடியற விஷயங்க மட்டும்தான் பண்றாங்க. டூ யுவர் மேக்சிமம் எஃபர்ட் ஃபார் நெக்ஸ்ட் ஒன் இயர். ஒரே ஒரு வருஷம் வந்து நீங்களோட மேக்சிமம் எஃபர்ட் போடுங்க. உங்க நீங்க ஒரு வேலைக்கு போகும்போது, ஒரு நார்மல் ஜாபுக்கு போகும்போது, அந்த ஒரு கொடுக்கற அந்த வேலை நீங்க கரெக்டா பண்ணோம்னா நீங்க என்ன பண்ணும், நைட்டு கூட தூங்காது இருந்து நீங்க கம்ப்யூட்டர்ல வேலை செய்ய வேண்டி வரும், நைட்ல தூங்காது இருந்து நீங்க ரிப்போர்ட் செக் பண்ண வேண்டி வரும், நைட்ல தூங்காது இருந்து வந்து நீங்க ஏதாவது வேலை அப்படின்னா அந்த வேலை நீங்க கண்டிப்பா முடியற வரைக்கும் நீங்க அந்த வேலை மேக்சிமம் எஃபர்ட் போட்டு நீங்க பண்ண வேண்டி வரும். அது ஒரு டீச்சர் ஆகட்டும், டாக்டர் ஆகட்டும், என்ஜினியர் ஆகட்டும், ஏது வேலை இருக்கிற ஆளானாலும் அந்த வேலைக்கு தான் முக்கியம். அந்த வேலை முடிய இப்ப ஒரு சர்ஜரிக்கு டாக்டர் போனா, ஐயோ எனக்கு டைம் ஆயிடுச்சு, 5 மணி ஆயிடுச்சு, அப்ப அதனால நான் போறேன்னு சொல்லி சர்ஜரி நம்ம சைடு பகுதிக்கு வச்சு ஸ்டாப் பண்ண முடியுமா? முடியாது. அந்த சர்ஜரி வந்து நைட்டு 12 மணிக்கு வரைக்கும் இருந்தா 5 மணில இருந்து 12 மணி வரைக்கும் அவர் அந்த சர்ஜரி பண்ணிதான் ஆகணும். அந்த வேலை முடியும்போது அவருக்கு வெளியே வர முடியும். அதே மாதிரி ஒவ்வொரு டீமுக்கு, ஒவ்வொரு ஜாப் பண்ற ஆளுக்கு வந்து அந்த மாதிரி ஸ்ட்ரிக்ட்னஸ் இருக்கு. ஆனா ஆர்சி பிசினஸ்க்குள்ள வந்து நம்ம அந்த மாதிரி எஃபர்ட் போடல. நமக்கு வந்து நம்ம டைம் ஆகும்போது நம்ம ஸ்டாப் பண்ணுவீங்க, அவ்வளவுதான், இன்னைக்கு போதும் இவ்வளவு போதும், அந்த மாதிரி நீங்க யோசிக்க கூடாது. நீங்க எடுத்த அந்த டார்கெட் அச்சீவ் பண்றதுக்கு உங்களுக்கு எவ்வளவு எஃபர்ட் போடணுமோ அந்த அளவுக்கு நீங்க எஃபர்ட் போடுங்க, அப்பதான் உங்களுக்கு சக்சஸ் வரும். அதர்வைஸ் யூ ஆர் நாட் கோயிங் டு கெட் எனி சக்சஸ். அண்ட் ஐ ஆம் அகைன் ஐ ஆம் டெல்லிங் யூ, ஜஸ்ட் ஃபார் ஒன் இயர், ஒரே ஒரு வருஷம் வந்து நீங்க அந்த மாதிரி பண்ணி பாருங்க, அதுக்கப்புறம் வந்து எஃபர்ட் போட தேவையே இருக்காது. பேஷன்ஸ். இப்போ நீங்க வந்து ஒரு வேலையில இருக்கும்போது உங்களோட போஸ் வந்து உங்ககிட்ட என்ன மோச கெட்ட வார்த்தை உங்ககிட்ட பேசினாலும் நீங்க ஒண்ணுமே திருப்பி சொல்ல மாட்டேன், நீங்க வந்து அதை அப்படியே கேட்குங்க. ஏன்னா திருப்பி சொன்னா உங்களுக்கு தெரியும் உங்களோட வேலை போயிடும். ஏன்னா அது என்னோட போஸ் ஒண்ணுமே சொல்ல முடியாது. ஆனா ஆர்சிஎம் பிசினஸ்க்குள்ள கெட்ட வார்த்தை வேண்டாம். யாராவது வந்து கொஞ்சம் கோபத்துல இல்லைன்னா வந்து நீங்க அது பண்ணல, அதே மாதிரி ஏதாவது உங்களுக்கு பிடிக்காத ஒரு விஷயம் சொன்னா கூட நீங்க என்ன பண்ணுவீங்க, அந்த ஆளை பத்தி மோசம் சொல்லுவீங்க, அந்த ஆளுக்கிட்ட சண்டை போடுவீங்க, எல்லாமே நீங்க பண்ணுவீங்க. ஏன் அந்த மாதிரி பண்ற? சோ இது ஜஸ்ட் டூ. ஏன்னா உங்க உங்க கூட இருக்கிற உங்க மேல யாருக்கும் வந்து பர்சனல் இஷ்யூஸ் ஒண்ணுமே இல்லை. எல்லாத்துக்கும் காரணம் என்ன, பிசினஸ் மட்டும்தான். பிசினஸ் இருந்தா உலகத்துல வந்து யாருமே ஒண்ணுமே கேட்க போறது இல்லை. இஃப் யூ ஜெனரேட் பிசினஸ் தேர் வில் பி நோ இஷ்யூ. நம்ம வந்து டீம்ல சொல்லுவீங்க, என்னோட அப்ளைன் சரியில்லை, நம்ம டவுன்லைன் சரியில்லை, அது சரியில்லை, டெபாசிட் இல்லை, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம சொல்லுவீங்க. இதுக்கு எல்லாம் காரணம் என்ன, பிசினஸ் இல்லாததான் காரணம். பிசினஸ் இருந்தா இந்த மாதிரி பிரச்சனை ஒண்ணுமே இருக்காது. நோபடி வில் கோ அண்ட் டிஸ்டர்ப் யூ. யாருமே வந்து உங்களை டிஸ்டர்ப் பண்ணவே மாட்டேன். சோ ஃபர்ஸ்ட் நீங்க பண்ண வேண்டியது என்ன, பிசினஸ் ஜெனரேட் பண்ணணும். அது அதுக்கு நீங்க மட்டும்தான் தேவையா இருக்கு, அதுக்கு வேற யாரும் தேவையில்லை. மினிமம் பண்ண வேண்டிய கொஞ்சம் விஷயங்கள், நம்ம ஆர்சி பிசினஸ்க்குள்ள மினிமம் பண்ண வேண்டிய விஷயங்கள் மட்டும் நீங்க கான்சென்ட்ரேட் பண்ணா உங்களுக்கு தனியா பிசினஸ் ஜெனரேட் பண்ண முடியும். அதுக்கு வந்து உங்களுக்கு நிறைய உங்களுக்கு வந்து மென்டர்ஸ் இருக்கு. ஐ வில் நாட் டெல் அப்ளை நான் சொல்ல மாட்டேன், எல்லா அப்ளைன்னு சொல்ல மாட்டேன். உங்களுக்கு மென்டர்ஸ் இருக்கு, உங்களுக்கு அப் டு டயமண்ட் சுரேந்திர வர்த்தர், தேர் ஆர் நாட் மெனி மென்டர்ஸ். இந்த மென்டர்ஸ் கொடுக்குற ட்ரைனிங் அட்டன் பண்ணுங்க, அவர் கொடுக்குற சொல்ற விஷயங்கள் அதே படி நீங்க பண்ணுங்க, அது மட்டும் போதும். கம்பெனி கொடுக்குற ஆஃபர்ஸ், கம்பெனி கொடுக்குற டார்கெட்ஸ், இது மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணுங்க, அது மட்டும் போதும். சோ நீங்க வந்து இந்த பேஷன்ஸ் இல்லாத, அவர் வந்து அவர் எங்கிட்ட அந்த மாதிரி சொன்ன, இவர் எங்கிட்ட என்ன மாதிரி சொன்ன, டவுன்லைன் எங்கிட்ட மோசமா பிஹேவ் பண்ண, அந்த அது நீங்க யோசிக்க கூடாது. தேர் ஷுட் பி எ பேஷன்ஸ். உங்களுக்கு வந்து பேஷன்ஸ் இருக்கணும். அது மட்டும் இல்ல, வேற ஒரு விஷயம், ஒரு ஜாப் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு ஒன் இயருக்குள்ள உங்களுக்கு எவ்வளவு இன்க்ரிமெண்ட் கிடைக்கும், ஒரு 500 ரூபீஸ் இல்லைன்னா 1000 ரூபீஸ், மேக்சிமம் வந்து 2500 ரூபீஸ். இதுக்கு மேல உங்களுக்கு ஒரு வருஷம், ஒன் இயருக்குள்ள உங்களுக்கு இன்க்ரிமெண்ட் கிடைக்காது. அது உங்களுக்கு நெக்ஸ்ட் இயர் வந்து அதே 2500 ரூபாய் இன்க்ரிமெண்ட் கிடைச்சாலும் உங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஆனா ஆர்சிஎம் பிசினஸ்க்குள்ள வந்து என்னோட பக்கத்துல இருக்கிற ஆளுக்கு வந்து அவரு வந்து நம்ம பெரிய இன்கம் கிடைக்கிறாங்க, எனக்கு வந்து இன்கம் கிடைக்கலன்னு நீங்க யோசிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க, கம்பேர் பண்றாங்க. You should have the patience. இன்னைக்கு சஃபேர் மூர்த்தி சாருக்கு per month 8 லட்சம் கிடைக்கிறேன்னா நாளைக்கு உங்களுக்கும் அதே 8 லட்சம் கிடைக்கும். ஜஸ்ட் நீங்க வந்து அந்த பிசினஸ் மோடே மட்டும் பில் பண்ணா போதும். மூர்த்தி சாருக்கு கிடைக்கிற அமௌண்ட், ஸ்டார் ரூபி சுஜி சாருக்கு கிடைக்கிற அமௌண்ட், எனக்கு கிடைக்கிறதுக்கும் கோபகுமார் சாருக்கும் கிடைக்கிற அமௌண்ட், இந்த அமௌண்ட் எல்லாம் வந்து அந்த பிசினஸ் மோடே உருவாக்கினா எல்லா ஆளுங்களுக்கும் கிடைக்கும். அதுக்கு மேல ஒண்ணுமே நம்ம பண்ண போறது இல்லை. ஆனா அந்த பிசினஸ் போல நீங்க உருவாக்காத, நீங்க வந்து அவருக்கு கிடைக்கிற இவருக்கு கிடைக்கிற அந்த ஆள் மேல போயிடுச்சு, இந்த ஆளு தாழ போயிடுச்சு, இது சொல்லிக்கிட்டே இருந்தா எப்படி சார்? இது வந்து ஒரு நார்மல் ஜாப்ல நீங்க அந்த மாதிரி யோசிக்கவே மாட்டேன். பிகாஸ் உங்களுக்கு தெரியும் எனக்கு வந்து கிடைக்க போறது ஜஸ்ட் வந்து 2500 ரூபாய் இன்க்ரிமெண்ட் தான் கிடைக்கும். அதுக்கு மேல கிடைக்க போறது இல்லை உங்களுக்கு தெரிஞ்சதுனால நீங்க என்ன பண்ணுவீங்க, நீங்க வந்து ஒண்ணுமே சொல்ல மாட்டேன். ஆனா அந்த பேஷன்ஸ் வந்து இந்த பிசினஸ்க்குள்ள நீங்க காப்பாத்தி வைக்கணும். நாளைக்கு வந்து உங்களுக்கு பிசினஸ் வரும், நீங்க ஜெனரேட் பண்ண அந்த பிசினஸ் வரும், அந்த பிசினஸ் ஜெனரேட் பண்ணுங்க, ஆட்டோமேட்டிக்கலி உங்களுக்கு அந்த கேஷும் கிடைக்கும், அந்த இன்கமும் கிடைக்கும். சோ அது நீங்க எப்பவும் நம்ம யோசிக்கணும். அண்ட் லேர்னிங்,
உலகத்திலே வந்து நம்ம வந்து படிக்காத ஒண்ணுமே பண்ண முடியாது. ஒரு பியூனா ஜாயின் பண்ண ஆளுக்கு வந்து இருக்கிற ஆளுக்கு வந்து ஒரு 50,000 ரூபாய் இல்லைன்னா ஒரு 10,000 ரூபீஸ் இன்கம் கிடைக்கிற ஆள் பண்ற வேலையும் 1,00,000 ரூபாய் கிடைக்கிற ஒரு ஆள் பண்ற வேலையும் டிஃபரன்ஸ் இருக்காதா? டெஃபினெட்லி தேர் வில் பி டிஃபரன்ஸ். நமக்கு ஒரு நார்மல் வேலையை பார்க்கும்போது ஒராளுக்கு ஒரு கிளர்க்கு வந்து நம்ம 10,000 ரூபீஸ் கொடுக்கும், இல்லைன்னா பியூனுக்கு வந்து ஒரு 10,000 ரூபீஸ் கொடுக்கும். ஆனா அதுல இருந்து பெரிய வேலை அப்படின்னா நம்ம பிரெயின் வேலை பண்ற ஆளுங்களுக்கு வந்து கொஞ்சம் அதிகம் காசு கிடைக்கும், 1,00,000 ரூபாய் 2,00,000 ரூபாய் அந்த மாதிரி காசு கிடைக்கிற ஆளுங்களும் இருக்கு. ஆனா ரெண்டு பேரும் பண்ற வேலை சேம் இல்லை, ரெண்டு பேருக்கு ரெண்டு வேலை தான் ரெண்டு பேரும் பண்றாங்க. ஆனா ஆர்சிஎம் பிசினஸ்க்குள்ள நம்ம பாக்குற விஷயம் என்னன்னு கேட்டா, ஒரு ஸ்டார் லெவலில் இருக்கிற ஆளுக்கு அதே குவாலிட்டி அதே படிப்பு வச்சுட்டு அவரு 1,00,000 ரூபாய் வேணும் 2,00,000 ரூபாய் வேணும்னு அவர் ஆசை அவருக்கு உள்ள இருக்கு, அவர் அந்த மாதிரி கனவுதா காண்றாங்க. So don't do like that. உங்களுக்கு வந்து earnings increase ஆகணும்னா உங்களோட learnings வந்து increase ஆகணும். First வந்து நீங்க 1,00,000 ரூபாய்க்கு தேவையான எஜுகேஷன், 1,00,000 ரூபாய்க்கு தேவையான குவாலிட்டி நீங்க கொண்டு வரணும். அந்த குவாலிட்டிக்கு நீங்க வரும்போது தான் உங்களுக்கு வந்து என்ன கிடைக்கும், அந்த இன்கம் கிடைக்கும். வித்தவுட் இம்ப்ரூவிங் யுவர் குவாலிட்டி, வித்தவுட் லேர்னிங் எனி திங், how dare you, எப்படி உங்களுக்கு தைரியம் வருது அந்த மாதிரி யோசிக்கிறதுக்கு? ஏன்னா இது வந்து நம்ம சும்மா இருக்கிற பிசினஸ் இல்ல சார், இது வந்து கரெக்டான விஷயத்தை நம்ம பண்ணா மட்டும் காசு கிடைக்கிற ஒரு பிசினஸ் தான் ஆர்சிஎம் பிசினஸ். ஐ ஆம் நாட் டாக்கிங் அபவுட் எனி அதர் டேட் செல்லிங் இண்டஸ்ட்ரி, பட் அட்லீஸ்ட் ஆர்சிஎம் பிசினஸ் இதுல வந்து சும்மா இருந்தா காசு கிடைக்காது. நமக்கு நிறைய விஷயங்கள் படிக்கணும், ஆளுங்களுக்கு சொல்லி கொடுக்கணும், அந்த மாதிரி இருந்தா மட்டும்தான் நமக்கு இன்கம் கிடைக்கும். சோ உங்களுக்கு இருக்கிற பிசினஸ்ல இருந்து கிடைக்கிற இன்கத்துல இருந்து பெரிய இன்கத்துக்கு நீங்க போனதும் உங்களுக்கு மனசுல ஆசை இருந்தா நீங்க என்ன பண்ணணும், 100% அந்த இன்கத்துக்கு தேவையான ஒரு குவாலிட்டிக்கு நீங்க வரணும். யூ ஹாவ் டு லேர்ன் மெனி திங்ஸ். சோ ஒரு நார்மல் ஜாப்ல இருக்கிற ஆளுக்கு ப்ரமோஷன் கிடைக்கணும்னா அவர் வந்து டெடிக்கேட்டடா ஒர்க் பண்ணிட்டு அந்த புது விஷயங்கள் நம்ம படிச்சா மட்டும்தான் அடுத்த லெவலுக்கு போக முடியும். அதே மாதிரி நீங்களும் வந்து இப்ப இருக்கிற குவாலிட்டில இருந்து நீங்க சேஞ்ச் பண்ணா மட்டும்தான் உங்களுக்கும் அடுத்த பில்லருக்கு போக முடியும். அண்ட் த லாஸ்ட் திங் இஸ் லீடர்ஷிப். ஒரு ஆளுக்கு ப்ரமோஷன் கிடைப்போம், நம்ம நார்மல் ஜாப்ல வந்து ஒரு ஆளுக்கு ப்ரமோஷன் கிடைக்கணும்னா நம்ம வந்து சார் எனக்கு ப்ரமோஷன் கொடுங்க ப்ரமோஷன் கொடுங்கன்னு 10 தடவை சொன்னா அவருக்கு ப்ரமோஷன் கொடுக்க போறீங்களா? இல்ல, அந்த ஆளு வந்து காமிக்கலாம் எனக்கு வந்து நெக்ஸ்ட் ப்ரமோஷனுக்கு எனக்கு தகுதி எடுக்கு, ஐ ஹாவ் தட் குவாலிட்டி, ஐ ஹாவ் தட் டிட்டர்மினேஷன், ஐ ஹாவ் தட் டெடிக்கேஷன், அது வந்து ஆளுங்க காமிக்கணும். அந்த மாதிரி காமிக்கும்போது என்ன ஆகும், சுப்பீரியர் லெவல்ல இருக்கிற ஆளுங்க ஆட்டோமேட்டிக்லி இந்த ஆளை வந்து நமக்கு நெக்ஸ்ட் லெவலுக்கு ப்ரமோட் பண்ணலாம், அவரோட அப்ரைசல் செக் பண்ணிட்டு அவரை ப்ரமோட் பண்ண போறாங்க. இப்படிதான் எல்லா வேலையிலும் வந்து நமக்கு ப்ரமோஷன் கிடைக்கும். அதுக்காக நம்ம என்ன பண்ணணும், நம்ம வந்து நம்ம லீடர்ஷிப் குவாலிட்டி நம்ம காமிக்கணும். அதே மாதிரி ஆர்சிஎம் பிசினஸ்க்குள்ளேயும் வந்து நீங்க வந்து உங்களோட லீடர்ஷிப் குவாலிட்டி இம்ப்ரூவ் பண்ணி அது காமிச்சா மட்டும்தான் அடுத்த பின் லெவலுக்கு போக முடியும். நீங்க ஒரு ஸ்டார் பின் லெவல்ல இருக்கிற ஆளா இருந்தா நீங்க வந்து ராயல்ட்டி பின் லெவல் செய்யற விஷயங்கள் நீங்க பண்ணணும். அப்படின்னா ராயல்ட்டி பின் லெவல்ல என்ன பண்ணணும், அவரு வந்து டெக்னிக்கல் பண்ற விஷயங்கள் நீங்க பண்ணணும். டெக்னிக்கல் இருக்கிற ஆளுங்க எமரால்டு பின்ல என்னென்ன பண்ணணுமோ அது பண்ணணும். எமரால்டு இருக்கிற ஆளுங்க வந்து ஸ்டார் எமரால்டு இருக்கிற ஆளுங்க என்னென்ன பண்ணணுமோ அந்த விஷயங்க நீங்க பண்ணா மட்டும்தான் உங்களுக்கு அடுத்த பின்னுக்கு போக முடியும். இல்லாட்டி வந்து நம்ம எப்பவும் அதே பின்ல இருக்கிற விஷயங்கள் பண்ணிக்கிட்டே இருந்தா டெஃபினெட்லி வந்து நமக்கு இந்த இடத்துல இருந்து வேற இடத்துக்கு போக முடியாது. சோ ஈ விஷயங்கள் வந்து இப்ப நான் சொல்லி தந்த இந்த 7 விஷயம் வந்து 100% நீங்க டெடிக்கேட்டடா வந்து நீங்க பண்ணுங்க, ஆட்டோமேட்டிக்கலி இந்த 1 இயருக்குள்ள பெரிய லெவல்ல நமக்கு பிசினஸ் இம்ப்ரூவ் பண்ண முடியும். கமிட் டு யுவர் ப்ராஸ்பெக்டிங் நம்பர்ஸ். அடுத்த விஷயம், ஆர்சிஎம் பிசினஸ்க்குள்ள நம்ம மினிமம் பண்ண வேண்டிய விஷயத்துல ஒரு விஷயம் தான் ப்ராஸ்பெக்டிங். ப்ராஸ்பெக்டிங் சொன்னா நம்ம பிளான், நம்ம கம்பெனியில இருக்கிற பொருள், பிளான், ப்ரொஃபைல், ப்ராடக்ட், இந்த 3 விஷயங்கள் வந்து நிறைய ஆளுங்க கிட்ட நீங்க போய் சொல்லி கொடுக்கணும். ப்ராஸ்பெக்டிங் இல்ல, நீங்க வந்து அட்லீஸ்ட் ஒரு நாள் யோசிச்சு பாருங்க. இப்ப வந்து நம்ம டீம்ல இருக்கிற நிறைய ஆளுங்க இருக்கு, உங்களோட டீம்ல இருக்கிற இவ்வளவு ஆளுங்க கிட்ட எகைன் நீங்க போன் பண்ணி கேளுங்க, இன்னைக்கு வந்து எவ்வளவு ஆளுங்க கிட்ட நீங்க போயிட்டு பிளான் பிரசன்டேஷன், ப்ராடக்ட் பிரசன்டேஷன், ப்ரொஃபைல் பிரசன்டேஷன் பண்ணிருக்கேன்னு கேளுங்க. ஜஸ்ட் திங்க் யுவர் செல்ஃப், எவ்வளவு நாள் வந்து நீங்க டெடிக்கேட்டடா வந்து இது பண்றீங்க. சார் ப்ராஸ்பெக்டிங் இல்லாத நமக்கு பிசினஸ் இம்ப்ரூவ் ஆக போறது இல்ல. வி நீட் டு டூ த ப்ராஸ்பெக்டிங். நமக்கு வந்து நமக்கு லிஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணணும். ஒரு 1,000 பேரோட லிஸ்ட் உங்களோட கையில இருந்தா ப்ராஸ்பெக்டிங் இட் இஸ் வெரி ஈஸி. 500 பேரோட லிஸ்ட் இருந்தாலும் ஈஸி. ஆனா அது 500ல இருந்து கம்மி, 500ல இருந்து கம்மியா இருந்தா ஆட்டோமேட்டிக்லி உங்களோட ப்ராஸ்பெக்ட் வந்து ஒரு நாள் தீர போறாங்க. நீங்க வந்து 10 பேருக்கிட்ட 10 பேரோட லிஸ்ட் வச்சு நீங்க 2 பேருக்கிட்ட பேசி அந்த 2 பேரும் ஜாயின் பண்ணலைன்னா நீங்க டிமோட்டிவேட் ஆகும். ஏன்னா உங்களோட கையில வந்து இனி 8 பேர் மட்டும்தான் இருக்கு. ஆனா 500 பேரோட ப்ராஸ்பெக்ட்ஸ் லிஸ்ட் உங்களோட கையில இருந்தா உங்களுக்கு வந்து பிரச்சனையே இருக்காது. எவ்வளவு ஆளுங்க கிட்ட போயிட்டு வேணாலும் உங்க சொல்லலாம், ஏன்னா உங்களோட அவ்வளவு லிஸ்ட் உங்க கையில இருக்கு. அது மட்டும் இல்ல, ப்ராஸ்பெக்டிங் லிஸ்ட் வந்து நீங்க அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஒரே ஒரு வாட்டி மட்டும் பண்ற விஷயம் இல்ல ப்ராஸ்பெக்டிங். யூ ஹாவ் டு அப்டேட் எவ்ரி 3 மந்த்ஸ். ஒவ்வொரு 3 மாசத்திலும் இந்த ப்ராஸ்பெக்ட் லிஸ்ட் நீங்க மாட்டிக்கிட்டே இருக்கணும், அது நீங்க அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இந்த மாதிரி எல்லாம் பண்ணா மட்டும்தான் நமக்கு பிசினஸ் வரும். சோ கமிட் டு யுவர் ப்ராஸ்பெக்டிங் நம்பர்ஸ்.
ஒரு நாள் வந்து மினிமம் நான் அஞ்சு பேருக்கிட்ட பிசினஸ் சொல்லி கொடுக்குவேன். இந்த மாதிரி ப்ராஸ்பெக்டிங் நம்பர் நீங்க வந்து கன்ஃபார்ம் பண்ணுங்க. அதுக்கு கீழே வந்து நீங்க போகவே கூடாது. இன்கேஸ் வந்து ஒரு நாள் உங்களுக்கு அஞ்சு பேரை மீட் பண்ண முடியல, மூணு பேரையா முடிஞ்சிருச்சுன்னா நாளைக்கு வந்து நீங்க என்ன பண்ணணும், அந்த அந்த ரெண்டு பேரை சேர்த்து நீங்க பண்ணணும். அப்படின்னா நாளைக்கு ஏழு பேருக்கிட்ட நீங்க போயிட்டு சொல்லி கொடுக்கணும். ஆட்டோமேட்டிக்கலி என்ன ஆகும், அந்த காம்பன்சேட் ஆயிடும். சோ இது நீங்க வந்து ஒரு டெய்லி ரூட்டீனா மாக்கி மாட்டிட்டா, நான் சொன்னேன்ல நமக்கு கொஞ்சம் விஷயங்க வந்து நமக்கு பண்றது கொஞ்சம் சிக்கலா இருக்கும், நமக்கு கொஞ்சம் இது இருக்கும், ரிஸ்க் இருக்கும், நமக்கு கொஞ்சம் பெயின் இருக்கும். ஆனா அது தேவையான விஷயமா இருந்தா நீங்க அந்த பெயின் நீங்க எடுத்து நீங்க அது பண்ணிதான் ஆகணும். தேர் இஸ் நோ அதர் வே. அது மட்டும் இல்லை, இதுக்கு இதுக்கெல்லாம் வந்து ஸ்டார்டிங் மட்டும்தான் பிரச்சனை. ட்ரை பண்ண போகும்போது ஃபர்ஸ்ட் ஒரு ஒன் வீக் இல்லைன்னா வந்து ஃபர்ஸ்ட் ஒன் மந்த் பயங்கர பெயின் இருக்கும், பாடி பெயின் இருக்கும், நமக்கு ஜுரம் வரும், எல்லாமே வரும். ஆனா அதுக்கப்புறம் வந்து நீங்க போகாம இருந்தா மட்டும்தான் உங்களுக்கு இந்த பிரச்சனைகள் எல்லாம் வரும், இல்லைன்னா உங்களுக்கு அந்த பிரச்சனை வராது. அதே மாதிரிதான் ஸ்டார்டிங்ல வந்து உங்களுக்கு பாடி பெயின் வரும், ஜுரம் வரும், ஆளுங்க கிட்ட பேசும்போது உங்களுக்கு பயம் வரும், எல்லாமே வரும். ஆனா இது வந்து ரூட்டீன் ஆகும்போது ஒரு ஒன் மந்த் நீங்க கண்டினியூஸா பண்ணா ஆட்டோமேட்டிக்கலி வந்து உங்களுக்கு இது பிரச்சனையே இருக்காது. சோ ப்ராஸ்பெக்டிங் இஸ் வெரி 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 நெசசரி. டெய்லி வந்து மினிமம் அஞ்சு பேருக்கிட்ட போய் நம்ம பிசினஸ் பத்தி சொல்லிக் கொடுங்க. டிரான்ஸ்ஃபர் ஸ்கில் இஸ் ஈக்குவல் டு டூப்ளிகேட் சக்சஸ், 100% நெசசரி. இப்போ இந்த பிசினஸ்க்குள்ள இருக்கிற ஒவ்வொரு லீடர்ஸும் வந்து நம்ம லீடர் ஒரு பின் லெவல் சேஞ்ச் பண்ண ஒவ்வொரு ஆளுங்களுக்கும் வந்து ஏதாவது குவாலிட்டி இருக்கு. வித்தவுட் குவாலிட்டி நீங்க வந்து இந்த பின் லெவலுக்கு வர முடியாது. இப்போ அது உங்களோட எவ்வளோ சின்ன பின் லெவலா இருந்தாலும் எவ்வளோ பெரிய பின் லெவலா இருந்தாலும் ஏதோ ஒரு குவாலிட்டி உங்களுக்கு இருக்கு. வேற யாருக்கும் இல்லாத ஏதோ ஒரு குவாலிட்டி உங்களுக்கு எல்லாருக்கும் இருக்கிறனால மட்டும்தான் நீங்க வந்து இந்த பிசினஸ்க்குள்ள இருக்கிறாங்க, இந்த மீட்டிங் நீங்க அட்டன் பண்றாங்க. இந்த குவாலிட்டி வந்து நீங்க என்ன பண்ணணும், உங்களுக்கு இருக்கிற குவாலிட்டி எதா இருந்தாலும் அந்த குவாலிட்டி நீங்க டிரான்ஸ்பர் பண்ணுங்க உங்களோட டீம்ல. நீங்க வந்து நம்ம வந்து இட்ஸ் டூப்ளிகேட்டிங் பிசினஸ் ஆல்ரெடி வந்து நமக்கு இருக்கிற விஷயங்க வந்து நம்ம ஆளுங்க நம்ம டீமு கிட்ட சொல்லி கொடுத்தா அவரு வந்து அதே குவாலிட்டி வேற ஆளுக்கிட்ட சொல்லி கொடுக்க போறாங்க. சோ இட் வில் டூப்ளிகேட் லைக் எனி திங். சோ டெஃபினெட்லி நம்ம பண்ண வேண்டிய விஷயம் நமக்கு இருக்கிற அந்த குவாலிட்டி. இப்போ ஒன் டு ஒன் பிசினஸ் க்ளோஸ் பண்றதுல நீங்க சூப்பரா இருந்தா அந்த குவாலிட்டி வந்து நீங்க உங்களோட டீம்ல நிறைய ஆளுக்கு நீங்க சொல்லிக் கொடுங்க. நீங்க வந்து நிறைய ஆளுங்களை உட்கார்ந்து வச்சு நல்ல ஒரு மோட்டிவேஷன் ஸ்பீச் கொடுக்கறது உங்களோட குவாலிட்டியா இருந்தா அது நீங்க மட்டும் பாராட்டு வாங்குறதுக்காக இல்லை, அது வந்து அதை எப்படி பண்ணுங்கிற விஷயம் உங்களோட டீமுக்கு நீங்க சொல்லிக் கொடுக்கணும். நீங்க உங்களுக்கு வந்து கரெக்டான பொருளை பற்றி 100% சொல்லிக் கொடுக்க தெரிஞ்சா அது வந்து நீங்க மட்டும் சொல்லிக் கொடுத்து பாராட்டு வாங்குறது இல்லை, உங்களோட டீம்ல இருக்கிற ஒவ்வொரு ஆளுங்களும் அதே மாதிரி பண்றதுக்கு அவருக்கு சொல்லிக் கொடுங்க. யூ ஜஸ்ட் கிவ் த இன்ஸ்ட்ரக்ஷன். நீங்க வந்து அவருக்கு லேர்ன் பண்ணி கொடுங்க உங்களுக்கு என்னென்ன குவாலிட்டி இருக்கு, அந்த குவாலிட்டி நீங்க ஆட்டோமேட்டிக்கலி டிரான்ஸ்பர் பண்ணும்போது உங்களோட பிசினஸ் வந்து டெவலப் ஆகும். ஏன்னா நம்ம வந்து நிறைய ஆளுங்க பண்ற விஷயம் என்னன்னா எனக்கு இருக்கிற குவாலிட்டிஸ் வந்து யாருக்குமே நம்ம டிரான்ஸ்பர் பண்ணி கொடுக்கறதே இல்லை. ஏன்னா அப்ப வந்து நானும் அவரு ஒரே மாதிரி ஆயிடுமே, இல்ல எனக்கு என்ன வேல்யூ இருக்குன்னு நிறைய லீடர்ஸ் யோசிக்கிறாங்க. அந்த மாதிரி யோசிக்க கூடாது. வி ஹாவ் டு நம்ம வந்து ஒவ்வொரு மீட்டிங் பண்ணும்போதும் நம்ம யோசிக்க வேண்டிய விஷயம் எனக்கு இருக்கிற எல்லாமே வந்து இது டூப்ளிகேட் ஆகணும். நீங்க இந்த ப்ரோக்ராம் வந்து 10 பேருக்கிட்ட இருக்கிற விஷயங்கள் நீங்க சொல்லி கொடுக்கணும், அதுக்காக தான் பண்றீங்க, நான் இந்த ப்ரோக்ராமே பண்றீங்க. சோ இந்த மாதிரி யோசனை உங்களுக்கு வேணும். நம்ம பொருளை பற்றி சொல்லி கொடுக்கும் போது உங்களுக்கு தெரிஞ்சா உங்களுக்கு தெரியற 10 பேருக்கிட்ட அந்த பொருளை பற்றி சொல்லி கொடுங்க. நியூட்ரிசார்ஜ் கிளைசமை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சா 10 பேரை கூப்பிட்டு சொல்லி கொடுங்க. நியூட்ரிசார்ஜ் கிளைசம்ல இந்த மாதிரி பெனிஃபிட்ஸ் இருக்கு, நியூட்ரிசார்ஜ் SNFல இந்த பெனிஃபிட் இருக்கு, நமக்கு வந்து நம்ம காமா ஒரிஜினோட நமக்கு ரைஸ் பிரான் ஆயில் இருக்கு. இந்த மாதிரி விஷயம் உங்களுக்கு தெரியும் போது இது நீங்க என்ன பண்ணணும், டிரான்ஸ்பர் பண்ணுங்க. நீங்க இது டிரான்ஸ்பர் பண்ணா மட்டும் உங்களுக்கு இருக்கிற குவாலிட்டிஸ் நமக்கு இருக்கிற குவாலிட்டிஸ் நம்ம டிரான்ஸ்பர் பண்ணா மட்டும்தான் டூப்ளிகேஷன் நடக்கும், நம்ம பிசினஸ் இம்ப்ரூவ் ஆகும். சோ தட் இஸ் த டிரான்ஸ்பர் ஸ்கில் இஸ் ஈக்குவல் டு டூப்ளிகேட் சக்சஸ். பில்ட் கம்யூனிட்டி அண்ட் ரிலேஷன்ஷிப், இட் இஸ் வெரி 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 நெசசரி. நமக்கு பண்ண வேண்டிய விஷயம் இப்ப வந்து நம்ம எல்லாரும் லீடரா இருக்கிறாங்க. எப்போ நம்ம வந்து ஒரு பார்க்க வேண்டிய விஷயம் நம்ம டீமுக்குள்ள எவ்வளவு ஆளுங்க வந்து நம்ம அக்செப்ட் பண்றாங்க, இட் இஸ் வெரி நெசசரி. எப்பவும் வந்து நிறைய லீடர்ஸ் என்ன பண்றேன்னா கொஞ்சம் ஆளுங்க வந்து ஆமா இவர் வந்து எனக்கு வந்து இந்த ஆளு என்ன என்ன பயங்கர மதிக்கிறாங்க, அந்த ஆளு மதிக்கிறாங்க, இந்த மாதிரி அஞ்சாறு பேர் இருக்கு, இந்த அஞ்சாறு பேர் எனக்கு போதும், வேற யாரும் எனக்கு தேவையில்லை, இந்த அஞ்சாறு பேரை வச்சுட்டு நான் வெற்றி அடிக்கலாம், அந்த மாதிரி யோசிக்கிற லீடர்ஸ் இருக்கு. அது நாட் ஓன்லி இன் ஆர்சியல் பிசினஸ், டைரக்ட் செல்லிங் இண்டஸ்ட்ரியில நிறைய இருக்கு. சார் அந்த மாதிரி யோசிச்சா இட் இஸ் நாட் கோயிங் டு ஒர்க் அவுட். நமக்கு வந்து எல்லா ஆளுங்க அட்லீஸ்ட் மெஜாரிட்டி எல்லா ஆளுங்களையும் நமக்கு சாட்டிஸ்ஃபை பண்ண முடியாது. டெஃபினெட்லி இப்ப வந்து என்ன பிடிக்காத ஆளுங்க இருக்கும், அதே மாதிரி முர்சார பிடிக்காத ஆளுங்க இருக்கும், டைமண்ட் வட்சார பிடிக்காத ஆளுங்க இருக்கும், நிறைய ஆளுங்க இருக்கும். எஸ்பெஷலி வந்து எப்பவும் வந்து நம்ம பேசிக்கிட்டே இருக்கிற ஆளுங்க கூட எப்பவும் பிரச்சனைகள் வந்துகிட்டே இருக்கும். ஆனா அது வந்து நம்ம யோசிக்க வேண்டியது மெஜாரிட்டி ஆளுங்களுக்கு என்ன பிடிக்குமா, மெஜாரிட்டி ஆளுங்களுக்கு என்ன பிடிக்காதாங்கிற விஷயம் நீங்க யோசிக்கணும்.
எப்பவும் வந்து நம்ம ஒரு கம்யூனிட்டி தான் பில்ட் பண்ணணும். நமக்கு வந்து கொஞ்சம் ஆளுங்க, நம்ம பாலா டிராவல்ஸ் வந்து சூப்பர் ஸ்டார்னு சொல்லுற ஒரு அஞ்சு பேர் என்னோட கூட இருக்கு, அந்த ஆளு அந்த அஞ்சு பேர் போதும் அந்த மாதிரி நீங்க யோசிக்காதுங்க. பிகாஸ் பீப்புள் மூவ்ஸ் ப்ரொடக்ட், ஆளுங்க தான் ப்ரொடக்ட் மூவ் பண்ணணும், ப்ரொடக்ட் ஆளுங்களை மூவ் பண்ணாது. நமக்கு ஆர்சி பிசினஸ்ல வந்து எல்லாமே சூப்பரான பொருள் இருக்காங்க. சோ நார்மலி நம்ம என்ன பண்ணுவீங்க, நான் இப்ப அவர்கிட்ட இப்ப என்னோட சபோர்டினேட்டி கிட்ட நான் கொஞ்சம் மோசமா நம்ம ரிலேஷன் கீப் பண்ணலனாலும் அவர் அந்த பொருளை யூஸ் பண்ணும் அப்படின்னா நமக்கு பிசினஸ் வரும். அந்த மாதிரி நிறைய ஆளுங்க யோசிக்கிறாங்க, அதனாலதான் அந்த கான்ஃபிடன்ஸ் வருது. ஈவன் நான் வந்து மோசமா கரெக்டா பிஹேவ் பண்ணலன்னா கூட நம்ம ஆர்சிஎம்ல இருக்கிற பொருள் எல்லாம் வந்து 100% ஜெனுவின் பொருள், ப்ரொடக்ட் நல்ல அடிபடி ப்ரொடக்ட் தான் நமக்கு எதிர இருக்கு. ஸோ ஈவன் நான் எவ்வளவு மோசமா இருந்தாலும் அந்த பொருள் அவர் யூஸ் பண்ணிதான் இருக்கும், அந்த பொருள் வந்து ஆளுங்க அது வந்து ப்ரமோட் பண்ணிதான் இருக்கும். ஆளுங்களுக்கு ஒரு யோசனை இருக்கு, நீங்க அந்த மாதிரி யோசிக்க கூடாது. பிகாஸ் ப்ரொடக்ட் டோன்ட் மூவ் பீப்புள், பீப்புள் மூவ்ஸ் ப்ரொடக்ட். ஆளுங்க தான் ப்ரொடக்டை வந்து நம்ம ப்ரொமோட் பண்ணணும், ப்ரொடக்ட் வந்து ஆளுங்களை ப்ரொமோட் பண்ணக்கூடாது. இன்னும் ஆர்சி பிசினஸ் இருக்கிற ஏற்றும் பெரிய பிரச்சனை வந்து ப்ரொடக்ட் பேஸ்ட் ரிலேஷன்ஷிப் மட்டும்தான் ஆளுங்களுக்கு இருக்கு, பீப்புள் பேஸ்ட் ரிலேஷன்ஷிப் கம்மியா இருக்காங்க. அப்படின்னா பொருளை வச்சு ஆளுங்க கன்வின்ஸ் பண்றாங்க, ஆனா அந்த ஆளு வந்து பர்சனல் ரிலேஷன்ஷிப் கீப் அப் பண்ணவே இல்லை. சோ நீங்க எல்லாரும் பண்ண வேண்டிய விஷயம், ஒரு பர்சனல் ரிலேஷன்ஷிப் எல்லாருக்கிட்டையும் நீங்க வைக்கணும். அப்படின்னா நான் வந்து எப்பவும் வந்து பயங்கர பாசமா இருக்கணும், எப்பவும் தோல்ல கை போட்டு நம்ம பாட்டு பாடி நடக்கணும் அந்த மாதிரி இல்லை. பட் எவ்ரிபடி ஷுட் நாட், உங்களை பற்றி யாருமே வந்து அந்த ஆள் மோசமான ஆள் அந்த மாதிரி ஒரு லெவலுக்கு நீங்க போக கூடாது. டெஃபினெட்லி தேர் ஷுட் பி எ கம்யூனிட்டி, ஒரு கம்யூனிட்டி வேணும் நமக்கு நம்ம கூட நிக்கிறதுக்கு. ஸோ அதுக்காக நீங்க நம்ம ஒரு ட்ரை பண்ணா மட்டும்தான் நம்ம பிசினஸ் இம்ப்ரூவ் ஆகும். இல்லைன்னா வந்து பொருளும் வந்து ஆளுங்களுக்கு பிடிச்சா மட்டும்தான் உங்களுக்கு பிசினஸ் வரும், உங்களை பிடிச்சிட்டு பிசினஸ் வராது. ஸோ ஆட்டோமேட்டிக்கலி யூ ஷுட் பில்ட் ஏ கம்யூனிட்டி தோஸ் ஹூ லைக் யூ, உங்களை பிடிக்கிற ஒரு கம்யூனிட்டி நீங்க பில்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட் டூல்ஸ், ஆர்சிஎம் பிசினஸ்ல வந்து டயமண்ட் சுரேந்திரவர்ஸ் ஆகட்டும் இல்லைன்னா ஆர்சிஎம் பிசினஸ் முகேஷ் கோத்தாரி ஆகட்டும், இன்னைக்கு வந்து சஃபேர் ஸ்டார் சஃபேர் டயமண்ட் பின் ஸ்டார் டயமண்ட் பின்னுக்கு போன எல்லா ஆளுங்களும் வந்து சக்சஸ் ஆகிறதுக்கு மெயின் காரணம் என்ன, தே யூஸ் த டூல்ஸ், கம்பெனி டூல்ஸ் வந்து கரெக்டா யூஸ் பண்ணியிருந்தாங்க. நான் முன்னாடி சொன்ன மாதிரி தேர்ட் பார்ட்டி அப்ரோச், நான் முன்னாடி சொன்ன மாதிரி அந்த தேர்ட் பார்ட்டி அப்ரோச் தான் கம்பெனி டூல்ஸ் நம்ம கொடுக்கறது. வி ஹாவ் டு யூட்டிலைஸ் த டூல்ஸ். எனக்கு தெரியும் தமிழ்ல வந்து டூல்ஸ் கம்மியா இருக்காங்க, பட் நீங்க வந்து உங்களோட லீடர் கிட்ட பேசிட்டு கொஞ்சம் காசு கையில இருந்து செலவு பண்ணாலும் பிரச்சனை இல்லை, பிகாஸ் தட் இஸ் இன்வெஸ்ட்மெண்ட் நாட் ஸ்பெண்டிங். நம்ம வந்து டூல்ஸுக்காக நம்ம கொஞ்சம் காசு நம்ம கையில இருந்து செலவு பண்ணா அது வந்து நீங்க ஐயோ என்னோட கையில காசு போச்சு அந்த மாதிரி யோசிக்க கூடாது. இட் இஸ் அன் இன்வெஸ்ட்மெண்ட். இன்வெஸ்ட்மெண்ட்னு சொன்னா இன்னைக்கு நம்ம காசு கொடுக்கும் போது இப்ப நமக்கு திருப்பி கிடைக்காது, ஆனா அது திருப்பி கிடைக்கும் போது 2 மடங்கு 5 மடங்கு 10 மடங்கு நமக்கு அதிகமா கிடைக்கும். அதே மாதிரிதான் டூல்ஸ், இன்னைக்கு நீங்க கொஞ்சம் காசு டூல்ஸுக்காக நீங்க இன்வெஸ்ட் பண்ணா ஆட்டோமேட்டிக்கலி நெக்ஸ்ட் வரப்போற 5 வருஷத்துக்குள்ள இந்த டூல்ஸே உங்களுக்கு வந்து 10 மடங்கு காசு எக்ஸ்ட்ரா தரும். ஸோ அதுக்காக கொஞ்சம் காசு நீங்க ஸ்பெண்ட் பண்ணாலும் நீங்க அது ஸ்பெண்ட்னு யோசிக்காதீங்க, இட் இஸ் ஓன்லி இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ டூல்ஸுக்காக நீங்க டைம் இது இன்வெஸ்ட் பண்ணுங்க, டூல்ஸ் வந்து நிறைய ஆளுங்கிட்ட கொடுங்க. ஏன்னா நம்ம வந்து பேசும்போது ஆளுங்களுக்கு என்ன ஆகாது, அந்த பொருளை பற்றி விசுவாசம் ஆகாது. ஆனா நீங்க டூல் கொடுக்கும்போது ஒரு காமாரஜனோட பற்றி இல்லைன்னா நியூட்ரிசார்ஜை பற்றி நீங்க வந்து கரெக்டான பிக்சர் எல்லாம் வச்சு ஒரு பேப்பர் கொடுத்தா ஆட்டோமேட்டிக்லி ஆளுக்கு வந்து அதை பற்றி புரியும், ஒரு விசுவாசம் வரும் நம்ம பேசுறதுக்கு மேல. ஒரு ஜூம் மீட்டிங் அட்டன் பண்ண மாதிரி இல்லைன்னா ஒரு ப்ரோக்ராம் அட்டன் பண்ண எஃபெக்ட் அவருக்கு ஆட்டோமேட்டிக்லி கிடைக்கும். ஸோ தட் இஸ் கால்ட் தேர்ட் பார்ட்டி அப்ரோச். நம்ம இல்லாத டைம்லும் நான் வந்து எப்பவும் வந்து எனக்கு என்னோட டீம்ல இருக்கிற ஆளுங்க கிட்ட பேசிக்கிட்டு இருக்க முடியாது, ஆனா நான் இல்லாத டைம்லும் வந்து இந்த டூல்ஸ் அவருக்கு ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கும். ஆமா எனக்கு வந்து நியூட்ரிசார்ஜ் சேல் பண்ணணும், நியூட்ரிசார்ஜோட டூல்ஸ் என்ன கையில இருக்காங்க, எங்கேயும் கொடுத்து விட்டுருக்காங்க, அது அவருக்கு வந்து ஒரு ப்ரெஷர் போட்டுக்கிட்டே இருக்கும். ஸோ நீங்க இல்லாத டைம்ல உங்களோட ஒரு ப்ரெசன்ஸ் வந்து இந்த டூல்ஸ் உங்களோட டீமுக்குள்ள கொண்டு கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஸோ ஆட்டோமேட்டிக்கலி உங்களோட பிசினஸ் இம்ப்ரூவ்மெண்ட் பண்றதுக்கு நீங்க டூல்ஸ் கம்பெனி டூல்ஸ் யூஸ் பண்ணணும். இன்கேஸ் வந்து தமிழ் உங்களுக்கு டூல்ஸ் இருக்குன்னா அந்த டூல்ஸ் யூஸ் பண்ணுங்க, இல்லைன்னா அந்த டூல்ஸ் நீங்க வந்து பிரிண்ட் பண்ணுங்க, பட் யூஸ் தட் ஒன். அண்ட் டெஃபினெட்லி இப்போ இருக்கிற காலகட்டத்தில் வந்து டூல்ஸ்னு சொன்னா நம்ம கம்பெனி டூல்ஸ் நம்ம ப்ரொடக்டை போட ப்ரௌசர் மட்டும் கிடையாது, ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராமு கூகுள் யூடியூப் எல்லாமே வந்து டூல்ஸ் தான். இதெல்லாம் வச்சு உங்களுக்கு என்ன பண்ண முடியும், நம்ம பொருளும் நம்ம கம்பெனியும் உங்களையும் உங்களுக்கு என்ன பண்ண முடியும், ப்ரொமோட் பண்ண முடியும், உங்களை ப்ரொஃபைல் உங்களுக்கு சேஞ்ச் பண்ண முடியும். ஸோ யூடியூபோட கூகுள் இருக்கிற நம்ம கம்பெனியோட ப்ரொஃபைல் வீடியோஸ் இருக்குன்னு அது சென்ட் பண்ணி கொடுங்க, பிளான் ப்ரெசன்டேஷன் இருக்குன்னு அது சென்ட் பண்ணி கொடுங்க, சென்ட் பண்ணி கொடுத்ததுக்கு அப்புறம் ஃபாலோ பண்ணுங்க அவரை வச்சு, நீங்க அந்த பிளான் ப்ரெசன்டேஷன் பாத்தியா சார், ஏன்னா யூடியூப் வீடியோல அனுப்பிச்சு கொடுத்தா எப்பவும் வந்து எல்லாரும் பார்க்க போறது இல்லை. ஸோ நீங்க வந்து ஃபாலோ பண்ணணும்,
சார் இப்ப நீங்க பாத்திருக்கீங்க சார் அந்த அந்த பாயிண்ட் எப்படி இருந்தீங்க சார் உங்களுக்கு என்ன புரிஞ்சிருக்கு இந்த மாதிரி நீங்க கரெக்டா அவர்கிட்ட நிறைய கேள்வி கேட்டு நீங்க ஃபாலோ பண்ணா ஆட்டோமேட்டிக்கலி வந்து இட் வில் பி வெரி ஈஸி உங்களோட பிசினஸ் ஜெனரேட் பண்றதுக்கு சோ மேக்சிமம் டூல்ஸ் நீங்க யூஸ் பண்ணுங்க ஆல்சோ வாட்ஸ்அப் ஆல்சோ இட்ஸ் எ டூல் செட் டைம் ஃபார் லேர்னிங் எவ்ரிடே படிக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் நீங்க ஸ்பெண்ட் பண்ணி தான் ஆகணும் ஏன்னா இப்பவும் வந்து துளசி பெயிண்டை பற்றி கேட்டா பேச தெரியற ஆளுங்க கம்மி தான் இருக்காங்க ஏன்னா அவருக்கு வந்து இது இன்னைக்கு தெரியலனால அது பிரச்சனை இல்லை உங்களுக்கு வந்து ரைஸ் பிரான் ஆயிலை பற்றி தெரியும் நமக்கு வந்து ஆட்டாவை பற்றி பேச தெரியும் மிளகு தூளும் மஞ்சள் தூளும் சோப்பை பற்றி பேச தெரியும்னா ரைஸ் பிரான் ஆயில் நமக்கு துளசி பெயிண்டை பற்றி உங்களுக்கு பேச தெரியணும் அதே மாதிரி ஹரித சஞ்சீவியை பற்றி உங்களுக்கு பேச தெரியணும் ஆனா இது வந்து நீங்க படிக்கலன்னா உங்களுக்கு வந்து பிசினஸ் இம்ப்ரூவ்மெண்ட் இல்லை சொல்றதுக்கு அர்த்தமே இல்லை நம்ம படிச்சா மட்டும்தான் நமக்கு பிசினஸ் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ண முடியும் நிறைய ஆளுங்களுக்கு வந்து இப்ப லாஸ்ட் 2 இயர்ஸ் பிசிக்கல் மீட்டிங் மட்டும்தான் எனக்கு ஜூம் மீட்டிங் ஒண்ணுமே வேண்டாம்னு நினைக்கிற ஆளுங்களுக்கு ஈவன் ஒரு பிளான் பிரசன்டேஷன் எப்படி பண்ணணும் கூட எல்லாரும் மறந்து போயிருக்காங்க தேவர் நாட் ரீகலெக்டிங் அட் ஆல் இந்த மாதிரி ஆளுங்களுக்கு எல்லாமே நம்ம என்ன பண்ணணும் அட்லீஸ்ட் வந்து டெய்லி ஒரு ஒரு டைம் செட் பண்ணணும் அட்லீஸ்ட் 1 ஹவர் இல்லைன்னா ஒரு 1 ஹவர் இல்லைன்னா ஹாஃப் அன் அவர் வந்து டெய்லி நான் வந்து ஆசிரியை பற்றி படிக்க போறேன் ஒரு பொருளை பற்றி நான் படிக்கும் இந்த மாதிரி ஒரு டைம் நீங்க கொடுக்கணும் உங்களோட டீம்ல இருக்கிற ஒவ்வொரு ஆளுங்கிட்டையும் சொல்லுங்க ஒரு ஹாஃப் அன் அவர் நீங்க ஏதாவது ஒரு விஷயம் படிச்சு எங்கிட்ட சொல்லுங்க ஒரு நமக்கு வந்து நாளைக்கு வந்து காமா யோஜனை பற்றி சொல்லுங்க இல்ல நம்ம ரைஸ் பிரான் ஆயிலை பற்றி சொல்லுங்க இல்ல ஆட்டாயை பற்றி சொல்லுங்க இல்லைங்க நியூட்ரி சார்ஜோட நம்ம எஸ்வைவை பற்றி சொல்லுங்க இந்த மாதிரி ஏதாவது ஒரு பொருளை பற்றி படிக்கிறதுக்கு ஒரு டைம் அவரு காப்பா அவரு வச்சுதான் ஆகணும் சோ இந்த விஷயங்கள் வித்தவுட் லேர்னிங் யூ கனோட் ஏர்ன் லேர்ன் அண்ட் ஏர்ன் இதுதான் நம்ம அரசியல் பிசினஸோட பாலிசி லேர்னிங் இல்லாத நீங்க வந்து எனக்கு எவ்வளவு பிசினஸ் இங்க வரல நான் அது கஷ்டப்பட்டு அது இந்த மாதிரி பண்ணேன் இதுக்கு ஒன்றும் ரிசல்ட் வர போறது இல்லை யூ ஹாவ் டு learn and after that you can earn so all these things you need to concentrate and next one is get better at presenting and speaking rc business la vandu namme munadi sonna maadhiri namakku irukkira porul ellam vandu superana porul adanalae namma pesuradha vida andha porule pesuvaanga நமக்கு வந்து நிறைய விஷயங்கள் நமக்கு பேச தேவையில்லை நீங்க வந்து ஒரு நியூட்ரிசார்ஜ் உமன் கொடுத்தா அதே பற்றி நீங்க பேசுறதுக்கு மேல எஃபெக்ட் அந்த நியூட்ரிசார்ஜ் உமன் டேப்லெட்டே அவருக்கு கொடுத்துடும் சோ அதனால வந்து நிறைய விஷயங்கள் நம்ம பேச தேவையில்லை ஆனா நீங்க பண்ண வேண்டியது என்ன நிறைய கம்பெனிஸ் வந்து தள்ளிப்புளி மகா மோசமான பொருளை வச்சுட்டு நல்ல பிசினஸ் பண்றதுக்கு காரணம் என்ன அந்த ஆளுங்க வந்து நல்ல சூப்பரா வந்து பேசுவீங்க அப்படின்னா நல்ல பிரசன்டேஷன் ஸ்கில் இருக்காங்க நல்ல பிரசன்டேஷன் ஸ்கில் இருக்கிற ஆளுங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்கலி பிசினஸ் வரும் அந்த ஆளு பேசுறது பார்த்து அவ்வளவு கட்ட பொருளை கூட பெரிய காசு கொடுத்துட்டு ஆளுங்க வாங்குறதுக்கு தயாரா இருக்காங்க உங்களுக்கு வந்து சூப்பரான பொருள் பயங்கர கம்மி பிரைஸ்ல இருக்கு ஜஸ்ட் நீ பண்ண வேண்டியது 10% மட்டும் நீங்க பேசணும் அந்த 10% நீங்க பேசுறது கரெக்டான விஷயங்கள் ப்ரெசென்ட் பண்ணி நீங்க ட்ரை பண்ணுங்க ஒரு 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 மிரருக்கு முன்னாடி ஒரு கண்ணாடிக்கு முன்னாடி நீங்க பேசி ட்ரை பேசி அது நீங்க பழக்கம் பண்ணுங்க இல்லைன்னா வந்து இப்ப நமக்கு ஜூம் மீட்டிங் இருக்குல்ல உங்களுக்கு பிடிச்ச ஆளுங்களை வச்சு நீங்க வந்து ஜூம் மீட்டிங்ல நீங்க வந்து பேசி பழகணும் ஆட்டோமேட்டிக்கலி வந்து திஸ் இஸ் த ரைட் ஆப்பர்ச்சுனிட்டி டு லேர்ன் படிக்கிறதுக்கு இதுக்கும் நல்ல ஒரு டைம் உங்களுக்கு வேற எப்பவும் கிடைக்காது ஸோ நீங்க பண்ண வேண்டியது ஒரு ஜூம் மீட்டிங் கூப்பிட்டு அதுக்கு வந்து அது வந்து நீங்க தப்பா பண்ணணும் பிரச்சனை இல்லை பண்ணி பண்ணிதான் நம்ம படிக்க போறாங்க ஸோ நல்ல பிரசன்டேஷன் நீங்க வந்து ஸ்கில் நீங்க டெவலப் பண்ணுங்க அதுக்கு இந்த ஜூம் மீட்டிங் பயன்படுத்துங்க நீ இன் கேஸ் உங்களுக்கு ஜூம் மீட்டிங்ல வந்து எல்லா ஆளுங்களுக்கு முன்னாடி ப்ரெசென்ட் பண்றதுக்கு உங்களுக்கு வந்து பயம் இருந்தா வேண்டாம் நீங்க வந்து ஒரு கண்ணாடிக்கு முன்னில வந்து அது பிரசன்டேஷன் பண்ணி பாருங்க அது நீங்க படிச்சு நல்ல பிரசன்டேஷன் பண்ணா இப்ப இருக்கிற நம்ம ஆர்சி பிசினஸ்க்குள்ள இருக்கிற பொருளை வச்சு சிம்பிளி வந்து நமக்கு என்ன பண்ண முடியும் பெரிய லெவல்ல நமக்கு பிசினஸ் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ண முடியும் நம்ம ஆர்த்தி பிசினஸ்ல இப்ப வந்து வீராங்கனா சொல்ற அந்த டீம் வந்து பெர் மந்த் ஏர்னிங் பண்றது எவ்வளவுன்னு பாருங்க அவருக்கு ஜஸ்ட் அவர் என்ன பண்றாங்க நல்ல பொருளை கரெக்டான பிரசன்டேஷன் பண்ணதுனால மட்டும்தான் லேடிஸுக்கு வந்து ஆர்த்தி பிசினஸ்ல இப்ப இவ்வளவு அதிகம் நமக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறாங்க லட்சக்கணக்கான ரூபாய் பெர் மந்த் இன்கம் வாங்குற காரு நமக்கு டியூட்டி சார்ஜ் கொடுக்குற காரு ஆஃபர்ல அவர் வந்திருக்காங்க தாய்லாந்து ட்ரிப்புக்கு அவர் போறாங்க சோ இதெல்லாம் நமக்கு எப்படி கிடைக்குது இது எல்லாமே ஈவன் லேடிஸுக்கு பண்ண முடியும்னா நமக்கு எல்லா அளவுக்கும் பண்ண முடியும் சார் அப்படின்னா ஒரு லேடி வந்து முயற்சி பண்ண ஏ சார் எனக்கு பண்ண முடியும் சொல்லிட்டு வித்தின் 3 மந்த்ஸ்க்குள்ள லட்சக்கணக்கில் ரூபாய் சம்பாதிக்கிறாங்க சோ டெய்லி நம்ம யூஸ் நம்ம வேலைக்கு போற நிறைய ஆளுங்க வந்து இப்போ வந்து நமக்கு 20,000 ரூபீஸ் 10,000 ரூபீஸ் இந்த மாதிரி வாங்கிட்டே இருந்தா எப்படி சார் வரும் சோ யூ ஆல் கேன் டூ பட் யூ ஹாவ் டு லேர்ன் எப்படி நம்ம நல்ல ப்ரெசன்டேஷன் பண்ணுங்கிற விஷயம் நீங்க படிச்சா மட்டும்தான் இந்த பெனிஃபிட் உங்களுக்கு கிடைக்கும் நெக்ஸ்ட் பி அன் ஆக்ஷன் டேக்கர்
நம்ம நிறைய ஆளுங்க இதே மாதிரி வெயிட் பண்ணிட்டே இருக்காங்க. யாராவது வந்து எனக்கு ஒரு வேலை தரும், என்னோட அப்ளைன் வந்து எனக்கு கூப்பிடுவாங்க, அவரு வந்து என்ன இந்த இடத்துல போயிட்டு வேலை செய்யணும்னு சொல்லுவீங்க, அந்த அப்ப அவருக்கு வேலை செய்யலாம்னு நினைச்சு இதே மாதிரி உட்கார்ந்துகிட்டே இருக்கிறாங்க. இந்த மாதிரி உட்கார்ந்து இருந்தா லாஸ்ட் இந்த கோலத்துல வரும்போது இதே மாதிரி உட்கார்ந்தா இருக்கணும். நோபடி இஸ் கோயிங் டு கிவ் யூ ஜாப். நீங்க வந்து ஒரு ஜாப் பண்ணல, யூ ஆர் இன் டைரக்ட் செல்லிங் இண்டஸ்ட்ரி, யூ ஆர் இன் எம்எல்எம் கம்பெனி, நீங்க அரசியல் பிசினஸ் இருக்காங்க, உங்களுக்கு வந்து நிறைய வேலை உங்களுக்கே இருக்கு. நீங்க வந்து யாராவது வந்து உங்களை கூப்பிட்டு எனக்கு வந்து அது பண்ணுங்கன்னு சொல்றதுக்கு நீங்க யோசிச்சு நீங்க நிக்கவே கூடாது. யூ கேன், நீங்க வந்து உங்களுக்கு நீ ஒரு ஆக்ஷன் டேக்கரா இருக்கணும். யாருமே வந்து உங்ககிட்ட போயிட்டு வேலை செய்யுங்கன்னு சொல்றது வேற நீங்க வெயிட் பண்ணாதீங்க. இன்னைக்கு வந்து நீங்க பண்ண வேண்டிய மினிமம் வேலை என்னன்னு உங்களுக்கு தெரியும். எவ்வளவு அஞ்சு பேரை நீங்க இந்த மீட் பண்ணணும்னா அஞ்சு பேரை மீட் பண்ணுங்க. அஞ்சு பேரை மீட் பண்ணதுக்கு உங்களுக்கு என்னென்ன டூல்ஸ் தேவை இருக்கு அந்த டூல்ஸ் எல்லாம் நீங்க அரேஞ்ச் பண்ணுங்க. அஞ்சு பேரை ஃபோன் பண்ணி நீங்க அப்பாயின்மெண்ட் வாங்குங்க. அஞ்சு பேர்கிட்ட சொல்றதுக்கு மினிமம் வந்து ஒரு அஞ்சு பொருளை பெட்டிட்டு சிம்பிளி வித்தின் ஒரு பத்து நிமிஷத்துக்குள்ள பேசுற மாதிரி அஞ்சு பொருளை பெட்டி அதை படிங்க. இதே மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. இது மட்டும் நீங்க கான்சென்ட்ரேட் பண்ணா நீங்க காலையில இருந்து ஈவினிங் வரைக்கும் யாராவது என்னோட அப்ளை என்ன ஹெல்ப் பண்ணல, அப்ளை என்கிட்ட அது சொல்லல, அது பண்ணல இது பண்ணலன்னு யோசிச்சு நீங்க இருக்கவே கூடாது. பிகாஸ் அந்த மாதிரி யோசிச்சு இருந்தா இந்த நம்ம வந்து நம்ம நெருமில இருக்கிற ஃபுல்லு நம்ம சோரை ஃபுல்லா போனதுக்கு அப்புறம் நம்ம ரத்தம் ஃபுல்லா போனதுக்கு அப்புறம் நம்ம யோசிச்சுக்கிட்டு இருக்க போறாங்க. ஸோ டோன்ட் வெயிட் ஃபார் எனிபடி. உங்களோட வீட்டுல உங்களுக்கு காசு வேணும்னா, உங்களோட குடும்பத்தை உங்களுக்கு காப்பாற்றணும்னா அதுக்கு நீங்க தான் வேலை செய்யணும். உங்களோட அப்ளைன் வந்து உங்களுக்கு வேலை செய்யக்கூடாது. அதுக்கு வாங்க நீங்க வந்து யூ கேன் டேக் சர்வீஸ் ஃப்ரம் ஹிம் பட் டோன்ட் ஆஸ்க் ஒர்க் ஃப்ரம் ஹிம். நீங்க வந்து அப்ளைன் கிட்ட என்ன கேட்கணும், சர்வீஸ் கேளுங்க. ஆனா நீங்க வந்து ஒர்க் கேட்க கூடாது. வேலை யாரு பண்ணணும், வேலை நீங்க தான் பண்ணணும். ஸோ அதுக்கு வந்து நீங்க தான் ஆக்ஷன் எடுக்கணும். யாருமே வந்து உங்களை, ஏன்னா எல்லா ஆளுக்கும் அவரவருடைய வேலை இருக்கு. நீங்க வந்து அந்த ஆளை எப்போ வந்து நம்மள பண்ற விஷயம் தான் என்னோட இது தோல்விக்கு காரணம் என்னோட அப்ளை. நிறைய ஆளுங்க சொல்றாங்க, நிறைய பிக்கப் சென்டர் ஆளுங்க சொல்றாங்க, என்னோட பிக்கப் சென்டர் வேலை பண்ணலாம். சோ இதே மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. சோ டோன்ட் ப்ளேம் எனிபடி, டு பீ an action taker. நீங்க வந்து ஒரு ஆக்ஷன் டேக்கரா மாறுங்க, ஆட்டோமேட்டிக்கலி உங்களுக்கு வந்து நிறைய வேலை இருக்கும். செட் ஹை ஸ்டாண்டர்ட்ஸ் அண்ட் ஹை எக்ஸ்பெக்டேஷன். நமக்கு எல்லாருக்கும் தெரியும் ஆர்சி பிசினஸ்ல வந்து நிறைய ஆளுங்க என்ன நினைக்கிறேன்னா, யாரும் பார்க்காத டைம்ல வந்து நமக்கு தப்பான விஷயங்கள் பண்ணலாம், எல்லாரும் பார்க்குற டைம்ல வந்து என்ன பண்ணணும், நமக்கு வந்து நம்ம பயங்கர ஜெனுவினா இருக்கலாம். அந்த மாதிரி யோசிக்கிற ஆளுங்க நிறைய பேர் இருக்கு. சார் நீங்க ஆளுங்க பார்த்தாலும் பார்க்கலனாலும் பி ஒரு ஹை ஸ்டாண்டர்ட்ல நீங்க ஒர்க் பண்ணலாம். கரெக்டான விஷயங்கள், எத்திக்கலான விஷயங்கள் மட்டும்தான் நான் பண்ணுவேங்கிற விஷயம் நீங்க வந்து அது உங்களோட மனசுல இருக்கணும். ஏன்னா நீங்க சொல்லி கொடுக்குற விஷயங்களை விட நீங்க பண்ற விஷயங்க தான் டூப்ளிகேட் ஆகும். நீங்க நூறு விஷயங்கள் சொல்லி கொடுத்தாலும் ஆளுங்களுக்கு வந்து அது தரை முளையில ஏறாது, ஆனா நீங்க பண்ற விஷயம் ஆட்டோமேட்டிக்கலி சிம்பிளி வந்து முளையில ஏறும். சோ நீங்க வந்து தப்பான விஷயங்கள், நீங்க நல்ல விஷயங்கள் மட்டும் பேசிட்டு தப்பான விஷயங்கள் நம்ம பண்ணிக்கிட்டே இருந்தா ஆட்டோமேட்டிக்கலி வந்து என்ன ஆகும், அதுதான் டூப்ளிகேட் ஆகும். நோபடி வில், யாருமே வந்து ரெக்கக்னைஸ் பண்ண மாட்டேன். சோ இந்த பிசினஸ்க்குள்ள இருக்கும்போது நம்ம வந்து ஸ்டாண்டர்ட் ஆனாலும் நம்ம ஹை ஸ்டாண்டர்டு கீப் பண்ணோம். ஒரு ஒரு பெரிய ஒரு லீடர் பண்ற விஷயம், ஏன்னா வந்து ஒரு பெரிய பிசினஸ் மேன் எப்படி பிஹேவ் பண்ணோம் அந்த மாதிரி நம்ம பிஹேவ் பண்ணலாம். ஏன்னா நம்ம இது பண்றது நமக்காக மட்டும் இல்ல, இந்த லேர்னிங்ஸ் நம்ம கூட ஜாயின் பண்ற ஒவ்வொரு ஆளுங்களுக்கும் நம்ம சொல்லி கொடுக்குறாங்க. அப்படின்னா நம்ம வந்து பேசுறது விஷயங்கள் மட்டும் இல்ல, நம்ம காமிக்கிற ஒவ்வொரு விஷயம் வந்து ஆளுங்க அதுல இருந்து படிக்கிறாங்க. சோ நம்ம பண்ண வேண்டிய விஷயம் என்ன, கூட ஜாயின் பண்றது ஒராளா இருந்தாலும் நம்ம கூட ஜாயின் பண்ண ஆளுங்க நூறு பேரா இருந்தாலும் அவர் முன்னாடியும் அவர் இல்லாத டைம்ல நம்ம என்ன பண்ணணும், எத்திக்கலான பிசினஸ் பண்ணணும், ஹை ஸ்டாண்டர்டு பிசினஸ் நம்ம பண்ணணும். அன்னத்திக்கலான விஷயங்கள் நம்ம பண்ணக்கூடாது, நம்ம பேசக்கூடாது. ஈவன் நல்ல விஷயங்கள் பேசிட்டு அன்னத்திக்கலான விஷயங்கள் பண்றதும் தப்புதா, அன்னத்திக்கலான விஷயங்கள் பேசிட்டு அதே மாதிரி அன்னத்திக்கலான விஷயம் பேசினா ஆட்டோமேட்டிக்கா அதுதான் பண்ண போறோம், நல்ல விஷயம் பண்ண போறது. ஸோ அந்த மாதிரி பண்றதும் தப்புதா. ஸோ எப்போ வந்து நம்ம ஸ்டாண்டர்டு நம்ம கீப் பண்ணோம், நம்ம ஸ்டாண்டர்டு இல்லாத நம்ம பண்ணக்கூடாது. அண்ட் ஹை எக்ஸ்பெக்டேஷன், எப்பவும் வந்து நீங்க என்ன பண்ணணும், லாஸ்ட் அஞ்சு மாசம் எனக்கு பிசினஸ் இல்லை அதனால வந்து இந்த மாசம் எனக்கு பிசினஸ் வரப்போறது இல்லை அந்த மாதிரி நீங்க யோசிக்க கூடாது. இப்போ இன்னையில இருந்து நீங்க ஸ்டார்ட் பண்ணா கூட இந்த டிசம்பர் மாதம் முடியும் போதைக்கும் உங்களுக்கு வந்து வேணும்னா மினிமம் இப்ப இன்னைக்கு ஜாயின் பண்ணுறா கூட ஒரு ஸ்டார்டிங்க்கு போக முடியும். அந்த அளவுக்கு பொருள் நம்ம கையில இருக்கு. ஈவன் வந்து ஒரு துளசி பெயிண்டோட ஒரு கான்ட்ராக்ட் உங்களுக்கு கிடைச்சா பெஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி. உங்களுக்கு வந்து ஒரே மாதத்துல வந்து உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணிக்க போக முடியும். ஏன்னா 50% பிசினஸ் மோடியம் துளசி பெயிண்ட் மட்டும் வருது. அந்த அளவுக்கு நியூட்ரி சார்ஜ் வந்து பெர் மந்த் ₹1,00,000 சேல்ஸ் பண்ண முடியும்னா எந்த அளவுக்கு உங்களோட பிசினஸ் மோடியம் ஏறணும்னு நீங்க யோசிச்சு பாருங்க.
சோ இதெல்லாம் உங்களுக்கு முடியும். இந்த மாசத்துல இருந்து நீங்க வந்து தயாரானா கூட ஒரே ஒரு மாசத்துக்கு மட்டும் போதும் 1 லட்சம் ரூபாய் ஆர்சி பிசினஸ்க்குள்ள இன்கம் வாங்குறதுக்கு. ஆனா அதுக்கு நீங்க வந்து என்ன பண்ணணும், உங்களுக்கு ஸ்கில் டெவலப் பண்ண தேவையில்லை, ஒண்ணுமே தேவையில்லை, ஜஸ்ட் அதுக்காக ஒரு டிசிஷன் நீங்க எடுக்கணும், அது மட்டும் தான் வேணும். சோ ஹை எக்ஸ்பெக்டேஷன், நல்ல ஸ்டாண்டர்ட் நீங்க கீப் பண்ணணும், எத்திக்கல் பிசினஸ் பண்ணணும், அண்ட் ஹை எக்ஸ்பெக்டேஷன் ஷுட் பி ஆல்வேஸ் தேர். டோன்ட் டூ எனிதிங் யூ டோன்ட் வாண்ட் டு டூப்ளிகேட், வெரி வெரி நெசசரி. நீங்க வந்து உங்களோட அப்ளைனை பற்றி மோசம் பேசிட்டா, நீங்க வந்து நமக்கு வந்து இப்போ நான் சொல்றேன், நார்மலி வந்து இப்போ எனக்கு வந்து சில நாள் வந்து நம்ம சொல்லுவீங்க, இன்னும் பயங்கர மூட் ஆஃப் ஆயிருக்கு, எனக்கு வந்து இன்னைக்கு ஒரு மூட் இல்லை, பயங்கர ஒரு மோசமான ஒரு கிளைமேட் எதுவும் தெரியாது எனக்கு வந்து, இன்னைக்கு வந்து பயங்கர மோசமான ஒரு மூட்ல இருக்க சொல்றாங்க. நார்மலி வந்து அந்த மாதிரி மூட் ஆஃப் ஆகும்போது நம்ம பண்ண வேண்டியது என்ன, என்ன பண்ணோம் நம்ம ஆக்சுவலி வந்து உங்களோட மொபைல், உங்களோட மொபைல் வந்து எல்லாருக்கும் ஸ்மார்ட் போன் யூஸ் பண்றேன்னு நினைக்கிறேன். இந்த ஸ்மார்ட் போன் வந்து எப்போ அது ஹேங் ஆயிருக்கா, மொபைல் ஹேங் ஆயிட்டு நமக்கு வந்து ஒண்ணுமே பண்ண முடியாது, ஜஸ்ட் இருக்கிற அதே ஒரு பேஜ் மட்டும்தான் இருக்கும், நமக்கு ஒண்ணுமே பண்ண முடியாத லெவலில் மொபைல் ஒரு வாட்டியாவது எல்லா ஆளுக்கும் மொபைல் ஹேங் ஆயிருக்கும், எவ்ரிபடி அந்த மாதிரி சிச்சுவேஷனோட எல்லா ஆளுங்களும் போயிருக்கும். அந்த மாதிரி மொபைல் ஹேங் ஆகும்போது நம்ம என்ன பண்ணுவீங்க, நம்ம வாட் வி வில் டூ, வி வில் ரீஸ்டார்ட் த மொபைல். நம்ம வந்து என்ன பண்ணுவீங்க, சுவிச் ஆஃப் பண்ணிட்டு அகெயின் சுவிச் ஆன் ஆகும். அந்த மாதிரி சுவிச் ஆன் ஆகும் போது என்ன ஆகும், எல்லாமே சரியாயிடும். ஆக்சுவலி வந்து நம்ம லைஃப்ல நம்ம பண்ண வேண்டியது அதுதான். நீங்க வந்து உங்களோட பிசினஸ் இம்ப்ரூவ் ஆகலைன்னா, உங்களோட பிசினஸ் உங்களுக்கு இம்ப்ரூவ் ஆகல, ஒரே இடத்துல ஸ்டெக் ஆகி நிக்கிறேன்னா நீங்க என்ன பண்ணணும், யூ ஹாவ் டு ரீஸ்டார்ட். நீங்க வந்து எகெயின் நீங்க ஸ்டார்டிங்ல இருந்து ஒரு வாட்டி கூட ஸ்டார்ட் பண்ணணும், பயங்கர ஸ்பீட்ல வந்து உங்களுக்கு எகெயின் உங்களுக்கு எல்லாமே பண்ண முடியும். நீங்க வந்து உங்களோட அப்ளைன் கிட்ட சண்டை போட்டாங்க, இல்லைன்னா டவுன்லைன் கூட சண்டை போட்டாங்க, இல்லைன்னா உங்களோட மூட் ஆஃப் அந்த மாதிரி இருந்தா நீங்க பண்ண வேண்டியது என்ன, நார்மலி நம்ம பண்ண வேண்டிய விஷயம் நம்ம வி ஹாவ் டு ரீஸ்டார்ட். நம்ம வந்து எல்லாமே இதுவரைக்கும் இருக்கிறது எல்லாமே மறந்து எகெயின் நீங்க ரீஸ்டார்ட் பண்ணணும், ஒரு புதுசா ஒரு புது மொபைல் மாதிரி நீங்க ஸ்டார்ட் பண்ணணும், அதுதான் பண்ண வேண்டியது. ஆனா நம்ம பண்ற விஷயம் என்ன, நம்ம வந்து நல்லா இருக்கிற ஒரு ஆளுக்கு போயிட்டு அவர்கிட்ட போயிட்டு பேசிட்டு அவர்கிட்ட போயிட்டு அவரை கூட மூட் ஆஃப் பண்ணுவாங்க, அதுதான் நம்ம எல்லாரும் பண்றது. ஒரு இப்ப எனக்கு வந்து என்னோட மூடு பயங்கர மோசமா இருக்க, என்னோட அப்லைன் கூட சண்டை, இல்லைன்னா டவுன்லைன் கூட சண்டை, இல்லைன்னா ஏதாவது பிரச்சனை இருந்தா நம்ம பண்றது என்ன, அப்பவே வந்து நம்ம போன்ல வந்து நம்ம நமக்கு பிடிச்சு நம்ம டவுன்லைன கூப்பிடும், இல்லைன்னா கிராஸ் லைனை கூப்பிடும், இல்லைன்னா அப்ளைன கூப்பிட்டுட்டு அவர்கிட்ட, ஈவன் அப்ளைன கூப்பிட்டா பிரச்சனை இல்லை, ஆனா கிராஸ் லைன்லயும் டவுன்லைன்லயும் கூப்பிட்டுட்டு, சார் அந்த ஆள் பயங்கர மோசமான ஆளு சார், அது இது சொல்ல எனக்கு இங்கிட்டு இந்த மாதிரி சொன்னாங்க, உங்களை பற்றி இதை மாதிரி சொன்னாங்கன்னு சொல்லிட்டு அந்த ஆளோட மூடு கூடி, ஏன்னா அந்த ஆளு மேபி காலையில இருந்து நல்ல ஒரு பிசினஸ் எல்லாம் டெவலப் பண்ணிட்டு பயங்கர சூப்பர் எனர்ஜியில இருக்கிற ஆளா இருக்கும். ஆனா அந்த ஆளை கூட போயிட்டு நீங்க என்ன பண்ணுவீங்க, டிமோட்டிவேட் பண்ணிட்டு அந்த ஆளு கூட அந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் நீங்க ஷேர் பண்ணி கொடுக்கணும். டோன்ட் டூ லைக் தட். நீங்க வந்து ஒண்ணுமே உங்களோட டவுன்லைன்ல எஸ்பெஷலி டு யுவர் டவுன்லைன், டோன்ட் டூ ஆர் டோன்ட் சே எனிதிங் விச் யூ டோன்ட் வாண்ட் டு டூப்ளிகேட். நீங்க வந்து உங்களோட அப்ளைனை பற்றி, உங்களோட டெப்போயை பற்றி, பொருளை பற்றி ஏதாவது பிரச்சனை உங்களுக்குள்ள இருந்தா நீங்க வந்து உங்களோட அப்ளைன் கிட்ட, உங்களோட மென்டர் கிட்ட தான் பேசணும். அப்படின்னா உங்களுக்கு ரிலாக்ஸ் ஆகணும், யாருக்கிட்ட பேசதான் ஆகணும். அந்த மாதிரி தான் யூ ஜஸ்ட் கால் யுவர் மென்டர் அண்ட் ஸ்பீக் டு ஹிம். அல்லாத நீங்க உங்களோட டவுன்லைன் கிட்டயோ கிராஸ் லைன் கிட்டயோ போயிட்டு இந்த மாதிரி விஷயங்கள் நீங்க பேசக்கூடாது. நீங்க வந்து ஏதாவது விஷயம் நீங்க பேசும்போது நீங்க யோசிக்க வேண்டிய விஷயம், இஃப் யூ வாண்ட் டு டூப்ளிகேட் தட் திங், நீங்க வந்து தார்சியில் இருக்கிற ஏதாவது ஒரு பொருளை பற்றி உங்களுக்கு ஏதாவது மோசம், இப்போ நம்ம ஆட்டாவில் புழு கடிச்சிருக்காங்க, இல்லைன்னா வந்து நியூட்ரிசார்ஜோட மென்னோட டேப்லெட் நம்ம பார்த்தப்ப அது வந்து பிரேக் ஆயிருக்காங்க, ஏதாவது பிரச்சனை இருந்தா நீங்க வந்து உங்களோட டவுன்லைனை கூப்பிட்டு அது நீங்க சொல்ல கொடுக்க கூடாது. ஏன்னா இஃப் யூ வாண்ட் டு டூப்ளிகேட் தட் திங், நீங்க பேசுற ஒவ்வொரு விஷயமும் வந்து டூப்ளிகேட் ஆயிடும். நீங்க உங்களோட அப்ளைனை பற்றி, உங்களோட ஏது அப்ளைன் ஆகட்டும், அது வந்து கெட்ட அப்ளைன் ஆனாலும் நல்ல அப்ளைன் ஆனாலும் உங்களோட டீம்ல வந்து அதே மாதிரி டூப்ளிகேட் ஆகணும். அப்படின்னா நாளைக்கு உங்களை பற்றி அதே மாதிரி உங்களோட டீம்ல ஆளுங்க பேசணும்னு உங்களுக்கு இருந்தா மட்டும்தான் நீங்க அந்த விஷயம் உங்களோட டவுன்லைன் கிட்ட பேசணும். இல்லைன்னா நீங்க வந்து டோன்ட் டூ ஆர் டோன்ட் சே எனிதிங் விச் யூ டோன்ட் வாண்ட் டு டூப்ளிகேட். உங்களோட டீம்ல வந்து டூப்ளிகேட் ஆக கூடாது, உங்களோட பிசினஸ் பாதிக்கும், அந்த மாதிரி யோசிக்கிற ஒரு விஷயம் நீங்க வந்து டீமு கூட பேசவே கூடாது. இஃப் யூ வாண்ட் டு டெல் எனிதிங், உங்களுக்கு அங்க அப்படி ஏதாவது உங்களுக்கு மனசுல பயங்கர வெளியே இருக்கு, பயங்கர விஷமா இருக்குன்னா நீங்க உங்களோட மென்டரை ஃபோன் பண்ணி பேசலாம், சார் இந்த மாதிரி பிரச்சனை வந்திருக்கு சார்னு பேசலாம். ஹீ வில் கன்வின்ஸ் யூ, அவர் வந்து உங்களை வந்து நல்ல பேஷண்டா வைக்குவாங்க அவரு. ஆனா உங்களோட க்ளோஸ் லைன்லோ டவுன்லைன்லோ போயிட்டு உங்களுக்கு இருக்கிற அந்த மோசமான அந்த ஒரு நெகட்டிவிட்டி நீங்க பாஸ் பண்ண கூடாது. ஏன்னா நான் முன்னாடி சொன்ன மாதிரி நிறைய ஆளுங்க வந்து பாசிட்டிவா இருக்கிற ஆளுங்க கூட நீங்க நெகட்டிவ் பண்ண போறாங்க அது சொல்லிட்டு. சோ டோன்ட் டூ எனி திங் ஆர் டோன்ட் ஸ்பீக் எனி திங் விச் யூ டோன்ட் வாண்ட் டு டூப்ளிகேட்.
இதே மாதிரி பாருங்க, இந்த ஆளோட பேக்கில் வந்து நீங்க என்ன, அவரோட காதில் வந்து நீங்க சொல்லி கொடுத்தா ஆல்ரெடி உங்களோட பின்னாடி வந்து இந்த சாத்தான் இருக்கு. இந்த சாத்தானை நீங்க என்ன பண்ணீங்க, டூப்ளிகேட் பண்ணிட்டு உங்களோட டீமுக்கு பின்னாடி கூட நீங்க விடுற மாதிரி தான். நீங்க அந்த மாதிரி பண்ணக்கூடாது. இந்த சாத்தான் உங்களோட தலையில இருந்தா நீங்க என்ன பண்ணணும், அப்ளைன்னு ஃபோன் பண்ணா அந்த சாத்தானு அப்ளைன் கொதிடுவாங்க. அந்த அப்ளைன்னு உங்களோட மென்டரை ஃபோன் பண்ணிட்டு அவர்கிட்ட பேசுங்க. அந்த மென்டர் கிட்ட இருந்து நீங்க சஜஷன் எடுக்கும்போது இந்த சாத்தான் ஆட்டோமேட்டிக்கலி போகும். ஆனா நீங்க கிராஸ் லைன்லோ டவுன் லைனோ நீங்க போனா நீங்க என்ன ஆகும், உங்களோட மைண்ட்ல இருந்து அந்த சாத்தான் போகாது. நீங்க அதை டூப்ளிகேட் பண்ணிட்டு நிறைய ஆளுங்க பின்னாடி இந்த சாத்தானே விடுற மாதிரி இருக்கும். சோ டோன்ட் டூ லைக் தட். சேஞ்சிங் டு ஏ கிரேட் லைஃப் ஸ்டைல், செல் யுவர் செல்ஃப் ஃபர்ஸ்ட் இஃப் யூ வாண்ட் டு செல் எனி திங். அப்படின்னா சேஞ்சிங் டு ஏ கிரேட் லைஃப் ஸ்டைல், நமக்கு எல்லாரும் பண்ண வேண்டிய விஷயம். இப்ப நிறைய ஆளுங்க என்ன பண்றீங்க, பிசினஸ் நம்மள நல்லா டெவலப் பண்ணணும்னு யோசிக்கிறீங்க, அதுக்காக பயங்கரமா வந்து எஃபர்ட் போடுறீங்க. ஆனா அவரோட லைஃப் ஸ்டைல் பார்த்தா கரெக்டான ட்ரெஸ்ஸிங், கரெக்டான ட்ரெஸ்ஸிங் இல்ல, டைப் போட தெரியாது, நம்ம வந்து முண்டு எடுத்து போவீங்க, நமக்கு வந்து கரெக்டான, ஏன்னா பாக்குறதுக்கு ஹீஸ் நாட் அட் ஆல் ஏ குட் என்டர்பிரனர் ஆர் ஏ குட் மார்க்கெட்டர். கிருத்தியமாய கரெக்டான ஒரு அவர் பார்க்கும்போது தெரியும் இந்த ஆள் வந்து சரியா இருக்காது. அந்த மாதிரி லுக்கில இல்லைன்னா அந்த மாதிரி லைஃப் ஸ்டைல நீங்க வந்து ஆளுங்க கிட்ட எவ்வளவு பெரிய பிசினஸ் ஆர்சிஎம் பிசினஸ் நீங்க சொல்லி கொடுத்தாலும் ஆளுங்க வந்து அது விசுவசிக்க போறதில்ல. தே ஆர் நாட் கோயிங் டு பிலீவ் யூ. நீ உங்களோட டோட்டல் லைஃப் ஸ்டைல வந்து அந்த சேஞ்ச் இருக்கணும். நீங்க பேசும்போது உங்களோட பேச்சில் வந்து அந்த ஸ்டாண்டர்டைசேஷன் இருக்கணும். ஒவ்வொரு வார்த்தையும் நீங்க பேசும்போது அது கேட்கிற ஆளுக்கு வந்து என்ன பிடிக்கணும், நீ ஃபர்ஸ்ட் உங்களை பிடிக்கணும். நீங்க சொல்ற கம்பெனி சூப்பர் கம்பெனி, நீங்க சொல்ற பொருளை சூப்பர் பொருள், நீங்க பொருளோட பிரைஸ் கம்மி, இதெல்லாம் ஓகே. ஆனா இது அவருக்கு பிலீவ் பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் நீங்க யாரை செல் பண்ணணும், யூ ஹாவ் டு செல் யுவர் செல்ஃப் ஃபர்ஸ்ட். ஆதியம் நீங்க அந்த ஆளுக்கு வந்து உங்களை பிடிச்சா மட்டும்தான் பேலன்ஸ் எல்லாமே நடக்கும். அதுக்காக நீங்க பண்ண வேண்டியது என்ன, உங்களுடைய லைஃப் ஸ்டைல் வந்து கொஞ்சம் சேஞ்ச் பண்ணணும். நீங்க சிகரெட் பிடிக்கிற ஆளா இருந்தா, தண்ணி அடிக்கிற ஆளா இருந்தா, இல்லைன்னா வந்து இதே மாதிரி ஏதாவது கெட்ட பழக்க இருக்கிற ஆளா இருந்தா, டோன்ட் இன்வால்வ் இன் த பிஸ்னஸ். பிஸ்னஸுக்குள்ள வந்து நீங்க அது இன்வால்வ் பண்ணவே கூடாது. ஏன்னா நம்ம வந்து எஸ்பெஷலி இந்த ஆர்சிஎம் பிஸ்னஸ் நம்ம எப்போ நம்ம சொல்ற விஷயம் தான், நம்ம வந்து பயங்கர ஹெல்த்தியான பொருள் கொடுக்குறாங்க, நம்ம ஹெல்த் பத்தி பேசுறாங்க, எல்லாமே நம்ம இதை பத்தி பேசிட்டு நம்ம பண்ற விஷயங்கள் எல்லாம் வந்து பார்க்கும்போது எல்லாமே தப்பான விஷயங்கள். அவரோட ட்ரெஸ் போட தெரியாது, கரெக்டான ஒண்ணுமே இல்லைன்னா நம்ம பேசுறதும் நம்ம அவரை பாக்குறதும் நம்ம ஒரு ஒரு கொலாபரேஷன் இருக்காது. எஸ்பெஷலி இப்ப நம்ம நான் சொல்றேன், ஆர்சிஎம் பிசினஸ்ல வந்து நிறைய பொருள் இருக்கு, அது இருக்கு, நமக்கு வந்து பெயிண்ட் இருக்கு, ஆட்டா இருக்கு, நமக்கு வந்து ஒரு 10-15 விதத்துல சோப் இருக்குன்னு சொல்றீங்க. ஆனா நீ போய் காமிக்கிற ஒரு பிக்கப் சென்டர்ல வந்து ஆட்டாவும் இல்ல, சோப்பும் இல்ல, ரைஸ் பிரானும் இல்ல, ஒன்னும் இல்ல, 2-3 அனார்தன கூடி அங்கங்க வச்சிருக்காங்க. அந்த மாதிரி ஒரு பிக்கப் சென்டர்ல கொண்டு போய் நீங்க காமிச்சா எப்படி இருக்கும்? எப்பவும் வந்து நீங்க ஒரு ப்ராஸ்பெக்ட் கொண்டு போகும்போது நீங்க எந்த டைப் பிக்கப் சென்டர் கொண்டு போய் காமிக்கும், ஏற்றும் அதிகம் பொருள் இருக்கிற பிக்கப் சென்டர் தான் நீங்க கொண்டு போய் காமிக்கும். இப்ப கேரளாவில எல்லாம் பார்த்தா நம்ம வண்டர்வேல்டு கேலிக்கட்ல இருக்காங்க, மேக்சிமம் ஆளுங்க டெய்லி வந்து ஒவ்வொரு ஆளுங்களும் வந்து இந்த வண்டர்வேல்டுக்குள்ளதான் ஆளை கொண்டு வருவீங்க. ஏன்னா அங்க இருந்து எல்லா பொருளும் ஒரே வாட்டி ஏசி ஷோரூம்ல பார்க்கும் போது ஆட்டோமேட்டிக்கலி அவருக்கு அந்த இந்த பிசினஸ் மேல ஒரு விசுவாசம் வரும். சேம் திங் இட் இஸ் கோயிங் டு ஹேப்பன் வென் யூ ப்ராஸ்பெக்டிங் சம்திங் சம்படி. நீங்க வந்து ஒரு ஆளுக்கிட்ட போய் பேசி பிசினஸ்க்குள்ள கொண்டு வரதுக்கு நீங்க பேசும்போது அந்த ஆளும் ஃபர்ஸ்ட் பாக்குறது என்ன, உங்களை தான் பார்க்க போறாங்க. நீங்க வந்து ஒரு கரெக்டான ஆளுன்னு ஃபர்ஸ்ட் அவருக்கு புரியணும். அது நீங்க புரிய வச்சா மட்டும்தான் பேலன்ஸ் நீங்க சொல்லுற எல்லா விஷயம் வந்து அவருக்கு பிடிக்கும். சோ நீங்க வந்து ஒரு கரெக்டா என்டர்பிரனர் மாதிரி நீங்க அவர்கிட்ட பேசினா மட்டும்தான் நம்ம பிசினஸ் டெவலப் ஆகும். சோ சேஞ்ச் டு ஏ கிரேட் லைஃப் ஸ்டைல். நீங்க வந்து ஒரு பெரிய என்ன பறையா ஒரு பெரிய பின்னச்சிவர்னு சொல்லிட்டு உங்க நீங்க வந்து நடந்து வர்றாங்க, இல்லைன்னா வந்து உங்களுக்கு உங்களோட கையில பாக்கெட்ல காசு இல்ல, நீங்க வந்து சைக்கிள் வர்றாங்க, ஒரு பைக்கு கூட உங்களுக்கு இல்ல, இல்லைன்னா ஒரு பழைய வண்டியில நீங்க வர்றாங்க, இதெல்லாம் பார்க்கும்போது நீ இப்ப நான் ரூபி பின் அச்சு வரேன், நான் ரூபி பின் அச்சு வரேன் சொல்லிட்டு 80s இல்ல 90s இருக்கிற ஒரு பழைய மாருதி கார்ல நான் உங்களோட முன்னாடி வந்தா எப்படி இருக்கும்? ஓ இது ரூபி பின் அச்சுவரே வந்து வந்து பாருங்க, அவரோட ஒரு காரை வச்சுட்டு பாருங்க, ஏதோ 90s இருக்கிற ஒரு காரை கூட்டிட்டு இவருக்கு வந்து லட்சக்கணக்கில் ரூபாய் கிடைக்குதுன்னு சொல்றாங்க சொல்லுவீங்க. சோ இதுதான் ஃபார் எக்ஸாம்பிள் ஐ டோல்ட் யூ, ஐ ஆம் டெல்லிங் யூ. சோ இதே மாதிரி நம்ம பேசுற பேச்சிலும் அதே மாதிரி நம்ம காமிக்கிற விஷயத்திலும் வந்து ஒரு ஒரு யோசிப்பு இருக்கிறோம். சோ அது மாதிரி உங்களோட லைஃப் ஸ்டைல் வந்து ஒரு நல்ல லைஃப் ஸ்டைலா மாறுங்க, ஆட்டோமேட்டிக்லி வந்து நிறைய ஆளுங்க ஜாயின் பண்ணுவீங்க. அண்ட் கன்வெர்ட் விஷன் இன் டு ரியாலிட்டி. உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு விஷன் இருக்கு. ஆர்சிஎம் பிசினஸ் ஸ்டார்டிங்ல சொன்ன மாதிரி நிறைய ஆளுங்களுக்கு டைமண்ட் ஆகணும், டெஃபினெட்லி இட் இஸ் எ விஷன். நாளைக்கு வந்து டைமண்ட் ஆகும், நீங்க எல்லாரும் டைமண்ட் ஆகும். ஆனா அது வந்து நீங்க ரியாலிட்டியா மாற்றணும். அதுக்கு ரியாலிட்டிக்காக நீங்க வந்து மினிமம் நம்ம பண்ண வேண்டிய விஷயங்க நீங்க பண்ணா மட்டும்தான் பிசினஸ் வரும். தேர் ஷுட் பி அ பிளான்.
ஆர்சிஎம் பிசினஸ் நீங்க டைமண்ட் வர்றதுக்கு முன்னாடி வந்து நிறைய பின் இருக்கு. நீங்க இப்ப ஒரு ஸ்டார் பின் இருக்குன்னு அதுக்கப்புறம் வந்து கோல்டு இருக்கு, ஸ்டார் கோல்டு இருக்கு, பிளாட்டினம் இருக்கு, ஸ்டார் பிளாட்டினம் இருக்கு. அது 3 மாசம் நீங்க மெயின்டைன் பண்ணணும். அதுக்கப்புறம் டெக்னிக்கல் இருக்கு, அதுக்கப்புறம் ஸ்டார் கோல்டு இருக்கு, தென் எமரால்டு இருக்கு, ஸ்டார் எமரால்டு இருக்கு, ரூபி இருக்கு, ஸ்டார் ரூபி இருக்கு, சஃபேர் இருக்கு, ஸ்டார் சஃபேர் இருக்கு, அதுக்கப்புறம் தான் டைமண்ட். சோ நம்ம வந்து இப்ப ஸ்டார்ல இருக்கிற ஆளு இல்லைன்னா வந்து ஒரு பிகினர் பின்ல இருக்கிற ஆளு வந்து எனக்கு டைமண்ட் ஆகணும்னு சொல்லிட்டு அது ஒரு டார்கெட் ஆக்கி எடுத்தா எப்படி சார் வந்து நமக்கு பிசினஸ் இம்ப்ரூவ் ஆகும்? ஒரு பிகினர் பின்னுக்கு வந்து இருக்கிற ஆள் இல்லைன்னா ஒரு வயிற்று பின் இருக்கிற ஆளுக்கு வந்து ஃபர்ஸ்ட் டார்கெட் ஷுட் பி ஏ ஸ்டார் பின் அச்சீவ்மெண்ட். வரப்போ ஒரு 3 மாசத்துக்குள்ள இன்னைக்கு வந்து இப்ப வயிற்று பின் இருக்கிற பிகினரா இருந்தாலும் ஓபனரா இருந்தாலும் ஓவர் டீஸ் அவருக்கு இருக்கிற பெஸ்ட் ஃபர்ஸ்ட் டார்கெட் ஷுட் பி இந்த மார்ச் மாசத்துக்குள்ள நான் ஒரு ஸ்டார் பின்னுக்கு வரும். அதை அவரு டார்கெட் ஆடுங்க, அதுக்காக வேலை செய்யுங்க. அது வந்து மார்ச் மாசத்துல வேலை செய்தா பட்டாது, இன்னையில இருந்து நீங்க வேலை செய்தா மட்டும்தான் மார்ச் மாதத்துல வந்து நீங்க ஸ்டார் பேருக்கு ஸ்டார் பின்னுக்கு வர முடியும். ஒரு ஆல்ரெடி ஸ்டார் பின்ல இருக்கிற ஆளா இருந்தா நெக்ஸ்ட் அவரோட பின் லெவல் சொன்னா வந்து நெக்ஸ்ட் கோல்டு கோல்டு இல்ல ஸ்டார் கோல்டு பின் லெவல் அவரு இது பண்ணணும், டார்கெட் பண்ணணும். அந்த ஸ்டார் கோல்டுக்கான வேலை இன்னும் ஸ்டார்ட் பண்ணா மட்டும்தான் மார்ச் ஆகும்போதுக்கும் அவருக்கு ஒரு கோல்டு பின் ஆகுது அவருக்கு அச்சீவ் பண்ண முடியும். சோ இந்த மாதிரி நம்ம வந்து சின்ன டார்கெட் எடுத்தா மட்டும்தான் நமக்கு டைமண்டுக்கு போக முடியும். சோ கன்வெர்ட் விஷன் இன்டு ரியாலிட்டி. நமக்கு வந்து இந்த ஒரு பிசினஸ் நம்ம வந்து இது பண்ணும்போது ஃப்ரீஸ் பண்ணும்போது அந்த பிசினஸுக்கு எப்படி போகணுங்கிறது ஒன் பை ஒன்னா வந்து அந்த ரியாலிட்டி விஷன் உங்களுக்கு வேணும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஆர்சிஎம் பிசினஸ் என்ன சொல்றீங்க, ஆர்சிஎம் பிசினஸ் வந்து டிசிஜி ஆல்ரெடி 2020 வந்து டிசிஜி வந்து அவரோட ஆர்சிஎம் பிசினஸோட விஷன் நமக்கு எல்லாருக்கும் சொல்லி கொடுத்துருக்கீங்க. 60,000 crore business only from RCM business in 2025. 2025 நம்ம கொண்டு வர போறாங்க. எப்படி கொண்டு வர போறாங்க? சும்மா வந்து 2025 ஆர்சிஎம் வந்து 60,000 crore வரும் அந்த மாதிரி இல்ல. ஏன்னா இப்ப அது 60,000 crore சொல்லும்போது நம்ம யோசிக்க வேணும், டோட்டல் டைரி செல்லிங் இண்டஸ்ட்ரி வந்து 65,000 crore மட்டும்தான் பண்ண சொல்லியிருக்காங்க. ஆனா டிசிஜி சொன்ன விஷயம் தான் ஆர்சிஎம் மட்டும் 60,000 crore வரும். அது சும்மா சொல்றது இல்ல, அவர் எப்படி சொல்றாங்க, we are going to நமக்கு வந்து 2025 ஆகும்போதுக்கும் 100,000 ஆக்டிவ் பிக்கல் சென்டர் வரும் சொல்லியிருக்காங்க. அதுக்காக பிளான் அது 100,000 பிக்கப் சென்டர் சொன்னா 500,000 rupees பொருள் இருக்கிற 100,000 பிக்கப் சென்டர்ஸ் பிளஸ் ஒன்டர் வேர்ல்டு அது ஆட்டோமேட்டிக்கலி வரும்போது அவர் சொன்னது கரெக்ட் தான். 2025 ஆகும்போது ஒரு 60,000 crore பிசினஸ் போடும் ஆட்டோமேட்டிக்கலி வரும். சோ தட் இஸ் எ பிளான், அதுக்காக அவர் ஒர்க் அவுட் பண்ணிட்டே இருக்காங்க. ஈவன் வந்து நம்ம எவ்வளவு கஞ்சதுக்கு அப்புறம் எல்லா ஸ்டேட்மெண்ட் சொல்றாங்க சார் 2,00,000 பிக்கப் சென்டர் ஓபன் பண்ணி கொடுங்க, டிசிஜி சொன்னா அது முடியாது சார், 3,00,000 rupees கட்டுற பிக்கப் சென்டர் ஓபன் பண்ணி கொடுங்க, முடியாது, நீங்க 500,000 கட்டினா மட்டும்தான் பிக்கப் சென்டர். அதுக்கு அவரு வந்து அவ்வளவு அடம் பிடிக்கிறாங்க. ஏன் அடம் பிடிக்கிறாங்க? பிகாஸ் அந்த மாதிரி வந்து எல்லா ஆளுங்களுக்கும் அவரு ஓகேன்னு சொல்லி கொடுத்தா அவர் 2025 சொன்ன இந்த டார்கெட் 60,000 crore டார்கெட் அவருக்கு வர முடியாது. அதுக்காக அவர் என்ன பண்றீங்க, இப்ப இருக்கிற 4 பிக்கப் சென்டர் வராது, கொஞ்சம் பிசினஸ் கம்மி ஆனாலும் பரவாயில்ல, நம்ம வந்து பண்ற நம்ம நிச்சயிச்ச அந்த டார்கெட் வந்து நம்ம அச்சீவ் பண்ணிதான் ஆகணும். சோ அதுக்காக என்ன பண்றீங்க, 100,000 பிக்கப் சென்டர்ஸ் வித் 500,000 இது பொருள் இருக்கிற பிக்கப் சென்டர் அவர் டெவலப் பண்ணு சொல்லியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ ஒண்டர் வேர்ல்ட் ஆல்சோ வில் பி கமிங் ப்ரொடக்ட் 2025 வந்து ஏதேசம் 50,000 மேல பொருள் இருக்கும் சொல்றாங்க. எவ்ரிடே வி ஆர் லான்சிங் ஒன் ப்ராடக்ட். இவன் வந்து நெக்ஸ்ட் மந்த் நம்ம ஜனவரி மாசத்துல நியூட்ரிசார்ஜ் 2 பொருள் லான்ச் பண்ண போறாங்க. அண்ட் எவ்ரிடே நமக்கு வந்து இப்ப நிறைய பொருள் வந்து லான்ச் பண்ணிருக்காங்க. சோ மினிமம் 50,000 அப்படின்னா ஆர்சி டிசிஜி லாஸ்ட் மீட்டிங்ல சொன்ன விஷயம் இன்னைக்கு நம்ம வெளி மார்க்கெட்ல கிடக்குற எல்லாமே வந்து நாளைக்கு ஆர்சிஎம்க்குள்ள இருக்கணும். இன்னைக்கு வெளி மார்க்கெட்ல இருந்து நீங்க என்னென்ன வாங்கிதோ அந்த பொருள் எல்லாம் வந்து நாளைக்கு நீங்க வெளி மார்க்கெட்ல இருந்து வாங்க போறது இல்லை. எவ்ரிதிங் யூ வில் கெட் ஃப்ரம் ஆர்சிஎம், அது உங்களோட ஒரு வீடாகட்டும், உங்களுக்கு வீட்டுல இருக்கிற டிவி ஆகட்டும், ஃப்ரிட்ஜ் ஆகட்டும், வாஷிங் மிஷின் ஆகட்டும், நம்ம கிடைக்கிற நம்ம கிடைக்கே ஆகட்டும், மேட்ரஸ் ஆகட்டும், சேர் ஆகட்டும், வாட் எவர் உங்களுக்கு வந்து என்ன தேவை இருக்கு வெளியிலே போய் நீ வாங்குற எல்லாமே வந்து ஒண்ணுமே உங்களுக்கு வெளியே போய் வாங்க தேவையில்லை. எவ்ரி திங் வில் பி இன் ஆர்சிஎம். அந்த மாதிரிதான் டிசிஜி சாரோட ஒரு விஷன் சொல்றது. சோ அது நடக்க போறாங்க. சோ மினிமம் வந்து 2025 வந்து 50,000 பொருள் வந்து ஆர்சிஎம்க்குள்ள இருக்குன்னு அவர் சொல்லியிருக்காங்க. அண்ட் டை அப் கம்பெனிஸ் இப்ப வந்து நமக்கு 10-15 கம்பெனிஸ் இருக்குன்னா ஆல்ரெடி இனி வந்து 100 to 200 கம்பெனி வரை 2025 ஆகும் பிடிக்கும். 2025 வந்து 200 கம்பெனி கூட டைப் இருக்கு. நியூட்ரி சார்ஜ் மாதிரி நம்ம குட் அவுட் மாதிரி ஒரு 200 கம்பெனி வந்து நம்ம கம்பெனி நம்ம டீமுக்குள்ள இருக்கும். சோ அதே மாதிரி அவரு பிளான் பண்ணிருக்காங்க. அண்ட் அப்படியும் தூக்கா நம்ம டிஸ்பிளே வால் ஏதேசம் 1 crore டிஸ்பிளே வால் வந்து 2025 ஆல் இந்தியா லெவல்ல வரும். சோ 10,000 rupees 1 crore டிஸ்பிளே வால் வரும்போது ஆட்டோமேட்டிக்கலி வந்து இவர் சொன்ன 60,000 crore பிசினஸ் வால்யூம் ஆட்டோமேட்டிக்கலி வரும். சோ இந்த மாதிரி அப்படின்னா
கம்பெனி என்ன ஒரு விஷன் சொல்லும் போது எனக்கு வந்து 60,000 crore பிசினஸ் வால்யூம் 2025 வரணும் சொல்லும் போது சும்மா சொல்லல, கம்பெனிக்கே பிளான் இருக்கு. இந்த மாதிரி வந்தா எனக்கு இந்த மாதிரி பிசினஸ் வரும். கம்பெனி இஸ் ஹேவிங் தி பிளான் அண்ட் வாட் அபவுட் யூ, என்னோட கேள்வி இதுதான், உங்களுக்கு பிளான் இருக்கா? நீங்க வந்து டைமண்ட் ஆகணும்னு பேசும்போது, நீங்க வந்து ஸ்டார் ஆகணும்னு பேசும்போதும், தேர் ஷுட் பி எ பிளான். எப்படி நீங்க ஸ்டார் ஆகும், எப்படி டைமண்ட் ஆகும், அந்த பிளான் படி நீங்க ஒர்க் அவுட் பண்ணி அந்த ஒர்க் அவுட். இப்ப நான் சொன்ன மாதிரி 500,000 ரூபாய் சொன்ன 500,000 தான், அதுக்கு கீழே போகாதுன்னு நம்ம டிசிஜி அடம் பிடிக்கிறதுக்கு காரணம் என்ன? 2025 அவரோட அந்த பிளான் வரணும்னா அது அந்த மாதிரி 500,000 பொருள் எடுத்தா மட்டும்தான் வரும். அதுக்காக அவர் சொல்றீங்க. அதே மாதிரி நீங்களும் வந்து ஒரு பிளான் நீங்க வந்தா அடுத்த டிசம்பருக்குள்ள எனக்கு வந்து எமரால்டு பின்னிக்கு வரணும்னு நீங்க பிளான் பண்ணா அந்த பிளான் பிளான் தான், அது நீங்க சேஞ்ச் பண்ணக்கூடாது. இட் ஷுட் பி லைக் தட். அதுக்காக ஒர்க் அவுட் பண்ணி கரெக்டான நீங்க பிளான் பண்ணா ஆட்டோமேட்டிக் உங்களுக்கு எல்லாருக்கும் பெரிய பிசினஸ் வரும். அண்ட் விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். டூ இட் நவ், சம்டைம்ஸ் லேட்டர் பிகம்ஸ் நெவர். நீங்க வந்து சரி நாளைக்கு இன்னைக்கு போட்டேன் சார், இன்னைக்கு ஆஃப்டர்நூன் ஆயிடுச்சு, நாளைக்கு வந்து பண்ணலாம்னு நீங்க நினைச்சா மேபி அந்த நாளைக்கு உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ண முடியாது. ஸோ சம்டைம்ஸ் லேட்டர் பிகம்ஸ் நெவர், அதுமே வந்தில்லாம இருக்கும். ஸோ நீங்க எல்லாரும் பண்ண வேண்டியது ஸ்டார்ட் நவ், டோன்ட் டிலே. ஒரு நாள் கூட வேஸ்ட் பண்ணாம இன்னும் ஸ்டார்ட் பண்ணுங்க. 2022 வந்து அகெயின் நான் இப்பவும் சொல்ற விஷயம் தான், தமிழ்நாட்டில் இப்போ நான் கான்சென்ட்ரேட் பண்றதுக்கு மெயின் ரீசன் வந்து எனக்கு விசுவாசம் இருக்கு ஆல் இந்தியா லெவல்ல தமிழ்நாடு வந்து நம்பர் ஒன் ஆகும். அந்த மாதிரி பொட்டன்ஷியாலிட்டி இருக்கு. பிகாஸ் ஏற்கனவே வந்து எல்லா பெரிய மல்டிநேஷனல் டைரக்ட் செல்லிங் கம்பெனிஸும் தமிழ்நாடு வந்து நம்பர் ஒன்னா இருக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி நம்பர் ஒன்னா இருக்கிற தமிழ்நாடுக்கு வந்து ஆர்சிஎம்ல ஏன் வந்து நம்பர் ஒன் ஆகக்கூடாது? டெஃபினெட்லி ஒன் டே ஆர்சிஎம் ஆல்சோ பிகம் ஏ நம்பர் ஒன் கம்பெனி. பட் அது வந்து நான் சொல்றது என்னோட டீம்ல இருந்து அந்த ஆர்சிஎம் தமிழ்நாடு டெவலப் பண்ணி நம்பர் ஒன் ஆகணும். வேற யாராவது வந்து வேற குஜராத்ல இருந்தோ கேரளாவில இருந்தோ ஏதாவது லீடர் வந்துட்டு அவர் இங்க ஒர்க் பண்ணிட்டு நம்பர் ஒன் ஆயிட்டு பிரயோஜனமே கிடையாது. இப்ப நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் வந்து ஆர்சிஎம் நம்பர் ஒன் ஆக போறாங்க, டைரக்ட்லி நம்பர் ஒன் ஆக போறாங்க, அதுக்கு நமக்கு பிரயோஜனம் இல்லை. பட் நம்ம ஒர்க் பண்ணி நம்ம டீம்ல இருக்கிற ஆளுங்களை ஜெயிக்க வச்சாதான் நமக்கு பிரயோஜனம் இருக்கு. ஸோ அந்த மாதிரி யோசிச்சுட்டு நீங்க ஒர்க் பண்ணுங்க. அண்ட் 2022 will be the best year for ஆர்சிஎம் தமிழ்நாடு. ஓகே, தேங்க்யூ சோ மச் ஜே ஆர்.